தமிழ் இந்தியா ரெவீடியன் இந்தியா குத்த வைத்து உட்கார்ந்து குயில் காய்ந்தவன் இன்னும் குகைகளில் தான் இருக்கிறான். நகர்ந்து வந்தவனே நாகரிகம் படைத்தான். உலகத்தினுடைய கடைசி தமிழன் இருக்கும் வரை ஜல்லிக்கட்டு இருக்கும். வணக்கம் நியூஸ் கார் தமிழ். நான் உங்கள் பிரியா பிரபு. இன்னைக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு பதிவோடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஆமாங்க, திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுடைய உரையை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க, தமிழ் உரையை. அவர் வந்து இங்கே யூகேல லெஸ்டர் தமிழ் சங்கம் நடத்தின ஒரு ஜூம் மீட்டிங் லைவ்ல வந்து அவரோட தமிழ் உரையை லைவாக கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைச்சது. அந்த உரை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டம். ஹரப்பா மொஹஞ்சதாரா வணிக நகரத்தில் வாழ்ந்த மக்கள் தமிழகத்தில் புலம்பெயர்ந்ததற்கான ஆதாரமாய் இடப்பெயர்வு ஆய்வு மூலமும் சங்க இலக்கியங்களில் இருக்கும் குறிப்புகளை இணைத்தும் களம் அதை சார்ந்த சமூகவியல் என புள்ளிகளை ஆதாரத்துடன் இணைக்கிறது இந்த புத்தகம். சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என திடமான கருத்துடன் தொடரும் இவரது ஆய்வு சிந்து சமவெளி ஆராய்ச்சியின் ஒரு புதிய மைல்கல் என்றால் மிகையாகாது. தமிழர்களின் இடம்பெயர்தலும் அதை சார்ந்த சமூகவியல் பற்றி எடுத்துரைக்க நம்முடன் இணைகிறார் டாக்டர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இந்த லெஸ்டர் தமிழ் சங்க நண்பர்களை அனைவரையும் இந்த ஜூம் நிகழ்வின் மூலமாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு கொரோனான்னு ஒரு பெரிய பேரிடரை ஒரு பேண்டமிக் நம்ம எல்லாமே உலகம் முழுவதும் எதிர்நோக்கி அங்கங்க உள்ளடங்கு என்று சொல்லப்படுகிற லாக்டவுன்ல கிட்டத்தட்ட உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருக்கிற இந்த சூழல்ல நம்ம வீட்டில் முடங்கி இருக்கக்கூடிய பலரும் வந்து இப்ப வந்து இந்த உரையாடல வந்து கலந்துட்டு இருக்கோம். இப்ப எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள போறதுக்கு முன்னால நான் வந்து தமிழ் சமூகத்தினுடைய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சமூகம் வந்து தொடர்ந்து தன்னோடு உரையாடி கொண்டே இருக்கிறது. இப்ப அதற்கு வந்து தமிழ் சமூகத்திற்கு தன்னுடைய வரலாற்றை பற்றியும் தன்னுடைய கடந்த காலம் பற்றியும் ஏதோ ஒரு கேள்வியும் ஏதோ ஒரு உறுத்தலும் ஏதோ ஒரு தொடர்ந்த தேடலும் இருந்து கொண்டே இருக்கு. இந்த மொமெண்ட்ல வந்து நீங்க சம்படி இஃப் யூ கேன் டூ ஈவன் எ ஃபியூச்சர் ரிசர்ச் நவ் ஆஃப் த டெக்னாலஜிஸ் ஆர் அவைலபிள் ஈவன் இட் கேன் பி க்ரௌட் சோர்ஸ்டு. இந்த லாக்டவுன் பீரியட்ல உலகத்துல எந்த மொழியை சேர்ந்தவர்கள் அல்லது எந்த மொழி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் இந்த ஜூம் ஸ்கைப் போன்ற தொழில்நுட்ப சாதனங்களை வைத்து உரையாடினார்கள், அதுவும் தங்களுடைய தொல்பொருள் ஆராய்ச்சி தங்களுடைய வரலாற்றை பற்றி உரையாடினார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சொன்னா கட்டாயம் வந்து அதுல தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய இடம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, நான் இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இந்த மாதங்கள்ல வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முகநூல்லையும் சரி எனக்கு தெரிஞ்சவன் சரி யாராவது எங்கேயாவது ஒரு தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் உரையாடி கொண்டே இருக்கிறார்கள். அதுலயும் இந்த மாதிரியான ஒரு உரையாடல், அதாவது தங்களுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கணும், தொல்பொருள் ஆராய்ச்சி பத்தி தெரிஞ்சுக்கிறோம். சமீபத்தில் வந்து கீழடிக்கு வந்து 1.5 லட்சம் பேர் போனாங்க. இந்த ஒரு கீழடியை பற்றிய இந்த அறிக்கை வெளிவந்தோடனே ஒரு 1.5 மாசம் 2 மாசம் டயத்துல வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் போனாங்க. இது ஏன் இந்த அப்படின்னு சொல்றதுல இந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னால நான் இன்னைக்கு வந்து அங்க லெஸ்டர் தமிழ் சங்கத்தினுடைய நண்பர்களோடு நான் வந்து வி வர் டூயிங் எ கைண்ட் ஆஃப் ஒரு டெஸ்ட் அண்ட் மாதிரி ஒரு வி வர் டூயிங் எ ட்ரையல். அப்ப நான் வந்து ஒரு சஜஷன் கொடுத்தேன். என்னுடைய பாட்ரூட் என்ற பெயர்ல வந்து நான் ஒரு ஆங்கில உரை 2018 வந்து சிந்துவெளி பண்பாட்டினுடைய கண்டுபிடிப்பினுடைய 94வது ஆண்டு நிகழ்வுடைய அந்த கமாமரேட்டிவ் டே அன்னைக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து நான் சென்னையில வந்து ஒரு சொற்பொழிவு ஆட்டினேன். அது ஒரு 2 மணி நேரம் ஆங்கில சொற்பொழிவு பாட்ரூட்னேன். அப்ப வந்து நான் வந்து அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னால கலம்சை கோவே அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு பாடலை நான் எழுதிய பாடலை வந்து நாங்க அங்க வந்து திரையிட்டோம். அது 2 நிமிடம் தான். இது என்னை பொறுத்தவரையில தனிப்பட்ட முறையில வந்து ஒரு ஒரு அதிகாரி ஒரு அலுவலகத்தில் பணிபுரிபவன் அப்படிங்கிற எல்லா டீம் சார்ந்து இன்னைக்கு வந்து ஆங்கிலம் வந்து நம்முடைய உரையாடல் மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் மாறி ஆங்கிலத்துல நூல் எழுதுறோம். ஆனா இதையெல்லாம் மீறி எல்லாம் எழுதி முடிச்சு எல்லாம் சொல்லி முடிச்சு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு தோணா கூட ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது ஏதோ ஒண்ணு மிச்சம் இருக்கிற மாதிரி எனக்கு எப்பயுமே தோணும். அந்த மிச்சம் இருக்கிறது பொதுவாகவே வந்து இவ்வளவும் சொல்லி சொல்லி முடிக்கலன்னு தோணும் போது அது எனக்குள்ள வந்து கவிதையாவோ ஒரு பாட்டாவதும் வரும். ஏன்னா அடிப்படையில நான் வந்து என்னை ஒரு கவிஞனாகவே உணர்கிறேன், என்னை ஒரு பாட்டுக்காரனாகவே உணர்கிறேன். அதனால நான் என்னதான் ஆங்கிலத்துல உரை நிகழ்த்தி ஆங்கிலத்துல எழுதி 500 பக்கம் அப்படின்னு எழுதி கட்டுரை உலகளவில் எழுதினா கூட கடைசியில எனக்கு இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கு இதுல சொல்றதுக்குன்னு தோன்றது வந்து என்னுடைய பாட்டு வரிகளா தான் இருக்கும்.
இப்ப இந்த உரையாடலுடைய தலைப்பு வந்து நம்ம வந்து இந்த புத்தகத்தினுடைய உங்களால் காட்டுறேன், இந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய தலைப்பை வந்து இந்த உரையாடலுடைய தலைப்பை வச்சு பேசலாம்னு முடிவு பண்ணோம். இப்போ வந்து இந்த தலைப்பு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, இதை இதை தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க, ஒரு பண்பாட்டின் பயணம் அல்லது ஒரு நாகரிகத்தின் பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பண்பாட்டின் அல்லது அந்த அதற்கு இணையான ஒரு நாகரிகத்தின் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு பண்பாடு பயணம் செய்வான். அப்ப அந்த அந்த பாடலை நான் சொல்ல முடியல, இருந்தாலும் இது தொடர்பாக நான் வந்து 2007 இந்த இந்த பாதச்சுவடுகள் பற்றி போது இதே மாதிரிதான் வந்து நான் ஒரு ஒரு உரை எங்களுடைய ஐஏஎஸ் அகாடமியில உரை நிகழ்த்த போயிருந்தப்ப எனக்கு எங்கேயோ தோணுச்சு அந்த உரை முற்று பெறாது, ஒரு ஆங்கிலத்துல ஒரு 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 பொயட்ரி ஒரு பொயத்தோட தான் போகணும்னு நினைச்சேன். அப்ப அது பின்னால நான் அதை வந்து தமிழ்ல எழுதும் போது கிட்டத்தட்ட நான் வந்து ஐ வில் ரேதர் செட் த்ரூ திஸ் பொயட்ரி, பாதச்சுவடுகள் அப்படிங்கிற இந்த கவிதை, கால மணல் வெளியில் காணாமல் போயின பண்டைய பயணங்களின் பாதச்சுவடுகள். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு முழுக்க வந்து இந்த பண்பாட்டினுடைய பயணத்தை பத்தி தான் பேச போறோம். காடுகளில் தொலைந்தன எங்களின் பாட்டிகள் குளித்த பழைய உடைகள், கைவிடப்பட்ட மரங்களின் நிழல்களில் கதறி எழுதன படையில் இழந்த எங்களது சாமிகளும் குட்டிச்சாமிகளும். இப்போ வந்து மைக்ரேஷன் பார்த்துட்டு இருக்கு, எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பயணப்பட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் படையல் பண்றவங்கெல்லாம் போயிட்டா வந்து சாமி பட்டி தான் கிடப்பாங்க. இனி ஒருபோதும் மீளாதன ஒரே அடியாய் மறைந்தது எங்களின் உடனடி உலகம், இதோ இங்கே ஒரு புதிய வானத்தின் கீழ் எங்களின் பழைய நினைவுகளால் பதியம் போட்ட புதிய ஊர்களும், பழைய நினைவுகளால் பதியம் போட்ட புதிய ஊர்களும் அவற்றின் பழைய பெயர்களும், எங்கள் பச்சை இரத்தத்தில் பச்சை குத்திய பழந்தாளாட்டுகள், எங்களின் புதிய தெம்மாங்குகளில் புதைந்து கிடக்கும் பழைய குரோமசோம்கள், கரித்தரிக்கிறோம் நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களது புராதன கருப்பையை மீண்டும் பிரசவிக்க அப்படின்னு 2007 ஒரு உரைக்கு முன்னால வந்து இந்த கவிதையை நான் வந்து வச்சேன். ஏன்னா எங்கேயோ எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பின்னால அதை ஒரு கவிதையா சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய அது என்னுடைய எழுத்து வடிவத்தினுடைய ஒரு மரபாக நான் வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த பண்பாடு பயணம் பண்ணுமா அப்படிங்கிறதுக்கு முன்னால வந்து இந்த பயணம் அப்படிங்கிறத வந்து மனித வரலாற்றுல எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து முதல்ல வந்து செட்டில் பண்ணிக்கிறோம். சில கேள்விகளை நம்ம தமிழ் பண்பாட்டினுடைய பயணம் அப்படிங்கிற அந்த சாளரத்துக்குள்ள அந்த லிமிட்டட் ஸ்பேசியல் டெம்போரல் விண்டோக்குள்ள வர்றதுக்கு முன்னால நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் வந்து இந்த பயணம் அப்படிங்கறதனுடைய மனித வரலாற்றோட என்னவா இருக்கு. இப்போ நம்ம வந்து மாடர்ன் மேன், நம்ம வந்து நவீன மனிதர்கள் ஒரு ஸ்பீசிஸா, ஆனா வந்து நம்ம வந்து தொடக்கத்துல இருந்தே பயணித்தோம், மனிதன் வந்து பயணித்துக்கிட்டே இருக்கான், பயணித்தோம், இப்போதும் பயணிக்கிறோம். இப்ப நீங்க லெஸ்டர் தமிழ் சங்கத்துல இருந்து இத்தனை பேரு பேசுறீங்கன்னா நீங்க எல்லாம் பயணம் பண்ணி தான் போயிருக்கீங்க. நான் இப்ப ஒரிசால இருந்து உங்கள்கிட்ட பேசிருக்கேன், நான் பயணம் பண்ணி தான் வந்திருக்கேன். அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து, ஒரு ஒரு பெட்டர் டுமாரோக்காவோ ஒரு அல்லது வேறு வேற வழி இல்லாமலோ ஒரு ஒரு இப்ப இன்னைக்கு பயணம் பண்றாங்கல்ல இந்தியாவில ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் நடந்தும் ரயில்கள்லையும் பஸ்லையும் இப்படி போறாங்கன்னா இது வந்து அவங்க அவங்க விரும்பி போகல, அவங்க வந்து அந்த அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆக விரும்பியோ விரும்பாமலோ அல்லது சிறந்த ஒரு இன்னொரு நல்ல நாட்கள் எதிர்காலத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து அது வேட்டையாடுவதற்காகவோ இறையை தேடியோ புதிய மேய்ச்சல் நிலத்துக்காகவோ புதிய விவசாய நிலத்துக்காகவோ அல்லது ஒரு புதிய நாடுகளை உருவாக்குவதற்கு ஏதோ ஒரு வகையில வந்து மனிதன் பயணிச்சுக்கிட்டே இருக்கான். தொடர்ந்து பயணிப்போம், பயணித்தோம், பயணிக்கிறோம், பயணிப்போம். பயணங்களின் கூட்டுத்தொகை தான் மனித வரலாறு. நான் ஒரு வகையில் வந்து மனித வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லணும். மனித வரலாறுனா என்னங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ மனித வரலாறுனா வந்து ஒரு மன்னரோ மக்கள் மன்னருடைய வரலாறா, அல்லது யார் படையெடுத்தாங்க, யார் ஜெயிச்சாங்க, யார் இப்போ எப்போ பிறந்தாங்க, எப்போ இறந்தார் எந்த மன்னர், இந்த கதை தான் வரலாறா? அது வந்து பயணங்கள், அது வந்து மனிதர்களுடைய வரலாறு, ஒட்டுமொத்த மனிதர்களுடைய வரலாறு, பண்பாட்டின் வரலாறு தான் மனித வரலாறு. அப்படி பார்க்கும்போது எது வந்து இது ஒரு வகையில வந்து இதை வந்து சம்மப் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இனவே ஹிஸ்டரி வந்து இட்ஸ் அ சம் டோட்டல் ஆஃப் தி பாஸ்ட், பயணங்கள் கடந்த கால பயணங்களுடைய கூட்டுத்தொகை தான் வந்து மனித வரலாறு. மனிதன் பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து ஒரு மரம் இல்லை. இப்போ வந்து மரம் வந்து மரம்ங்கிறதுக்கு என்ன, மரத்துக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம், மரத்துக்கு வேர் இருக்கும், வேர் வச்ச இடத்துல அதே இடத்துல மரம் இருக்கும், அந்த மரம் கூட ஒரு விதையாக இன்னொரு இடத்துக்கு பயணிக்கும், ஆனால் மரம் வந்து நட்டு வச்ச இடத்துல இருக்கும். ஆனா மனிதன் எப்பயுமே நட்டு வச்ச இடத்துல இருக்கவே மாட்டான், அவளுக்குன்னு ஒரு வேர் இருக்கு, அந்த வேர் வந்து ஒரு மெட்டஃபாரிக் வேர். நம்ம சொல்றோம்ல தமிழ் பண்பாடு நம்முடைய வேர் அப்படின்னு சொல்றோம், நம்முடைய உழுதுன்னு சொல்றோம். இருந்தாலும் தொடர்ந்து பிசிக்கலா மனிதன் பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பான், ஏன்னா அவன் மரம் அல்ல.
இப்ப மனிதன் பயணம் பண்றான் அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டோம்னா, இப்ப வந்து அவன் தமிழனா அவன் வந்து ஆங்கிலேயனா அல்லது அவன் வந்து பிரெஞ்சு காரணாங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம மனிதனை மட்டும்தான் பேசிருக்கோம். இப்ப இன்னும் ஒரு தமிழன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள தமிழருடைய பயணத்துக்கு போறதுங்களால நம்ம மனிதர்கள் பற்றி ஒரு பொது சிந்தனையை வந்து நம்ம செட்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த மனிதன் போகும்போது அவன் வந்து தனி மனுஷனாவும் போகலாம் அல்லது கூட்டம் கூட்டமா போகலாம், ஒரு ஒரு தொழில் பண்றவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களா நெசவாளிகளா தனியா பயணிக்கலாம், அல்லது அந்த மண்பாண்டம் செய்யறவங்க அவங்களுடைய குள்ளர்கள் நெசவு தொழில் பார்ப்பவர்கள் இந்த மாதிரியான ஒரு தொழில் சார்ந்த பயணமா இருக்கலாம், அல்லது திறன் சார்ந்த பயணமா இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு பெரிய பிணி ஒரு பேண்டமிக் ஒரு எபிடமிக் அதனால ஒரு இடத்துல இருக்க முடியாம போயிருக்கலாம், அல்லது பெரிய பூகம்பம் பேரிடர் இருக்கலாம், ஏதோ ஒரு இதுல வந்து மனிதன் பயணம் பண்றான். இந்த இந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல, இந்த மொபிலிட்டி, இந்த மைக்ரேஷன், இந்த மொபிலிட்டிக்கும் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்ற அந்த நாகரிகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, நடுதல் இன்றி நாடு இல்லை. ஒரு நாடு அப்படின்னு ஒன்று சொன்னா வந்து அதுல ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்த நடணும், அதை நடுதல் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு 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 ஊரை ஸ்தாபிக்கணும் அல்லது நிறுவனம் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்து நடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்காம நட்டு வைக்காம எதையுமே நாட்ட முடியாது. நட்ட கொடி கொடியை நாட்டினான், உலை நாட்டினான், ஒரு ஊரை உருவாக்கினான், நிலைநாட்டினாங்கிறது நடுதல் இன்றி நாடு இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நாட்டம் இன்றியும் நாடும் இல்லை, அதுல நாடுதல்ங்கிறதுலாம் வருது. ஊர்தல் இன்றி ஊர்கள் இல்லை. ஊர்கள் வந்து நடுதல் இன்றி நாடு இல்லைன்னு சொன்னா ஊர்தல் இன்றி ஊர்கள் இல்லை. இந்த ஊர் அப்படிங்கிற பாட சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு வகையான ஒரு ஸ்லோ மொபிலிட்டி, அதுதான் ஊர். அந்த ஊர் ஊர் பெயர்ந்தான் அப்படின்னா என்ன, ஊரை வந்து அந்த மண்ணையை அள்ளிட்டு போனா மண் அந்த ஊரை வந்து அப்படியே பேர்த்து யாரும் எடுத்துட்டு போற கிடையாது. அங்க இருக்கிற மக்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா அந்த ஊர் குடிபெயர்ந்தது. அப்ப அந்த ஊருங்கிறது வந்து ஒரு அகுபெயர். ஊர் சிரித்தது அப்படின்னா என்ன, ஊரா சிரிக்குது, ஊர் மக்கள் சிரிக்கிறாங்க. அப்ப இந்த ஊர்தல் இன்றி ஊர்கள் இல்லை, அதே மாதிரிதான் நகர்தல் இன்றி நகரம் இல்லை. நடுதல் இன்றி நாடு இல்லை, ஊர்தல் இன்றி ஊர்கள் இல்லை, நகர்தல் இன்றி நகரம் இல்லை. நகர்ந்தவன் படைத்ததே நாகரிகம். ஏனென்றால் நகரம் இல்லாமல் நாகரிகம் என்று நாம் சொல்கிற ஒரு விஷயம் இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாகரிகம்ங்கிறதுக்கு ஒரு பேசிக்கா வந்து என்ன தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மல்டிபிள் கரண்ட்ஸ், அதாவது அந்த ஃபவுண்டேஷன் கீழே வந்து பலரும் பல தொழிலையும் செய்யறவங்க, ஒரு ஒரு அப்பதான் வந்து அது ஒரு சிட்டி லைஃப் அப்படிங்கிறோம். இப்போ ஒரு 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 கிராமம் இருக்கு, மாடு மேய்க்கிறவங்க மட்டும் இருக்கிற ஒரு இடம்னு சொன்னா அது ஒரு பட்டி, அந்த 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 மாடு மேய்க்கிற மட்டும் விவசாயம் பண்றவங்க மட்டும் இருக்காங்கன்னா அதுக்கு அது ஒரு விஷயம். அதை போய் நீங்க ஒரு நாகரிகம் தனியா ஒரு சிட்டி கல்ச்சர் சொல்ல முடியாது. அதை வந்து ஒரு பண்பாடு அல்லது நாகரிகம் பெரிய லெவல்ல வரும்போது வெவ்வேறுபட்ட மனிதர்கள் அங்க வாழணும். அங்க வணிகர்கள் இருப்பாங்க, பொற்கொள்ளர்கள் இருப்பாங்க, இரும்பு வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க, தச்சு வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க, செங்கல் செய்யறவங்க இருப்பாங்க, பானை செய்யறவங்க இருப்பாங்க, கவிதை எழுதுறவங்க இருப்பாங்க, நாடகம் நடிக்கிறவங்க இருப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து வரும்போதுதான் விவசாயத்தை சார்ந்து இருப்பவர்கள் தனியாகவும், அந்த விவசாயத்தை சாராத தொழில் சிலவர்கள் அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண தெரியாது, ஆனா அவங்க தனக்கு தெரிஞ்ச ஒரு திறமையை வந்து தன்னுடைய உணவா கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நான் விவசாயமா பண்றேன், நான் வேலை பார்க்கறேன், எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்தை வச்சு நான் நீங்க எல்லாம் நம்ம எல்லாருமே அந்த மாதிரிதான் விலைக்கு வந்து உணவு வந்து சாப்பிடுறோம். அதாவது அவங்களே விவசாயம் பண்ணி சாப்பிடுறவங்க. இப்படி இந்த மாதிரியான ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸ், அந்த மல்டி டைமென்ஷனல் கேரக்டர் வரும்போதுதான் ஒரு சிட்டி கல்ச்சர் அப்படிங்கிறது வரும், நகரம். அதனாலதான் வந்து புலம்பெயர்ந்து வர்ற மனிதர்கள் எல்லாம் பலரும் சேர்ந்து வாழ்கிற மனிதன் அதான் கலந்து இனிது உயரும் புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உறையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் அப்படின்னு பட்டினப்பாளையில வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாலே சங்க இலக்கியத்துல ஒரு சிட்டி கல்ச்சர்னா பல்வேறு வகைப்பட்ட மக்கள் ஒரு இடத்தில் கூடி கலந்து இனிது வித் ஒரு ஒரு வகையான வாட் யூ கால் ஒரு ஒற்றுமையாகவும் இணக்கமா வாழணும், ஒருத்தனோட்டு சண்டைப்படாம கலந்து இனிது வாழ்றதான் அந்த சிறந்த பட்டணம் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்தில் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு உருவாகுவதற்கு பல இடத்துல இருந்து, அதாவது அந்த கோல்ட் ஸ்மித்தோ அல்லது குயவரோ அல்லது இரும்பு வேலை பார்க்கிறவரோ தச்சு வேலை பார்க்கிறவரோ செங்கல் வேலை பார்க்கிறவரோ இப்படி பல திறமையாளர்களும் பல பகுதிகளில் இருந்து ஒரு இடத்துல வரும்போது தான் அந்த இடத்துல வந்து ஒரு சிட்டி கல்ச்சர் உள்ள நாகரிகம் உருவாகும். இப்ப ஏன் வந்து நீங்க பாருங்க, எகிப்திய நாகரிகம் அப்படிங்கும்போது நைல் நதியில் கரையில் வந்து நகர நாகரிகமா இருக்காது, பிரான்ஸ் ஏஜ் செம்பு பண்பாடும்பாங்க. அப்புறம் வந்து யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதியில வந்து செம்பு பண்பாடு, அதே மாதிரி தான் சிந்து வெளிக்கரையில வந்து முகதுரா ஹரப்பா போன்ற நகரங்கள் மிகச்சிறந்த நகரங்கள் தோன்றுகிறது. ஆக நகர்ந்தவன் படைத்ததே நாகரிகம். ஒரு நாகரிகம் ஒரு இடத்துல உருவாகிறதுக்கு முன்னால வந்து
ஒரு கிராமத்துல இருந்து ஒரு கிராமமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்படியே பெரிய மொகஞ்சதுரா மாதிரி ஆயிரும், ஹரப்பா மாயும் ஓவர் நைட் மாறிடும்லாம் கிடையாது. அதுல வந்து நிறைய கண்டினியூஸ் இன்புட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த ஒரு கண்டினியூஸ் இன்புட் வரும்போதுதான் அப்ப வந்து லாட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் வில் டேக் பிளேஸ், லாட் ஆஃப் மைக்ரேஷன், லாட் ஆஃப் இன் மைக்ரேஷன், அவுட் மைக்ரேஷன், கெட்டிங் நியூ ஐடியாஸ் அண்ட் கோயிங் வித் ஐடியாஸ், மீட்டிங் பீப்புள், லேர்னிங் லாங்குவேஜஸ், இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும் போதுதான் வந்து நகர்ந்தவன் படைத்ததே நாகரிகம். அதாவது நான் ஒரு ஒரு கவிதையில ஒரு முறை எழுதியிருப்போம் வந்து, குத்த வைட்டு உட்கார்ந்து குளிர் காய்ந்தவன் இன்னும் குகைகளில் தான் இருக்கிறான், நகர்ந்து வந்தவனே நாகரிகம் படைத்தான். அப்ப வந்து முதல்ல நம்ம செட்டில் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் பயணம் செய்வார்கள். அவன் தமிழனாங்கிறது முக்கியம் கிடையாது, பிரெஞ்சுக்காரனாங்கிற முடியாது, மனிதர்கள் பயணம் செய்வார்கள். பிகாஸ் இட் இஸ் நேச்சர் ஃபார் ஹிம். அவன் அவன் வந்து கால் ஒரு இடத்துல இருக்காது, அவனை கட்டி போட முடியாது. அவன் தொடர்ந்து இப்ப ஒரு ஒரு காலகட்டத்துல வந்து சாப்பாடு இல்லைங்கிறக்கா பசிக்காக போயிருப்பான். இப்ப நம்ம வந்து இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போறோம், ஐரோப்பாவுக்கு போய் செட்டில் ஆகிறோம், அல்லது மலேசியாவில் போய் செட்டில் ஆகிறோம், வேற வளைகுடாவுக்கு போறோம்னா வெறும் சாப்பாடு இல்லைங்கிறக்கா மட்டும் போறோம். வி ஆர் லுக்கிங் கோயிங் ஃபார் அ பெட்டர் டுமாரோ. ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். அப்புறம் வந்து இந்த நகர்ந்து வந்தவன் படைத்ததே நாகரிகம் அப்படிங்கிறது, இந்த மைக்ரேஷன் அண்ட் மொபிலிட்டி அதனுடைய ரோலை வந்து நம்ம ரெகனைஸ் பண்றோம். இன்னும் சொல்ல போனா தமிழ் சமூகத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னால வந்து நான் நினைக்கிறது வந்து, நல்ல வேலை நாம் நகர்ந்து வந்தோம், நல்ல வேலை நாம் நகர்ந்து வந்தோம். அந்த நகர்ந்து எங்கிருந்து எங்க வந்தோங்கிறத அப்புறம் செட்டில் பண்ணுவோம். இது சிந்துவெளியில் தான் தோன்றிருக்கன்னு கிடையாது, வைகைக்கரையெல்லாம் தோன்றிருக்குன்னு கிடையாது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் வந்து, நகர்ந்து வந்தவர்கள். இன்னைக்கு என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா, நம்ம ஏன் இன்னைக்கு இந்த ஜூம் கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா, நம்முடைய மூதாதையர்கள் நகர்ந்து வந்ததுனாலதான் சங்க இலக்கியத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நகர்ந்து வந்தவர்களுக்கு தான் வந்து அந்த அந்த நகர்ந்து வந்ததனுடைய காயமும் ஆறாத ரணமும் பிடிப்பும் தேடலும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். அதை வந்து நான் வந்து ஒரு சின்ன உதாரணத்தோட ஒரு 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 சொல்லும். இப்ப இந்த பண்பாட்டினுடைய பயணத்தை பார்க்கும்போது நம்ம இன்னோவேட்டபிள் கான்சிக்வன்ஸ் என்னன்னு வந்து லுக்கிங் பேக், இப்போ பின்னோக்கி பார்க்காம இந்த இந்த ஜேர்னியை, இந்த ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன், இந்த பண்பாட்டின் பயணம் வந்து இட்ஸ் நாட் அ ஃபார்வர்ட் லுக்கிங், இட்ஸ் அ பேசிக்கலி லுக்கிங் எ ஃபிளாஷ்பேக். இப்போ வந்து பின்னோக்கி நம்ம பார்க்குறோம். பின்னோக்கி பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்த வழி. பின்னோக்கி பார்க்கும்போது நம்ம எங்கிருந்து வந்தோம், எங்கிருந்து வந்தோம்னா இந்த லொக்கேஷன், இந்த இந்த பர்டிகுலர் லேட்டிடியூட் லாங்கிடியூடுங்கிறத விட முக்கியமானது கிடையாது, நம்முடைய கடந்த காலத்தில் நம்ம என்னென்னத்தெல்லாம் கடந்து வந்திருக்கோம். அதனால தான் வந்து வரலாறுங்கிறது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் வந்து வரல் ஆறு. ஆறுனா தமிழில் வந்து ஆறு என்பது வழி அல்லது நெறி. அதனால தான் ஆற்றுப்படுத்துதல் வந்து நம்ம ஆற்றுப்படைங்கிறோம். திருமுருக ஆற்றுப்படை, பெருநர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, இல்லை ஆற்றுப்படை நூல்கள் சொல்றதே வந்து ஒருத்தங்க வந்து வழிகாட்டி விட்டது. அப்போ ஆறு என்பது வழி. ஆக வந்து வரல் ஆறுவது என்பது ஒரு வகையில் வந்த வழி. அதனால தான் வந்த வழிதான் வரலாறு. இப்ப இந்த வரலாறு பற்றி நம்ம பேசும்போது கால இடச்சாளரம், வி ஹவ் டு ஃபிக்ஸ் தி ஸ்பேசியல் டெம்போரல் விண்டோஸ். நாம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேசியல் டெம்போரல் விண்டோ தான் நம்ம பேசுறோம். நம்ம வந்து மனுஷன் தோன்றுனதுலேருந்து உள்ள வரலாறு நான் பேசுறதுக்கு வரல. இப்போ நான் இந்த புத்தகம் வந்து ரொம்ப கிளியர், அதாவது டிபார்ச்சர் பாயிண்ட் எது, அதாவது லவுஞ்ச் சொல்ற மாதிரி டிபார்ச்சர் லவுஞ்ச் அண்ட் அரைவல் லவுஞ்ச், என்னை பொறுத்தவரையில் எது டிபார்ச்சர் லவுஞ்ச் எது அரைவல் லவுஞ்ச் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். இது வந்து சிந்துவெளி வைகைக்கரை, இந்த இந்த ரெண்டு வைகைக்கரைங்க மீன் வந்து இட்ஸ் சிம்பாலிசம் தான். அக்கா வைகைக்கரைனா தாமிரபரணிக்கரை இல்லைன்னு தமிழகம் முழுவதும், அதாவது தென்கோடி தமிழகம், இன்னொரு பக்கத்துல வந்து இந்திய துணைக்கண்டத்தினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிந்துவெளி பகுதி, இந்த ரெண்டு நிலப்பகுதிக்கு நடுவில் கடந்த ஒரு 5000 ஆண்டுகளுக்குள் நடந்திருக்கக்கூடிய 5000-6000 ஆண்டுகளுக்குள் நடந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள சாத்தியமுள்ள ஒரு பயணத்தையும் ஒரு பண்பாட்டு பயணத்தை தான் நம்ம திருப்பி கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அதுக்கு முன்னால வந்து மனிதன் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தான், அவன் வந்து சிந்துவெளிக்கு எப்படி வந்து சேர்ந்தான் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் நான் இந்த புத்தகத்துல பின்னணி கொடுத்து பேசியிருக்கேனே தவிர டீட்டெயிலா உள்ள போல, பிகாஸ் தட்ஸ் நாட் மை ஃபோக்கஸ், பிகாஸ் ஐ கான்ட் அஃபோர்ட் டு ஹாவ் எ வெரி அன்வீல்டிங் ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ், பிகாஸ் யூ கான்ட் கெட் திங்ஸ் ரைட். ஸோ இப்போ வந்து தொடங்கிய இடமும் வந்த இடமும் இந்த ஸ்பேஷியல் டெம்போரல் இந்த இந்த டைனமிக்ஸ்ல வந்து என்னை பொறுத்தவரை வெரி கிளியர். ஐ எம் டாக்கிங் தி நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தி சதர்ன் பார்ட் ஆஃப் தி இந்தியன் சப் கான்டினென்ட். இதை பேசும்போது இன்னொரு சில விஷயங்கள் நம்ம செட்டில் பண்ணிக்கிற வேண்டிய தேவை இருக்கு. பயண திசைகளை விட முக்கியமானது பயணம். இந்த பயண திசையை பார்த்தோம்னா என்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் நான் தொடர்ந்து நான் பயணம் பண்றதே வந்து இந்த மாதிரி உரை நிகழ்த்துறதுக்காக தான் போவேன். ஒரிசாலேருந்து போறேன்னா ஒரு 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 ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை போறேன், அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை போறேன்னா கட்டாயம் ஏதாவது ஒரு ரெண்டு சொற்பொழிவு ஒரு சொற்பொழிவு இருக்கும்.
அதை போகும்போது என்கிட்ட இந்த புத்தகம் எல்லாம் வர ஆரம்பிச்சோம் போது என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது வந்து இது வந்து நான் அந்த மாதிரியான சிக்கலுக்குள்ளே நான் போறதில்லை. ஏன்னா எனக்கு அதுக்கு நேரமும் கிடையாது. இப்ப என்னை பொறுத்தவரைலாம் வந்து விலை மதிக்கப்படாத ஒரு அது ஒரு விஷயம் என் கையில இருக்கு அப்படின்னா நான் தயங்குறதுனா நேரம் மட்டும்தான். அந்த நேரத்துல வந்து எல்லாருக்கும் எல்லா கருத்தும் இருக்கலாம். எல்லாரையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. உடனே கேட்பாங்க இங்கிருந்து போனாங்களா அங்கிருந்து வந்தாங்களான்னு. எல்லாருக்கும் வந்து வருத்தமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்க இது இது தவறு கிடையாது. இது வந்து நியாயமான தான். இதை வந்து எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பண்பாடும் தனது கழுத்தை சுத்தி ஒரு வரலாறு சுமந்துகிட்டே இருக்கு. அது தனக்கான வரலாறை தானே கட்டமைக்குது. அல்லது வரலாறு வந்து அவங்களுக்கு கற்பிதம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த வரலாறை நாம் தூக்கி சுமக்கும் போது ஒரு வேகா தான் நமக்கு வந்து ஹிஸ்டரியை பற்றிய புரிதல் இருக்கும். அந்த கடந்த காலம் எல்லாம் வந்து ஒரு அன்டேட்டட் ஹிஸ்டரின்னு சொல்லலாம். அதாவது தேதி இடப்படாத வரலாறு வந்து ஒரு தேதி இடப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து இட் வில் கெட் டோட்டலி ஸ்டோர்ட் அண்ட் ஸ்லாட்டட். திருமலை நாயக்கர் காலத்துல, ராணி மங்கம்மா காலத்துல, ராஜராஜ சோழர் காலத்துல இப்படி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்டரியில வந்து வி வில் கோ அண்ட் ஸ்லாட் இட். அது ஒரு டெண்டன்சி. செகண்ட் திங் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து பொதுவாக ஒரு பொசசிவ் ஃபீலிங் அபவுட் தி ஹிஸ்டரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப எங்க இருக்கிறனோ, இப்ப முந்தி முதல்ல வந்து இவங்க புரூனோ கலீலியோ இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னால வந்து பூமியை தான் எல்லாரும் நிலால இருந்து எல்லாமே மூன் எல்லாமே சுத்தி வர்றதா வந்து ஒரு வட்டிப்பால் ஒரு புவி மைய கோட்பாடுல தான் நம்ம இருந்தோம். பூமி வந்து சுத்தி வர்றதா நினைக்கல. ஆனா அதே மாதிரியான உணர்வு தான் வந்து நம்ம வரலாறை கட்டமைக்கும் போது நான் இப்ப எந்த இடத்துல நின்று இருக்கணும், இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறேன், நான் ஒரு தமிழ நான் இருக்கேன்னு சொன்னா அந்த கோஆர்டினேட்ல இன்னும் விட்டேன்னா என் மாவட்டத்துல, இன்னும் சொன்னா என் ஊர்ல, ஏன் முடிஞ்சா என் ஜாதியில, இப்படின்னு நான் வரலாற கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்றதுங்கிறது ஒரு வகையான பொசசிவ்னஸ். அதுல வந்து இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டபிள் கலெக்டிவ் சைக்காலஜி தான். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா டீல் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம செட்டில் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயண திசைகளை விட முக்கியமானது பயணம். நான் வந்து நீ தெற்க இருந்து வடக்க போனானா, வடக்க இருந்து தெற்க போனானா, கிழக்க இருந்து மேற்க போனானா, மேற்க இருந்து கிழக்கு போனானாங்கிறத விட இப்ப நமக்கே இப்பயே தெரியும் உலகம் வந்து எவ்வளவு சின்ன ஒரு விஷயம் வந்து இதுல போட்டு தலையை உருட்டிக்கிறத விட முக்கியமானது வந்து அதாவது உலகுக்குள் ஏது கிழக்கு மேற்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கு பின்னால அதெல்லாம் இம்மெட்டீரியலா தோணும். எனக்கு வந்து பயண திசைகளை விட முக்கியமானது பயணம். பயணத்தை விட முக்கியமானவன் பயணி. பயணத்தை விட பயண திசைகளை விட முக்கியமானது பயணம். பயணத்தை விட முக்கியமானது முக்கியமானவன் பயணி. பயணத்தை மறுப்பது என்பது பயணியை மறுப்பது. பயணியை மறுப்பது என்பது வரலாற்றையும் மறுப்பது. இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து லெஸ்டர்ல போய் எதுக்கு நீங்க இந்த தேடல்ல இருக்கிறீங்க? இந்த லெஸ்டர் இந்த சின்னத்தை நீங்க வர நான் அந்த நேரலை இந்த 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 வரலாறு இந்த ஜேர்னியை வந்து நான் வந்து உங்களை வந்து பிளாஷ்பேக்ல தான் கூட்டு போறேன். அந்த பிளாஷ்பேக்னுடைய பாயிண்டே இந்த நேரலை இந்த ஜூம் கான்ஃபரன்ஸ் தான் ஒரு நான் புள்ளியா வச்சுக்கிறேன். இந்த இந்த ஜூம் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு மூணு நாலு நேரலை காட்சிகளுக்குள்ள நான் உங்களை கூட்டு போறேன். இதுக்கு முன்னாலேயும் நம்ம சிலர் வந்து லைவ் கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. கலித்தொகையில ஒருத்தன் கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் பொயட்ரி வந்து நமக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுத்துருக்கு. சிந்துவெளி பொறிப்புகள் லைவ் கமெண்ட்ரி கொடுத்துருக்கு. அந்த மாதிரியான லைவ் நேரேட்டிவ் இருந்தது பார்த்தீங்களா, நேரலை. அந்த நேரலையில ஒரு சிறு நேரலையில டச் பண்ணி அதன் மூலமா வந்து ஹிஸ்டரியை நான் வந்து உங்களை பின்னோக்கி அழைத்து செல்ல விரும்புகிறேன். இப்ப இன்னைக்கு இந்த லெஸ்டர் தமிழ் சங்கத்தோடு நம்ம வந்து நான் உரையாட நிகழ்த்துறேன். அவங்களுடைய அழைப்பு எனக்கு வந்து சேர்ந்த போது அந்த அவங்களுடைய இலச்சினை என்று சொல்கிற சின்னம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சின்னத்துல வந்து நான் கவனித்தேன் இதுல என்ன டீட்டெயில் தான் இருக்குன்ட்டு. இப்ப அன்னைக்கு வந்து நாங்க அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள நான் உரையாடும் போது கூட சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்டேன். அந்த அந்த சின்னத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ள வந்து ஒரு அந்த அவங்க நீங்கன்னா யூகேல இருக்கிறதுனால கிரேட் பிரிட்டன்ல இருக்கிறதுனால அந்த லண்டன் தொடர்பான அந்த லண்டன் ஐ அப்படிங்கிற ஒரு அந்த ராட்டினம், அப்புறம் அதுல வந்து யூனியன் ஜாக் கொடியினுடைய பின்னணி, அதுக்குள்ள வந்து இந்த தமிழ் சமூகம் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா, நாங்கள் தமிழர்கள் நாங்கள் இங்கே பிரிட்டன்ல இருக்கிறோம், நாங்கள் ரெண்டே ரெகக்னைஸ் பண்றோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், வி ஹாவ் அ கைண்ட் ஆஃப் தி விர் ஒரு நாங்கள் வந்து ஒரு பன்னாட்டு அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் பீப்புள், நாங்கள் வந்து ஒரு குளோபல் பீப்புள். அவங்க வந்து நாங்கள் வந்து ஏன்னா எங்களுடைய அடையாளம் எங்களுக்கு முக்கியம். இந்த அடையாளத்தை முக்கியம் சொல்லும் போது இதுல வந்து திருவள்ளுவருடைய படம் அதுல இருக்கு. ஒரு பெண் வந்து ஒரு நாட்டியம் ஆடுற மாதிரி, ஏன்னா நம்ம வந்து நாட்டிய மரபு வந்து நம்ம அதுல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்படி பண்ணும்போது நீங்க அதுல போய் கவனிச்சீங்கன்னா இந்த திருவள்ளுவர் இந்த நாட்டியம் ஆடுற பெண் கீழே வந்து ஒரு மயில் இருக்கிற மாதிரி இருக்கு, மயில் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து ஜல்லிக்கட்டு காளை இந்த ஏறு தழுவுதல் நிகழ்ச்சி வந்து இந்த சிம்பல் இந்த இந்த லோகோல இருக்கு. நான் இவங்கள்ட்ட இந்த தமிழ்ச்செல்வன் நண்பர்கள்ட்ட கேட்டேன், நீங்க இந்த லோகோ எப்போ போட்டீங்க அப்படின்னு.
நான் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வந்து லெஸ்டர் தமிழ் சங்கம் வந்து 2010 இயங்குது. அதுக்கு முன்னால கிட்டத்தட்ட தனியா லோகோன்னு வைக்காம இருந்தாங்க. 2017 வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு போராட்டம் நடந்தப்ப, எக்ஸாக்ட்லி அந்த போராட்டம் நடக்கும்போது நான் அமெரிக்காவில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து அரசினுடைய அனுமதியை வாங்கி நாங்கள் இங்கே ஒரு போராட்டம் நடத்தினோம். அதுக்கு பின்னால் வந்து இதுவே தமிழ் மக்களுடைய ஒரு பண்பாட்டு அடையாளம் அப்படிங்கிறதுனால அந்த லோகோ பண்ணும்போது அந்த ஜல்லிக்கட்டையும் நாங்கள் அதில் வச்சோம் அப்படின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்குல்ல இந்த லெஸ்டர்ல இருக்கக்கூடியவங்க அல்லது உலகத்தினுடைய வேறு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் யாராவது இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஜல்லிக்கட்டோட நேரடியாக தொடர்பு உள்ளவங்களா? நான் நேரடியாக தொடர்பு சிலருக்கு இருக்கக்கூடும். ஏன்னா நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் மதுரைங்கிறனால நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது அலங்காநல்லூர் அந்த பாலமேடு அலங்காநல்லூர் இதெல்லாம் எங்கள் ஊர் பக்கம்தான். அதனால் நானே அந்த பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு நானே பல முறை போயிருக்கேன், வேடிக்கை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க மாடு பிடிக்கிறத அங்கே வந்து இது ஆனால் லெஸ்டரில் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு லோகோ போடும்போது இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற இந்த உருவத்தை வந்து நீங்கள் பொறிக்கணும் விரும்புறீங்க. ஏன் இதை ஏன் வந்து நீங்கள் அடையாளமாக கருதுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பயணத்தில் வந்து நீங்கள் எதனத்தை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க? இந்த பயணம் பண்ணும்போது உங்கள் பெட்டி படுக்கையை எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஆனால் நமக்கு தனக்குன்னு ஒரு மொழி அடையாளத்தை, தமிழ் மொழிங்கிற ஒரு அடையாளத்தை எடுத்துகிட்டு போறீங்க. தமிழர்கள் தமிழ் பேசுவோர்னு ஒரு அடையாளத்தை எடுத்துட்டு போறீங்க. நீங்க நினைக்கிறீங்க வந்து வள்ளுவர் தான், ஹி ரெப்ரசன்ஸ் தி ஹோல் நாலேஜ் பேஸ், நம்முடைய ஞான தகப்பன் அப்படின்னு அவர் நினைச்சு நீங்க அவருடைய படத்தை அதை போடுறீங்க. அது வந்து நீங்க மயில் எதனால போட்டீங்களா, நேஷனல் பேடுங்கிறனாலையும் போட்டுக்கலாம், அல்லது வந்து நீங்க முருகன் நினைச்சு போட்டுக்கலாம், என்ன பற்றி தெரியல. ஆனா வந்து நீங்க ஜல்லிக்கட்டு போடும்போது கட்டாயம் வந்து இதுல ஜல்லிக்கட்டுல போய் கலந்துகிட்டவங்களோ மதுரக்காரவங்களோ கிடையாது, நீங்க தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளமா இந்த ஜல்லிக்கட்டை வந்து ஒரு 2017 உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் ரியாக்ட் பண்றாங்க. இப்ப இந்த உங்களுடைய இதுதான் நான் வந்து இந்த நேரலையில இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நான் போக விரும்புறேன். இந்த 2017 பிரச்சனை நடக்கிற முன்னாலேயே வந்து ஓரிரு ஆண்டுகள் வந்து அந்த ஜல்லிக்கட்டு வந்து தடைப்பட்டது. கோர்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர், இப்படி பிரச்சனை எல்லாம் இருந்தது. அப்ப வந்து நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இன் பர்மான் போட்டு பாருங்க, மியான்மார்னு. அங்க வந்து தமிழர்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த உலக போறப்ப வந்து நிறைய பேர் அங்கிருந்து லட்சக்கணக்கான பேர் நடந்தே வந்து அஸ்ஸாம் வழியா மணிப்பூர் இந்த பாதையில வந்து நடந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்ப நிறைய பேர் அங்கேயே தங்கிட்டாங்க. அவங்க வந்து நீங்க வந்து லெஸ்டர்ல வந்து ஐரோப்பால இருக்கிறதுனால நீங்க எல்லாம் படிச்சவரை ஐடில இருக்கவங்க, நீங்க டாக்டரா இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து இதை வந்து ஒரு குறியீடா வச்சு உங்களுடைய லோகோல போட்டீங்க. இந்த பர்மாவுக்கு போனவங்கள வந்து நிறைய பேர் வந்து கிராமங்கள்ல இருந்து மொத்தமா நகர்ந்து போனவங்க. அவங்க அனைவரும் வந்து மதுரை மாவட்டத்துல இருந்து போயிருக்கலாம், ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து போயிருக்கலாம், அந்த திருச்சி பகுதியில இருந்து போயிருக்கலாம். அவங்க இந்த திமிழ் காளையிலையும் கொண்டு போறாங்க. அங்க வந்து ஊர்ல வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க. அப்ப ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, யூடியூப்ல என்ன இருக்கு, நீங்க தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்குதோ கிடைக்கலையோ உலகத்தினுடைய கடைசி தமிழன் இருக்கும் வரை ஜல்லிக்கட்டு இருக்கும், அதனால் இப்போது தமிழ்நாட்டில் நடத்தாட்டினா கூட பர்மாவில் ஜல்லிக்கட்டு நடத்துறதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து என்னுடைய செகண்ட் பாயிண்ட். இந்த ஃப்ளாஷ்பேக் ஜேர்னியில் வந்து நான் சொல்கிற செகண்ட் பாயிண்ட் வந்து லெஸ்டர்களுடைய இந்த லோகோவிலிருந்து நான் வந்து பர்மாவில் வந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்க முடியாமல் இருந்தப்ப ஜல்லிக்கட்டு நடத்தின அந்த தமிழனையும் அந்த தமிழனுடைய பேட்டியும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஐ வில் கோ டு தி இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா, பயணம் செய்யும் போது மக்கள் எதை எடுத்துட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பயணம் முக்கியம். அவன் தமிழன் பயணிக்கிறானாங்கிறது முக்கியம் கிடையாது, மனிதன் பயணிக்கிறான். மனிதன் பயணிக்கும் போது அவன் எதை எடுத்துட்டு போறான், எதை விட்டுட்டு போறான், எதை எடுத்துட்டு போறான், எதை விட்டுட்டு போறான். இதுக்கு என்ன உதாரணம், நீங்க இருக்க ஐரோப்பாவில இருந்துதான் மனிதர்கள் வந்து நிறைய பேர் நவீனமா வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பின்னால புதிய கடல் வழியெல்லாம் தேடி அது அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷத்துக்கு மலையெல்லாம் போகும்போது கொலம்பஸ் போய் அமெரிக்கான்னு நம்ம சொல்ற இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து அங்கு இருந்தக்கூடிய செவ்விந்தியர்கள் இந்த மாதிரியான பூர்வ குடிகளுக்கு ஐரோப்பாவிலிருந்து போனவங்க தான் அந்த புதிய குடியேற்றங்களை ஏற்படுத்துறாங்க. அங்கே வந்து ஸ்பானிஷ் இருக்காங்க, அங்கே ஜெர்மன்ஸ் இருக்காங்க, அங்கே வந்து பீப்புள் ஃப்ரம் யூகே இருக்காங்க. அப்போ வந்து இந்த அமெரிக்க கலாச்சாரம் அப்படிங்கிறது பண்பாடுங்கிறது வந்து ஐரோப்பாவிலிருந்து போனவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து அவர்கள் கொண்டு வந்த, அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு கீழே அடிமையா வேலை பார்க்கறதுக்கு கொண்டு வந்த மக்கள், கருப்பின மக்கள், அவங்க ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள்.
இன்னைக்கு போய் நீங்க அமெரிக்காவுக்கு போய் பாத்தீங்கன்னா நான் வந்து பாசிபிள் அதுல ஒரு மேப் காட்டுறேன் நானு. இந்த மேப் பாத்தீங்கன்னா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய ஒரு மேப், யுஎஸ்ஏனுடைய. இந்த யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய இந்த மேப்ல வர்ற இடம்லாம் பாத்தீங்கன்னா லண்டன், பாரிஸ், பாலஸ்டீன், கைரோ, டப்ளின், பெர்மிங்ஹாம், மான்செஸ்டர், வியன்னா, டமாஸ்கஸ், வெப்மினிஸ்டர், பெர்லின், இதெல்லாம் லெபனான், கைரோ, பெல்ஃபாஸ்ட், இதெல்லாம் எதை எதை நினைவுபடுத்துது? இது எதை நினைவுபடுத்துதுன்னா ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் நினைவுபடுத்துது. இந்த பேர்கள் எப்படி போச்சு அங்க? ஐ எம் குவிட்டிங் தி தட் ஸ்லைட் அண்ட் கம் பேக் டு ஷேர் பண்ணிட்டு நான் வந்து இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க. ஒரு மனுஷன் போகும்போது எதை எடுத்து கொண்டு போகிறான் என்று சொன்னால் ஐ எம் ஆடிபிள் தானே. அவன் போகும்போது அவன் எடுத்துட்டு போற பல விஷயங்கள்ல வந்து நினைவுகளும் பண்பாட்டு கூறுகளும் அவனோடு சேர்ந்த கடவுள் மரபுகளும் வழிபாட்டு மரபுகளும் நம்பிக்கைகளும் அதோடு சேர்ந்து ஊர் பெயர்கள் தான். இப்ப வந்து ஜல்லிக்கட்டு இலச்சினையை நீங்க எடுத்துட்டு போனது இஸ் அ சிம்பாலிசம். பர்மாவுக்கு ஜல்லிக்கட்டு காலையவே கொண்டு போய் அங்க ஜல்லிக்கட்டு நடத்தினது இட்ஸ் டிராவல் ஆஃப் அ கல்ச்சர். உங்களையா சிங்கப்பூர்ல காவடி எடுத்துட்டு இப்ப மலேசியால வந்து இருக்க உலகத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயில்கள் முருகன் சிலைகள்லயே பெரிய சிலை வந்து பத்து ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய முருகன் சிலை தான். தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் வந்து காவடி எடுக்கிறாங்க, அழகு குத்தி அவங்க ஊர்வலம் போறாங்க. சிங்கப்பூர்ல வந்து இந்த தைப்பூசம் வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. இதெல்லாம் எப்படி போய் குதிச்சுச்சு? தமிழர்கள் அங்க பயணம் செய்ததனால் அவர்கள் தங்களுடைய கடவுள்களையும் தங்களுடைய நம்பிக்கைகளையும் தங்களுடைய இடப்பெயர்களையும் தங்களோடு எடுத்துச் சொல்கிறார்கள். இன்னைக்கு நீங்க வந்து இந்த இடப்பெயர்களை எப்படிலாம் எடுத்துட்டு போவாங்கன்னா இடப்பெயரை வந்து மனிதரோட பெயராகவும் எடுத்துட்டு போவாங்க, இடப்பெயரை வந்து இடப்பெயராகவும் எடுத்துட்டு போவாங்க. லண்டன் அமெரிக்காவுக்கு போகும்போது லண்டன் வந்து அமெரிக்காவுக்கு வந்து இடப்பெயரா போகுது. ஆனா சில நேரங்கள் வந்து அந்த சர்நேம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சர்நேம் வந்து இந்த இடப்பெயரே சர்நேம் ஆயிரும். நீங்க இந்தியாவுடைய உதாரணம் பாக்குறாங்க, இப்ப டாடா அப்படிங்கிற ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு, நாரிமன் ஒரு பெரிய வழக்கறிஞர் இருக்காரு. இந்த டாடாங்கிறது நாரிமன், இதே மாதிரி நிறைய ஸ்டடிஸ் நான் பண்ணிருக்கேன் பார்சி மக்களை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி பண்ண. இந்தியாவிலருடைய பார்சி மக்களுடைய பெரும்பாலருடைய சர்நேம் அந்த குடும்ப பெயர்ங்கிறது வந்து ஈரான்ல பெர்சியா என்று சொல்லப்படுகிற பாரசீகத்திலிருந்து அவங்க எடுத்துட்டு வந்த இடப்பெயர். டாடாங்கிறது வந்து ஈரான்ல வந்து பாரசீகத்துல வந்து ஒரு இடப்பெயர். நாரிமன்ங்கிறது அங்க ஒரு ஊர் பெயர். அது மாதிரிதான் ஊர் பெயர் வந்து மனிதர்களுடைய அல்லது குடிப்பெயரா அல்லது ஒரு டிரைபல் நேமா அல்லது கிளான் நேமா அல்லது கூட்டம் பெயரா, இந்த கொங்கு பகுதியெல்லாம் சேர்ந்தவங்க எல்லாம் கூட்டம் பெயர்னு வச்சிருப்பாங்க. அந்த கூட்டம் பேர்லாம் மோஸ்ட்லி வந்து பிளேஸ் நேம்ஸ் தான் அந்த, ஆனா அவங்களுக்கே கூட தெரியாது. ஆக வந்து மனிதன் டிராவல் பண்ணும் போது தான் கையில எடுத்துட்டு போறது வந்து நினைவுகள், நினைவலைகள், தங்களுடைய கடவுள்கள், நம்பிக்கைகள், இடப்பெயர்கள், தங்களுடைய பண்பாடு. இப்ப நம்ம வந்து இந்த நமக்குள்ள வந்து இந்த உரையாடலை தொடர்ந்து நிகழ்த்திக்கிட்டே இருக்கோம். இப்ப இதுல இருந்து நான் வந்து ஐ வில் டேக் யூ டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பொறுத்தவரையில நான் வந்து இந்த ஜேர்னி இந்த புத்தகத்துல வந்து நான் சிந்து வெளி நாகரிகம்னா என்ன, அது யார் கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி டீட்டெயிலாம் நான் போக விரும்பல. ஏன்னா நீங்க எல்லாரும் நிறைய பேர் தொடர்ந்து இது பற்றி பார்த்துட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப நான் பேசும்போது நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய எல்லா உரைகளையுமே கேட்டவங்க எல்லாம் கூட இருக்காங்க யூடியூப்ல. அதனால வந்து நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட்டிவ் அண்ட் திருப்பி சொன்னதை நான் சொல்ல விரும்பல. நான் ஸ்ட்ரைட்டவே நான் வந்து இந்த சிந்து வெளி அப்படிங்கிற நான் சொன்ன பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஒரு டிபார்ச்சர் லவுஞ்ச், நீங்க ஒரு ஏர்போர்ட் போகும்போது ஒரு டிபார்ச்சர் லவுஞ்ச் டெர்மினல்ல வந்து டிபார்ச்சர் லவுஞ்ச் இருக்கும், அரைவல் லவுஞ்ச் இருக்கும். இந்த இந்த ஜேர்னி இந்த இந்த பண்பாட்டினுடைய பயணத்தை வந்து இந்திய துணைக்கண்டத்துக்குள்ள ஒரு ஸ்பேசியல் டெம்போரல் ஒரு காலம் நிலம் அப்படிங்கிற இந்த கட்டமைப்புக்குள்ள பார்க்கும்போது நீங்க வந்து உங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணீங்க. வந்து ஒரு ஒரு இடம் சிந்து வெளியில வந்து எப்பயோ ஒரு இடத்துல இருக்கு. அங்கிருந்து வந்து நமக்கு வந்து எதுவுமே வந்து ஆதாரம் கிடைக்கல. சிந்து வெளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால 1924 வந்து அதுக்கு முன்னால 20, 21, 22 ஆர்டி பானர்ஜி சார் இவங்கெல்லாம் வந்து ஃபீல்டு என்கொயரிலாம் பண்ணி வாட்ஸ்லாம் பண்ணி 1924 வந்து சிம்லால தான் இந்த புத்தகத்தினுடைய முன்னுரை வந்து நான் சிம்லால தான் எழுதினேன். ஏன் சிம்லால எழுதுனேன்னா சிம்லால தான் அப்பதான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய தலைமை இடம் வந்து சிம்லால தான் இருந்தது. அந்த சிம்லால தான் உட்காந்து சார் ஜான் மார்ஷல் உட்காந்துட்டு என்னடா திருப்பி திருப்பி மொஹஞ்சதாரோலயும் சொல்றாங்க, ஹரப்பான்னு சொல்றாங்க, எல்லா மெட்டீரியலும் ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஆர்டி பானர்ஜியும் இவங்க எல்லாத்தையும் அந்த மெட்டீரியல் எடுத்துட்டு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் இது கிரியேட் பண்றாரு 1924 சிம்லால. அந்த கான்ஃபரன்ஸ் வந்து மேஜையில வந்து ஒரு பெரிய அரங்குல ஹாலில் வந்து இதெல்லாம் பரப்பி போட்டு
மொகஞ்சோதரா மெட்டீரியல் ஹரப்பா மெட்டீரியல் பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமாயிருச்சு. இந்த ரெண்டுக்கும் 600 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு, ஆனா எடைக்கற்கள் செங்கல் அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் நகர அமைப்பு எல்லாமே வந்து அச்சு மரம் அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் போட்டு ஐஎஸ்ஐ மாதிரி அல்லது ஒரு ஒரு ஐஎஸ்ஓ சட்டை இது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கிற மாதிரி போனதான். ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குன்னா அது ஒரு நாகரீகத்தினுடைய அடையாளம். ஒரு 1000 miles மேலேயும் வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் வந்து ப்ரிவைலிங் சொன்னா தெர் இஸ் அ காமன் லாங்குவேஜ், காமன் லிங்கிங் லாங்குவேஜ். நிறைய பேர் லாங்குவேஜை பேசினா கூட தெர் இஸ் சம் டிரான்சாக்ஷனல் லாங்குவேஜ் இருந்திருக்கும், ஒரு பிசினஸ் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ். அவங்க வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்டை கடைபிடிச்சிருப்பாங்க. அதனால இதை வந்து லோக்கலைஸ்டு கல்ச்சர்னு சொல்ல முடியாது, இதை ஒரு நாகரீகம்னு சொல்லி அவரு அதை கண்டுபிடிச்சு அந்த வருஷமே ஒரு கட்டுரையை எழுதுறாரு. அப்பதான் 1924 சிந்துவெளினா என்னன்னு தெரிய வருது. இந்த சிந்துவெளினா என்னன்னு தெரிஞ்ச வர்றதுக்கு முன்னால இந்தியாவை பத்தி நாமளும் கதை விட்டுருக்கோம், நம்மள வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கதை விட்டுருக்கா. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச மெட்டீரியலே வந்து குறைந்த மெட்டீரியல் தான். ஒரு சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய வேதிக் மெட்டீரியல், பகவத்கீதை, இந்த மாதிரி மார்க்ஸ் முல்லர் இந்த மாதிரி படிச்சவங்க, இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு கல்கட்டால தொடங்கினவங்க, வெளிநாட்டுக்காரவங்க சொல்லிதான் நமக்கே இந்த மாதிரி புத்தகங்களா இருக்கு தெரியும். நிறைய பேருக்கு பகவத்கீதையை பத்தி கேள்விப்பட்டதே வந்து வெளிநாட்டுக்காரன் சொன்னதுனாலதான் பகவத்கீதையை பத்தி கேள்விப்பட்டோம். நிறைய பேருக்கு வந்து அந்த மெக்டொனால்ட் கீத் இவங்கெல்லாம் வந்து வேதிக் வேர்ட்ஸ் இண்டெக்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் ஜெர்மன் மொழியிலையும் மற்ற மொழியிலையும் வர வந்ததுக்கு பின்னாலதான் நமக்கே அதை பற்றி ஒரு புரிதல் ஏற்பட்டது. ஆக எல்லாருமே இந்த சிந்து மொழி வர்றதுக்கு முன்னால இந்த வரலாறை, இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறை கட்டமைச்சர் யாரு வேணும் குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளவுதான் மெட்டீரியல் இருந்தது. நீங்க இருக்கிற மெட்டீரியல் வச்சுதான வரலாறு கட்டமைக்க முடியும். அப்படிங்கும் போது ஒரு சைடு வந்து ஒரு பெரிய மெட்டாபிசிக்கலா ஒரு பெரிய தத்துவத்தை பெரிய விஷயத்துல பேசுறாங்க, நிறைய தத்துவ விசாரணை இருக்கு. அப்ப இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் அதுக்கு முன்னாடி எப்படி தொடங்கியிருக்கும் அப்படின்னா சமஸ்கிருதம் தான் தொடக்கம், வேதம் தான் எல்லாத்தையும் தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த என்டையர் இந்தியாவுக்கே முதல் முதல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர் வந்து இந்த வேதத்தையோட தொடர்புடையவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு உருவகம், ஒரு கட்டமைப்பு உருவாகுது. அப்ப இதுக்கு ஒரு இன்டர்னல் எவிடன்ஸ். சரி, இப்பதான் இப்ப 1924 தோண்டிடுவோம், அது வரைக்கும் அந்த இடத்துல இது புதஞ்சு இருக்குன்னு தெரியாது. இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களே கூட சிந்துவெளியை தேடி போகல. அவங்க முதல்ல பார்த்தோம்னா இது ஒரு புத்த ஸ்தூபி தான் நினைச்சாங்க முகஞ்சோதராக. ஆக இந்த மாதிரியான மெட்டீரியல் கிடைக்கும் போது சில அறிஞர்கள் வந்து வேதத்துக்குள்ள இதுல ஏதாவது மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு பார்த்தாங்க. அப்பதான் நிறைய சொன்னாங்க வேதிக் லிட்ரேச்சர்லயே தமிழ் போன்ற திராவிட மொழி சொற்கள் இருக்கு, ஒரு ஒரு ரூட் லெவல்லயே ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் லெவல்லயே இருக்கு. இந்த நீர், மீன் போன்ற சொல்கள்லாம் இருக்கு, கோட்டை அப்படிங்கிற சொல்லுக்கான மூலம்லாம் இப்படிதான் இருக்கு. இந்த மாதிரியான திராவிட மொழியில இருந்து விவசாயத்தோட தொடர்புடைய எல்லாம் இந்த திராவிட மொழியோட தொடர்புடையதெல்லாம் நிறைய பேர் பரோ எம்னோ நிறைய பேர்லாம் கட்டுரை எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு இன்டர்னல் எவிடன்ஸை வந்து சில அறிஞர்கள் சொல்றாங்க. அதை தான் நான் வந்து இப்போ நீங்க லெஸ்டர் நேரலை நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி நான் சங்க இலக்கியத்தினுடைய நேரலைக்கு வர்றதுனால இந்த லொக்கேஷன்ல இருந்து ஐ வில் கிவ் ய டைரக்ட் வாட் யூ கால் ரன்னிங் கமெண்ட்ரி ஃப்ரம் சம்படி. அந்த இலக்கியம் வந்து என்னன்னா தைத்திரிய பிராமணம் அப்படிங்கிற ஒரு இலக்கியம் இருக்கு. அது வேத இலக்கியங்களே பிராமண இலக்கியங்கள் இந்த மாதிரி சொல்றதுல தைத்திரிய பிராமணா அப்படிங்கிறதுனுடைய 2nd chapter 4, 6, 8 வரிகள்ல வந்து அதை வந்து பரோ வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. அதை நமக்கு சமஸ்கிருதத்துல இருக்கிறது நம்மளால படிக்க முடியாது. அதை வந்து ஆங்கிலத்துல ஒரு பரோ வந்து என்னவா மொழிபெயர்த்திருக்காரு மட்டும் படிக்கிறார். அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, தைத்திரிய பிராமணத்துல வந்து ஒரு நிற்கிறாரு. அவர் என்னத்தை பாக்குறாருன்னா அவர் பாக்குறாரு ஒரு பெரிய நகரங்கள்லாம் சிதைஞ்சு கிடக்கு. அந்த நகரம்னா ஒரு பெரிய குடியிருப்பு வந்து யாருமே இல்லை, அங்க யாரு இருந்தாருன்னு கூட தெரியல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த தைத்திரிய பிராமணம் அல்லது இந்த ரிக்வேதம் யஜுர்வேதம் இந்த மாதிரி வேத இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 சிலர் கிமு 1500 மகாபாரதத்தோடைய காலத்தை நீங்க வந்து இந்த கிமு 1500 அப்படின்னு நீங்க ஒரு 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 வேகா வச்சுக்கிட்டீங்கன்னா கூட யாரோ ஒருத்தர் வந்து இப்ப ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாரு. அந்த வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாரு, தி பீப்புள் டு ஹூம் தீஸ் ரூயின் சைட்ஸ் லெக்கிங் போஸ்ட் ஃபார்மர்லி பிலாங்குடு. நான் சொல்ற வார்த்தையினுடைய நீங்க கவனிக்க வேண்டியது ஃபார்மர்லி பிலாங் ரூயின்டு சைட்ஸ், சிதைவிடைந்து போயிருக்கிற இந்த இடங்களில் முன்னால் குடியிருந்தவர்கள். தீஸ் மெனி செட்டில்மெண்ட்ஸ், ஒன்னு ரெண்டு கிடையாது, எங்க பார்த்தாலும் டவுனா இருக்கு, எங்க பார்த்தாலும் ஊரா இருக்கு, ஆனா ஒருத்தன் கூட ஆளா காணாய், எல்லாம் அபண்டன் பண்ணி போட்டு போயிருக்காங்க. அதாவது கைவிடப்பட்ட நகரங்கள், கைவிடப்பட்ட இடங்கள், வீட்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஓ வைஷ்ணவரா அந்த அவங்களுடைய அந்த ஆரியர்களுடைய கடவுளை சொல்லிட்டு ஹேவிங் பீன் எக்ஸ்பல்ட் பை யூ ஹாவ் மைக்ரேட்டட் டு அனதர் லேண்ட். அதாவது அந்த ஆரியன் கடவுள், அந்த ஆரிய கடவுளுக்கு வந்து அந்த 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 தைத்திரிய பிராமணத்தை எழுதுறவங்க இஸ் கிவிங் கிரெடிட் ஃபார் ஹேவிங்
எலிமினேட்டட் ஆர் எக்ஸ்பெல்டு தோஸ் பீப்புள் அப்படின்னு போட்டு டு ஹூம் திஸ் பிளேசஸ் வேர் ஏர்லியர் பிலாங். இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்களே அவன் யாருன்னு உனக்கு தெரியல. இந்த புத்தகத்தை எழுதும் போது அவன் ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி போட்டா அவன் கண் முன்னால வந்து சிதைவடைந்த நகரங்கள் தான் இருக்கு. இப்போ இந்த வேத இலக்கியங்கள் எழுதப்பட்டது வந்து வடமேற்கு இந்தியாவில் நம்ம வச்சுக்குவோம், அல்லது வட இந்தியாவில் வடமேற்கு இந்தியாவில்னா அவன் 1500 ஆயிரத்தி 1600 அல்லது 1300 ஏதோ ஒரு காலகட்டத்தில் எழுதும் போது அவன் சிதைவிடந்த கைவிடப்பட்ட இடங்களை பார்க்கிறான். இந்த இடத்தில் யார் இருந்தார்கள் என்று தெரியவில்லைங்கிறான். அவர்கள் இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்கள அனுப்பிச்சு உள்ளது அல்லது விரட்டி விட்டது ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த அவங்க போனதுக்கான கிரெடிட்டை வந்து தன்னுடைய கடவுளுக்கு கொடுக்குறான். இது மட்டும்தான் ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி. இது வந்து அங்க சிந்துவெளியிலிருந்து அந்த மக்கள் புலம்பெயர்ந்ததுக்கு என்ன வேணாலும் காரணமா இருக்கலாம். பல அறிஞர்களும் பல காரணங்களை கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து நதி வந்து போக்கு மாறிடுச்சு சிந்துவெளியினுடைய, அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தாங்க முடியாத வெள்ளம் இருந்தது, அல்லது தொடர்ந்து பஞ்சம் இருந்தது. நீங்க பாருங்க ஒரு சைடு வெள்ளம் இன்னொரு சைடு வந்து தொடர்ந்து பஞ்சம் வறட்சி, அதனால வந்து எக்கானமி டவுன் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து இது மெல்ட் டவுன் ஆஃப் தி எக்கானமி. இப்போ 2008 வந்து அமெரிக்கன் எக்கானமி கட மெட் வித் மெல்ட் டவுன். அது மாதிரி வந்து கிரேட் டிப்ரெஷன் விட்னஸ் இன் 1918 சரௌண்ட் 1919 வந்து வேர்ல்டு வார்க்கு பின்னால அப்போதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளூ கூட வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ. அப்பெல்லாம் வந்து கிரேட் டிப்ரெஷன் சொன்னக்கூடிய ஒரு மெல்ட் டவுன், ஹியூஜ் எக்கனாமிக் செட் பேக் தி வேர்ல்டு ஃபேஸ்ட் இட். அது மாதிரி ஒரு எக்கனாமிக் மெல்டவுன்னால இருக்குமோ, எக்கனாமிக் மெல்டவுன் இருந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ல இருந்து ரிவர் கோர்ஸ் சேஞ்சில இருந்து கண்டினியூஸ் ட்ரவுட்ல இருந்து கண்டினியூஸ் ஃபிளட்ல இருந்து நிறைய காரணங்களை வந்து அறிஞர்கள் வந்து சிந்துவெளியினுடைய நலிவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அனதர் தியரி இருக்கு, இட் குட் பி நாட் நெசசரிலி எ சிங்குலர் ரீசன், இட் இஸ் கிராஜுவலி டிக்ளைன்டு பிகாஸ் ஆஃப் எ ஒரு 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 அந்த அந்த நாகரிகம் கட்டுப்படி இல்லாம நலிவடைஞ்சிருச்சு, இட் குட் பி கிராஜுவல் டிக்ளைன் அப்படிங்கிறாங்க. நான் இன்னைக்கு யோசிக்கிறேன், இந்த ஆரியன் வந்து சண்டை நடந்ததா நடக்கலையாங்கிறதெல்லாம் சொல்லும்போது பொதுவாகவே சொல்றது வந்து மார்ட்டிமேல் வில்லர் வந்து ஒரு ஆரியலு டெட் பாடியை பார்த்தோன்னா உடனே சொன்னார் வந்து இந்திரன் பண்ண கொலைன்னு போட்டு இந்திரன் மேல குற்றம்னு சாட்டினார். சிலர் சொன்னார் வந்து இதை வச்சு சொல்ல முடியாது, இந்த சண்டைக்கு இந்த நிறைய டெட் பாடியெல்லாம் அங்கெல்லாம் கிடைக்கல அந்த பகுதியில, அந்த மாதிரியான மாஸ் பரியல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு காரணமா சொல்லி அந்த மாதிரிலாம் மோதல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன அறிஞர்கள்லாம் இருக்காங்க. சப்போஸ் இமேஜின் இந்த சிந்துவெளி மக்கள் வந்து தொடர்ந்து யாரோடலாம் தொடர்பு இருக்கிறாங்க, லாப்பஸ் லசூலிக்காக ஆப்கானிஸ்தான்ல ஒரு இடத்துக்கு போறாங்க. இந்த ஹரப்பா மொஹஞ்சோதாரால இருந்து அந்த லாப்பஸ் லசூலி கிடைக்கிற அந்த ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய வடமேற்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து 1900 கிலோமீட்டர். அந்த போற பாதை ரொம்ப கஷ்டம், கட்டாயம் வந்து நீங்க சிந்துவெளி பஞ்சாப் பகுதியிலிருந்து ஹரப்பா பகுதியிலிருந்து அங்க அந்த ஆப்கானிஸ்தானுடைய உச்சி போகிறா இருந்தா பெரிய மலைப்பகுதியெல்லாம் தாண்டி போகணும். அப்ப 1900 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அங்க போய் ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணி அங்க சோர்ஸ் பண்றான். லாப்பஸ் லசூலி நான் காட்டுறேன் அந்த ஸ்கிரீன்ல, கடைசியில ஒரு வி வில் ரன் த்ரூ இட். அந்த லாப்பஸ் லசூலிங்கிற மெட்டீரியலுக்காக 1900 கிலோமீட்டர் போறான். தென்னிந்தியாவில் கிடைச்ச சங்கு வளையல், இந்த சங்கு குளித்தல் முத்து குளித்தல்ங்கிறது வந்து தென்னிந்தியாவில இருந்து சோர்ஸ் பண்றான். மத்திய இந்தியா தெற்கிந்தியாவில இருந்து தேக்கு மரத்தை சோர்ஸ் பண்ணி அதுல கதவு செஞ்சு சுமேரியாவுக்கு அனுப்புறான். இந்த அகேட் லாப்பஸ் லசூலி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அணிகலன்களை செஞ்சு அதை எடுத்துட்டு போய் சுமேரியாவில் விற்கிறான். அப்ப வந்து இட் வாஸ் அ ஹை வேல்யூ லோ வால்யூம் ஐட்டம்ஸ். அவன் வந்து பெரிய பெரிய யானையை கொண்டு போய் விற்கல, அல்லது பெரிய பெரிய டன் கணக்கில் போய் தானியங்களை விற்கல. அவன் வந்து கொஞ்சம் லோ வால்யூம் அண்ட் ஹை வேல்யூ. எப்படின்னா நீங்க தங்க வியாபாரம் பண்றவர் வந்து நகைய பையில வச்சுட்டு வருவார், திடீர்னு ஒரு வைர வியாபாரி வர்றாருன்னா அவர் நடந்து வரதே அவர் ஆளை பார்த்தாலே தெரியாது, வேட்டியை மடிச்சுக்கிட்டு இருப்பாரு, திடீர்னு பையில கையை விட்டு வெளியில எடுப்பாரு, ஒரு 2 கோடி வைரத்தை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அது மாதிரி வந்து அங்க போய் வியாபாரம் பண்ண போனவங்க ஒரு பகுதியில வந்து 2500-3000 கிலோமீட்டர் தள்ளி மார்க்கெட்டை போய் ஐடென்டிஃபை பண்ணி அங்க வியாபாரம் பண்றாங்க. இன்னொரு சைடு 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்தியாவுடைய பல பகுதியிலே போய் ரா மெட்டீரியலை சோர்ஸ் பண்றாங்க, அங்கேயே வச்சு வேல்யூ அடிஷன் பண்றாங்க. அப்ப ஐடென்டிபிகேஷன் ஆஃப் தி சோர்ஸ் மெட்டீரியல், வேல்யூ அடிஷன் இன் தி இண்டஸ்ட்ரியல் ஏரியா அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டு தி அனதர் ஏரியா அண்ட் கிரியேட்டிங் எ செட்டில்மெண்ட் இன் தி மார்க்கெட் ஏரியா, இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் லிங்கேஜ் தான் சிந்து சாமியினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ஒன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சுமேரிய ஈஜிப்திய நாகரிகங்கள் அழிஞ்ச காரணத்துல தான் அதே காலகட்டத்தில் தான் சிந்து வெளியும் நலிவடையுது. இது ஒன்று ஒன்று கரெக்டாக எக்ஸாக்ட் டேட்டா இருக்குன்னு கூட தேவையில்லை. ஏதோ ஒரு வகையில இந்த கனெக்டிவிட்டிஸ் வந்து ஏதோ ஒரு கனெக்டட் ப்ராப்ளத்தை எக்கனாமிக் மெல்டவுனுக்கோ, ஐ எம் ஈவன் நவ் ஈவன் டவுட்டிங் தட் ஒய் நாட்
ஹியூஜ் பேண்டமிக் ஆர் ஏ கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா இறந்து போனவங்க எல்லாம் தரையில தான் விழுந்து கிடந்து செத்து போயிருப்பாங்க. அவங்களுடைய சிதறங்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன காரணமே புரிஞ்சிருக்காது. இன்னைக்குதான் நம்ம வந்து வைரஸ்னா என்னன்னு பேசிட்டு இருக்கோம், பாக்டீரியான்னு என்ன பேசுறோம், வேக்சினை பத்தி பேசுறோம். நமக்கு ஒரு 100-150 வருஷத்துனால கலராக்கே மருந்து கிடையாது, மலேரியாவுக்கு மருந்து கிடையாது. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 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 4,000 வருஷத்துக்கு முன்னால ஒரு மனிதர்கள் வந்து எந்த காரணத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு இப்ப கொஞ்ச நாளா வந்து இந்த இந்த பேண்டமிக் இதுக்கு பின்னால வந்து எனக்கு வந்து ஐ ஹாவ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் டவுட். ஏன்னா சங்க இலக்கியம் பதிவு பண்ற விஷயம், சங்க இலக்கியம் வந்து இந்த பசியை பத்தி ரொம்ப பேசுது. ஒரு சாதாரண மக்கள் சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாம கஷ்டப்படுறதையும் அதை இன்னொருத்தையும் கொடுத்து உதவுறதையும் இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சங்க இலக்கியம் எழுதின அளவுக்கு இவ்வளவு கரிசனத்தோட ஒரு ஹியூமன் வேல்யூட இன்னொரு இலக்கியம் எழுதியது இல்லை. அதை வந்து பசியை வந்து ஒரு பிணியாவே ரெகக்னைஸ் பண்ணுது. அந்த பசி பிணிக்கு வந்து மருந்து என்ன, உணவு தான். அந்த உணவை கொடுக்கறவன வந்து ஒரு குடைவல்ல வந்து பசிப்பிணி மருத்துவன் அப்படின்னே வந்து சங்க இலக்கியம் சொல்லுது. அப்ப வந்து பிணியை வந்து ஒரு ஒரு டிசீஸா, அதாவது ஒரு பசியவே ஒரு பிணியா ரெகக்னைஸ் பண்ற ஒரு சமூகம். அது மட்டும் இல்லாம உரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும். ஓவா பிணி அப்படின்னா அன்ரிலண்டட் அன்கன்ட்ரோலபிள் டிசீஸ். இப்ப ஒரு தனி மனிதனுக்கு வியாதின்னு சொன்னா அது நோயிலன் ஆகுக அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லும். ஆனா ஒரு நாட்டுக்கு இலக்கணம் சொல்லும் போது அந்த நாட்டுல வந்து ஓவா பிணி அந்த ஒரு அன்கன்ட்ரோலபிள் டிசீஸ் இருக்கக்கூடாது, ஒரு ரிலண்ட்லெஸ் டிசீஸ் இருக்கக்கூடாது ஒரு நாட்டுக்கு இலக்கணம் சொல்லுதுன்னா ஐ கன்சிடர் தட் டு பி அ பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ. அதாவது அது ஒரு பொது சுகாதார பிரச்சனையா நான் பாக்குறேன். அதனாலதான் வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு ரிசோர்சஸ் வந்து எப்படி அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் அலாட் பண்ணணும்னு சொல்றதே வந்து இந்த பசியை தீர்க்கிறதுக்கும் பிணியின்மையும், பிணியின்மை தான் ஃபர்ஸ்டே சொல்றாரு. நாட் ஹேவிங் எ டிசீஸ் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்படி வரிசையா சொல்லிட்டு வரும்போது செல்வம், அப்புறம் ஹாப்பினஸ், விளைவு இன்பம், ஃபெர்டிலிட்டி, இன்பம், இன்பம்னு சொல்றாரு. அதுக்கு பின்னால்தான் ஏமம்ங்கிறார். ஃபிஃப்த் ப்ரையாரிட்டி தான் டிஃபென்ஸ். அப்ப திருவள்ளுவர் வந்து டிஃபென்ஸுக்கு முக்கியம் கொடுத்ததை விட இந்த பிணியின்மைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு நாகரிக புரிதலா, இது நாகரிக புரிதலா, அது வந்து ஒரு கலெக்டிவ் மெமரியா இந்த தமிழ் சமூகத்துக்கு அப்படிங்கிறது இன்னும் ஃபர்தர் ரிசர்ச் வி மஸ்ட் டு தட். ஆக ஐ வில் கம் பேக், அப்ப ஐ வில் கம் பேக் டு தி வேர் ஐ லெஃப்ட். அங்க ஆக வந்து ஏதோ ஒரு 1,500 வருஷத்துக்கு முன்னால இந்த தைத்திரிய பிராமணத்தை எழுதும் போது மக்கள் கைவிடப்பட்ட நகரங்களை ஒருத்தன் பாக்குறான். ஆனா அவங்க யாரு இருந்தாங்கன்னு அவனுக்கு தெரியல, யாரோ எங்கேயோ போயிட்டார். இப்ப அது போனது யாரு, எங்க போனாங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த 1924 வரைக்கும் இப்படி ஒரு நாகரிகம் புதஞ்சு கிடந்ததே யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு நாகரிகம் இருக்குங்கிறதுக்கான விஷயம் வந்து சர்ஃபேஸ் லெவல்ல ஒரு இலக்கிய வடிவத்துல இல்லவே இல்லை. இப்ப இந்த மாதிரி வந்து எவனோ விட்டுட்டு ஓடி போயிட்டான், அல்லது விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க, போனது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ற கருத்தை தவிர அந்த நகரத்தை கொண்டாடியோ, அந்த நகரத்தினுடைய தெருக்களை வர்ணித்தோ, அந்த நகரத்தினுடைய கடல் வணிகத்தை வர்ணித்தோ, அல்லது அங்கிருக்கக்கூடிய நகர வாழ்க்கையை கொண்டாடியோ எந்த இலக்கியமும் வடநாட்டில் எழுதப்படவில்லை சமஸ்கிருதத்தில். அப்படின்னா கீழே புதஞ்சு கிடந்த மெட்டீரியலுக்கு வெளியில மெட்டீரியல் இல்லை, லிட்டரரி மெட்டீரியல். வெளியில இருக்கிற மெட்டீரியலுக்கும் அங்க புதஞ்சு கிடக்கிற மெட்டீரியலுக்கும் சம்பந்தமே இல்லை. வேத இலக்கியங்கள்ல வந்து தாய் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. நீங்க வேதத்தில் சொல்லப்படுகிற கடவுள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் கடவுளே கிடையாது, ஸ்ரீன்னு ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்காங்க. அது வந்து அக்னி, வருணன், மித்ரா, அது இவன் அவன் சொன்ன அந்த பெரிய கூட்டத்துக்குள்ள ஒரு சின்ன முக்கியத்துவம் இல்லாத ஒரு தாய் தெய்வங்களுக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு பெண்ணுடைய பேர் ஸ்ரீங்கிறது. மற்றபடி ஆனா தமிழ் சமூகத்துல பாத்தீங்கன்னா சிந்து வெளியில போய் பாத்தீங்கன்னா கிடைக்கிற பொம்மைகள் எல்லாம் வந்து சுடுமண் பொம்மைகள்ல வந்து 10 பொம்மை கிடைச்சா 8 வந்து பெண் பொம்மை தான். ஒரு அழகிய நடனமங்கையினுடைய செப்புச்சிலை கிடைக்குது. ஃபெர்டிலிட்டி கல்ச்சரோட தொடர்புடைய பெரிய மார்பகங்கள், பெரிய பெருத்த வயிறு, இந்த மாதிரியான ஒரு கற்பிணியான இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி கல்ட் அப்படியோட தொடர்புடைய தாய் தெய்வ மரபு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியை சங்க இலக்கியத்துல தான் பார்க்க முடியுது. ஆனால் வந்து கடல் வணிகத்தை பத்தி வேதங்கள்ல இல்லை. ஆனா கடல் வணிகம் தான் சிந்து வெளிக்கு முக்கியமா இருக்கு. தாய் தெய்வத்துக்கு தொடர்புடைய நகரங்கள் வேதத்துல இல்லை. ஆனா வந்து சிந்து வெளியில வந்து நகரங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆக சிந்து வெளிக்குன்னு ஒரு அடிப்படை இலக்கணம் இருந்தா அந்த இலக்கணத்துக்கும் அந்த கூறுபாட்டுக்கும் அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆர் வாட் யூ கால் த டயக்னிஸ்டிக் கேரக்டர்ஸ், டயக்னிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பாங்கல, அந்த டயக்னிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்க்கும் இங்கு எழுதப்பட்ட வடமொழி இலக்கியங்களுக்கும் தொடர்பில்லை. தாய் தெய்வம், நகர், கடல் வணிகம், இப்படி எந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டாலும், அல்லது ஒரு ஒரு தொழில்நுட்பத்துக்கான முக்கியத்துவம், ஒரு ஒரு பொற்கொள்ளனுக்கான முக்கியத்துவம், ஒரு குயவனுக்கான முக்கியத்துவம், குயவன்லாம் வந்து வடமொழி இலக்கியங்களையோ அல்லது வடமொழியினுடைய வரணாதர சனாதன தர்மத்திலேயோ வந்து குயவன்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் அந்த பாட்டை நான் போட்டிருக்கேன்.
அதை களம் செய்யும் கோவே அப்படின்னு இந்தியாவுல ஒரு பானை செய்கிற குயவனை பார்த்து தலைவனே அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கியம் இந்தியாவில் எழுதப்பட்டது என்றால் அது சங்க இலக்கிய தவிர வேறு எதுவுமே கிடையாது. 2200 வருஷத்துக்கு முன்னால வந்து ஒரு குயவனை வந்து தலைவன் சொல்ற பண்பாடு மட்டும்தான் சிந்துவெளியோட தொடர்புடையதா இருக்க முடியும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, செங்கல் பண்ணவன் சிந்துவெளியில முக்கியமா இருந்திருப்பான், பானை செஞ்சவன் முக்கியமா இருந்திருப்பான், தொழில்நுட்பம் தெரிஞ்சவன் முக்கியமா இருந்திருப்பான், சிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் முக்கியமானவனா இருந்திருப்பான், ஆர்கிடெக்ட் முக்கியமான இருந்திருப்பான், சிட்டி டிசைன் பண்ணவன் முக்கியமா இருந்திருப்பான், அதாவது இந்த இன்ஜினியர்ஸ் அல்லது தொழில்நுட்பத்தில் தெரிஞ்சவங்க, செங்கல் பண்றவங்க, ஒரே மாதிரி செங்கல் பண்றவங்க. ஆக எந்த வகையில பார்த்தாலும் நம்ம அங்க பாக்குற இலக்கியத்துக்கு சிந்துவெளிக்கு தொடர்பு இல்லாம இருந்தது. சரி, அடுத்து வந்து நான் வந்து செகண்ட் இடத்துக்கு கூட்டு போறேன். அந்த அந்த சீன் நீங்க லெஸ்டர்ல ஆரம்பிச்சோம், பர்மாக்கு போனோம், அப்புறம் ஒரு கிமு கிட்டத்தட்ட ஒரு 1500 போல எழுதப்பட்டிருக்கக்கூடிய அது அந்த காலகட்டத்தில் இருந்தக்கூடிய ஒரு வேத இலக்கியத்துக்கு போனேன். இப்ப வந்து தென்கோடியில ஒரு இலக்கியம் வாசிக்கிறேன், சிலப்பதிகாரம். அதுதான் தமிழனுடைய முதல் காப்பியம். அதுக்கு முன்னால சங்க இலக்கியம் இருக்கு, தொல்காப்பியம் இருக்கு. நான் இருந்தாலும் ஒரு ஒரு ரீசனுக்காக நான் வந்து சிலப்பதிகாரத்துல நான் வர்றேன். அது ஏன் சிலப்பதிகாரத்துக்கு வர்றேன்னு சொன்னா, உலக இலக்கியங்கள்லயே அரிஸ்டாட்டில் கூட பொயட்டிக்ஸ்ல சொல்லும்போது சொல்லுவாரு, ஒரு காப்பியம் எழுதும் போது அதுல வந்து ஆண் தான் கதாநாயகனை வச்சு எழுதுமே தவிர ஒரு பெண்ண கதாநாயகியா, அதாவது முன்னிலை பாத்திரமா வச்சு நீ வந்து யூ கான் மேக் அன் எபிக் அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு எப்பிக்க கிரியேட் பண்றதுக்கான மெட்டீரியல் கிடைக்காதும்பாரு. அதாவது நீங்க நீங்க ஒரு காப்பியம் படைக்கிறதுன்னு சொன்னா, நீங்க அந்த காலகட்டத்துல வந்து பெண்களை பற்றி, நீங்க பெண்களை பற்றிய மனத்தோற்றம் எப்படி இருந்தது? வடமொழி இலக்கியத்துல பெண்களை வந்து கணக்கிலேயே எடுக்க மாட்டான். அப்ப பெண்களை கணக்கிலேயே எடுக்கும் போது எப்படி நீ பெண்ணை அடிப்படையில வச்சு ஒரு காப்பியத்தை எழுத முடியும்? அரிஸ்டாட்டலும் அதே பிரஸ்கிரைப் தான். ஏன் கேட்டீங்கன்னா, மெட்டீரியல் எங்க இருக்கும்? என்ன, பெண் வந்து போருக்கு போக போறாளா, அல்லது வேற எங்கேயும் போய் வியாபாரம் பண்ண போறாளா, அவங்களுக்கு திருப்பி வந்து வீட்டுவா, எதிர்ப்பா, சமைப்பா, சாப்பிடுவா, தூங்குவா, காலமிக்க விடுவா, அந்த மாதிரியான வேலைகளை தான் நம்ம கற்பிதம் பண்ணி வச்சிருந்ததுனால, பெண்ணடிமைத்தனம் இருந்ததுனால ஒரு பெண்ணை காப்பிய தலைவியா வச்சு ஒரு இலக்கியம் எழுத முடியுங்கிறத அரிஸ்டாட்டில ரெகனைஸ் பண்ணல, இந்தியாவில வேற எங்கேயுமே நடக்கல. தமிழ் மொழியை பொறுத்தவரையில் முதல் இரண்டு காப்பியங்களுக்குமே மெயின் கேரக்டர், லீட் கேரக்டரே பெண்கள் தான். அதுலயும் சாதாரண பெண் கிடையாது, அவ வந்து ஒரு அரசனுடைய மகள் கிடையாது, அவ வந்து மகாராணி கிடையாது, இளவரசி கிடையாது, ஒரு வணிகனுடைய மகள். அந்த இலக்கியத்துலதான் முக்கியமான சில குறிப்புகள்லாம் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் மங்கள வாழ்த்துன்னு சொல்லிட்டு, அந்த மங்கள வாழ்த்துல வந்து திங்களை போற்றுதும் அப்படின்னா ஹீஸ் வர்ஷிப்பிங் மூன், ஞாயிறு போற்றுதும், அப்புறம் காவிரி போற்றுதும், இதெல்லாம் சொல்லிட்டு பூம்புகார் போற்றுதும், பூம்புகார் போற்றுதும் அப்படின்னு ஒரு நகரத்தை வந்து நான் தொழுகிறேன், வணங்குகிறேன் சொல்லி ஒரு நகரத்துக்கு நமஸ்காரம் போட்டவன், வணக்கம் போட்டவன், ஒரு நகரத்துக்கு வந்து கிரீட்டிங் சொன்னவன், உலகத்திலேயே அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் எழுதப்பட்ட இலக்கியங்கள்லேயே. அதனால தான் நான் வந்து இந்த சிலப்பதிகார உதாரணத்தை எடுக்கிறேன். ஒரு நகர இலக்கியம், நகரத்தை போற்றிய இலக்கியம், மூன்று தலைநகரங்களை இணைத்த இலக்கியம், மதுரை, அது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், இந்த மூணுமே வந்து சேர சோழ பாண்டியனுடைய தலைநகரங்களோடு தொடர்புடையது. அதுல தான் வந்து தமிழ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்ற ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி, லிங்குவிஸ்டிக்ஸ் பேஸ்ட், மொழி சார்ந்த ஒரு அரசியல் ஐடென்டிட்டியை வந்து அது ஆர்டிகுலேட் பண்ணுது. சங்க இலக்கியத்திலேயே அந்த ஆர்டிகுலேஷன் இருக்கு. ஏன்னா சங்க இலக்கியத்துல அந்த ஆர்டிகுலேஷன் இருக்கு, ஆனா அதுக்கு ஒரு வடிவம், ஒரு காப்பிய தேசிய காப்பியமா ஒரு தமிழ் காப்பியத்தை வந்து வடிவம் கொடுக்கறது சிலப்பதிகாரம் கொடுக்குது. அதனாலதான் வந்து செங்குட்டுவன் வந்து தமிழ் மன்னர்களை பத்தி பொதுவா வந்து வடமாநிலத்தில் கூடிய சில மன்னர்கள் வந்து தப்பா பேசிட்டான் அப்படிங்கிற கோபப்பட்டு, தமிழ் மன்னர்கள் சார்பா அவர் சொல்றாரு, அதையும் ஒரு கிண்டலா, மற்றவங்கன்னா சும்மா இருக்கலாம், நான் சும்மா இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சேர மன்னன் போய் அவங்க தலையில வந்து கல்ல வச்சு கங்கையில நீராட்டி கொண்டு வந்து கண்ணகிக்கு செலவச்சாருன்னு சொல்லும் போது, அது உண்மையா பொய்யா அல்லது மிகைப்படுத்தப்பட்டதாங்கிறது முக்கியம் கிடையாது, அதை சொன்னாங்கிறதா முக்கியம். அதுல வர்ற ஒரு பாடல்ல வந்து ஒரு பாண்டிய மன்னன் பேசப்படுகிறான், அவனை வந்து தென்திசை ஆண்ட தென்னவன், அவையான வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது, பகிரிலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து, குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல, வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாலி. ஒரு பாண்டிய மன்னன், அந்த பாண்டிய மன்னன் வந்து அவனுடைய இடத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்ன இன்சிடென்ட் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேரிடர், ஒரு ஒரு டிசாஸ்டர் டேக்ஸ் பிளேஸ். அந்த டிசாஸ்டர் வந்து, அந்த டிசாஸ்டர்ல வந்து தே லூஸ் எ லேண்ட், கொடுங்கடல் கொல்ல, அது என்ன பகிரியல் பகிருளி ஆறு பன்மலை அடுக்கம் அப்படி கூட ஒரு லேண்ட் மாஸ் வந்து ஒரு 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 பெரிய பேரிடர்ல அவங்க வந்து தே ஆர் லூசிங் இட். அந்த பாண்டிய மன்னன் வந்து வடதிசை கங்கையையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாலி. அப்ப அந்த தென்திசை வந்து வாட் எக்ஸாக்ட்லி தென்திசை, அது சவுத் ஆஃப் தட் பர்டிகுலர் கங்கை அண்ட் இமயம்,
அப்ப வந்து இந்த பாண்டிய மன்னனுடைய அந்த பெருமிதத்தை பேசும்போது இந்த பக்ருலி ஆறு பன்மலை அடக்கம் தி லாஸ் ஆஃப் லேண்ட் இஸ் பீங் டிஸ்கஸ்ட். அதே நேரத்தில் வந்து வடதிசை கங்கை இமயம் இந்த மாதிரி பொருள்கள் பேசப்படுகிறது. அதே மாதிரி கழித்தொகையிலேயும் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி கடல் ஊர்ந்து வந்து பாண்டிய மன்னருடைய இடத்தை கொஞ்சத்தை அபகரிச்சிட்டதுனால இவரு போய் என்ன பண்றாரு, இந்த பாண்டிய மன்னர் வந்து wants to compensate the loss of land to sea like something like a tsunami type event. He is going and occupying the land of the Chera and Chola and compensating for himself. இது வந்து கழித்தொகையில வருது. ஆக இந்த நேரடி ஒளிபரப்புல வந்து தைத்திரிய பிராமணம் சொல்றதுல வந்து இங்க யாரோ இருந்திருக்கானுங்க, பெரிய ரூயின் ஆயிடுச்சு, இப்ப சிதைவா இருக்கு, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு ஒரு இடத்துல ரிப்போர்ட் பண்றான். ஃபீல்டு ரிப்போர்ட்டு, அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். பின்னால அவன் வந்து நேரடியா பார்க்கல, அவங்க யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியல. இங்க ஒருத்தன் வந்து எங்களை வந்து எங்களுடைய இடம் வந்து இந்த மாதிரி பேரிடர்ல பாண்டியனுடைய இடம் போயிடுச்சு, அதுக்கு காம்பன்சேட்டர் பண்றதா அந்த ஈவெண்ட்டை வந்து சம்வேர் தேர் புட்டின் இன் தி ரீஜியன் ஆஃப் தி வடதிசை இமயமும் கங்கையும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் அப்படின்னு ஒரு ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபியில போய் அங்க வைக்கிறாங்க. ஆக இந்த சிந்துவெளி பண்பாட்டு பற்றி இந்த அறிவிப்பு 1924 வந்ததுக்கு பின்னாலேயே அது ஒரு தமிழ் நாகரிகமா இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து வலுப்பட ஆரம்பிச்சது. எப்படி வலுப்பட ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, இதுல வந்து இண்டிகேட்டிவ் வந்து சுனித்குமார் சட்டர்ஜி எழுதின கட்டுரை தான் முத முதல்ல வந்து இது ஒரு திராவிட நாகரிகமா தமிழ் நாகரிகமா இருக்கக்கூடுங்கிறத வந்து 1924 டிசம்பர்லயே வந்து மாடர்ன் ரிவியூல வந்து ஒரு கட்டுரையா எழுதுறாரு. அதுக்கு பின்னால் ரெண்டு புத்தகங்கள், இந்த ரெண்டு புத்தகத்தோட தலைப்பை நான் சொல்றேன், எழுதப்பட்டது தமிழ்நாட்டில் எழுதப்படுது. ஒருத்தர் ஒரு புத்தகத்தை எழுதினவர் வந்து எம் எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை, எழுதுனது வந்து 1927, அதாவது சிந்துவெளியை அறிவிக்கப்பட்ட 3வது ஆண்டுல இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. அந்த புத்தகத்தோட தலைப்பு வந்து தமிழ் இந்தியா. எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா அந்த தலைப்பை? அந்த தலைப்பு தான் இந்த புத்தகம், த ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் வந்து அந்த தலைப்புக்கான பொருளை தேடுது. எனக்கு இந்த புத்தகத்துடைய தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நான் இந்த ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சதுனால ரொம்ப நாளைக்கு கூட அதை பார்த்தேன். தமிழ் இந்தியான்னு தலைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு 1927 ஒருத்தருக்கு தோணிருக்கு, அதுக்கு தெம்பு வந்திருக்குன்னா அந்த தெம்பை கொடுத்தது வந்து சிந்துவெளி தான், சிந்துவெளி தான். இன்னொருத்தர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, அவர் பேர் வந்து டி ஆர் சேஷா ஐயங்கார், அவர் 1933 எழுதுறாரு. ஏன்னா 1924 சர் ஜான் மார்ஷல் கட்டுரை எழுதினா கூட சர் ஜான் மார்ஷலுடைய விரிவான அறிக்கை வந்து 1931 வருது. அதுக்கு பின்னால அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, அதுக்கு தலைப்பு கொடுக்கிறாரு டிரவிடியன் இந்தியா. ஒருத்தர் வந்து தமிழ் இந்தியான்னு ஒரு தலைப்பு கொடுத்து 27 எழுதுறாரு, இன்னொருத்தர் டிரவிடியன் இந்தியான்னு தலைப்பு கொடுத்து 33 எழுதுறாரு. இந்த ரெண்டுக்குமே தூண்டுதலா இருக்கிறது வந்து சிந்துவெளி தான். ஆக இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இதை வந்து நீங்க வந்து தமிழ் சொல்றீங்களா, திராவிடம் சொல்றீங்களா, இப்படி சொல்றீங்களா, அப்படி சொல்றீங்களாங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அந்த அந்த மேட்டருக்குள்ளேயே போகாட்டவை. இந்த மாதிரியான கருதுகோள்கள், இதை இந்த சொல்லால் பயன்படுத்துறது, அஞ்சு சொல்லால் படுறது, இது ரெண்டுக்கும் வந்து ஒரு இணைப்பு புள்ளியா இருக்கக்கூடிய ஒரே கான்செப்ட் சிந்துவெளி. சிந்துவெளியும் தமிழ் சமூகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளிகள் வந்து 1924 தொடங்கி 27-33 வலுப்பெறுகிறது. இப்ப சங்க இலக்கியத்துக்குள்ள வாங்க. சங்க இலக்கியம் ஒரு வகையில வந்து இந்த ஆரிய இலக்கியம் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரிக்வேதம் இந்த மாதிரி தைத்திரிய பிராமணம் வரும்போது அவன் தன்னை வந்து அந்த இடத்துல நியூவா வந்து அரைவ் பண்ணவனாதான் பாக்குறான். இங்க யார் இருந்தாங்களே தெரியல, எங்க போனாலும் தெரியலன்னு அவன் சொல்றான். இங்க ஒருத்தன் வந்து தென்கோடியில வந்து நம்ம இலக்கியம் குறிஞ்சினா, நீங்க யூ ஹவ் டு டெல் மீ ஹவு மச் டைம் ஐ ஹவ். நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். தென்பகுதியில வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் நம்முடைய முன்னோர்கள், தமிழ் முன்னோர்கள். அதுல வந்து ஒரு ராஜாவுக்கு பேர் பாண்டிய மன்னன். நான் சொன்ன பாருங்க, அந்த தென் திசை ஆண்ட தென்னவன் வாலின்னு சொல்லி சொல்லப்பட்டது வந்து பாண்டிய மன்னன் தான். அந்த பாண்டிய மன்னன் தான் வந்து வடதிசை இமயமும் கங்கையும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலிங்கிறாங்க. அதுல பக்ருலி ஆடு பங்குமலை அடக்கம் போனதையும் அதுல சொல்றாங்க. இப்ப இந்த ஒரு மன்னன் வந்து இவனுடைய பேரை பாருங்க, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இப்ப யாராவது ஒருத்தன் சும்மா இருக்கேன் வந்து தனக்கு பேர், எனக்கு என் பேர் பாலகிருஷ்ணன், அவர் குறிஞ்சிநாதன் இப்ப இருக்காங்க, சிவஞானம் பேர் வச்சிருக்காங்க, நான் போய் எனக்கு ஒரு பட்டப்பெயர் கொடுக்குறேன், என் பேரு நெடுஞ்செழியன் செழியன், அது நெடுஞ்செழியன். அப்ப நான் எனக்கு ஒரு பட்டப்பெயர் கொடுக்கும்போது ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் எனக்கு பேர் கொடுக்கணும்.
அப்படின்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிங்கிறது என்ன மீனிங்? தி நெடுஞ்செழியன் ஹூ ரேன் ஓவர் தி ஆரியன் ஆர்மி அப்படின்னு சொல்றான். அப்போ ஆரிய படை அப்படிங்கிறத ஒரு டைகாட்டமியை அவன் ரெகக்னைஸ் பண்றான், அந்த மோதலை ரெகக்னைஸ் பண்றான். ஆனா நமக்கு தெரிஞ்ச வரலாற்று, நான் பின்னால வர்றேன், வரலாற்று காலத்துல இந்த வடமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களோட ஒரே ஒரு குறிப்பு வந்து எங்க இங்கே ஒரிசாவில் இருக்கக்கூடிய கலிங்க மன்னன், இங்கே புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய கதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன்ல, காரவேலாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ல இந்த தமிழ் மூன்று வேந்தர்களை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கு. அவங்களோட மோதல் நடந்ததாக அவர் ஒரு குறிப்பிடுறாரு. இது கிட்டத்தட்ட வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட கல்வெட்டு. அதுல எனக்கு முன்னால் 1300 வருஷத்துக்கு முன்னால இருந்தே அந்த பகுதியை ஆண்டு வந்துகிட்டு தமிழ் வேந்தர்கள் மூன்றை பற்றி, அதாவது ஒரு மொழி சார்ந்த ஒரு கூட்டமைப்பு. சேரனும் சோழனும் சண்டை போட்டுக்கிடுவான், சேரனும் பாண்டியனும் சண்டை போட்டுக்கிடுவான், ரெண்டு எல்லாரும் ஒருத்தனும் ஒருத்தன் அடிச்சுக்கிடுவான். ஆனா அவங்களை இணைக்கிற ஒரு புள்ளி இருக்குன்னா அதான் லாங்குவேஜ், தமிழ் மொழி. அப்ப அங்க வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் சொசைட்டியா நம்ம இருக்கோம், ஆனா எத்னிக்கலி டிவைடடா இருக்கோம், சேர சோழ மாண்டியர். அந்த லிங்குவிஸ்டிக் யூனிட்டியும் அந்த எத்னிக் டிவைட், இன்ஸ்பைட் ஆஃப் எத்னிக் டிவைடு, லிங்குவிஸ்டிக் யூனிட்டிங்கிறது ஜியாகிரபிக்கலி டிஃபைன்ட் வந்து நமக்கு சங்க இலக்கிய பீரியட்ல கிடைச்சிருச்சு. அதனாலதான் வந்து ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இப்ப ஆனா வரலாற்று காலத்துல வந்து நமக்கு யார் வந்து அசோகர் இங்க வந்ததா வரலாறு இல்லை. இது கர்நாடகா வரைக்கும் இருக்கு, மஸ்கி கல்வெட்டு இருக்கு. அதுக்கு பின்னால வந்து பிசிக்கலா வந்து சந்திரகுப்த மௌரியரோ அல்லது பிந்துசாரரோ அல்லது வந்து அசோகரோ வந்து மதுரைக்கு வந்ததாகவோ சண்டை போட்டதாகவோ அல்லது சென்னைக்கு வந்ததாகவோ வரலாறு இல்லை. இப்ப வரலாற்று காலத்துல தென் தமிழகத்துல வச்சு எந்த வட மாநில அரசர்களோடு சண்டை போட்டதா வரலாறு இல்லை. அப்ப இந்த மோதல் எங்க நடந்துச்சு? சரி, இந்த மோதல் இந்த 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 டைகாட்டமின்னு சொல்ற மாதிரிலாம் இப்ப நம்ம பேசும்போது பொதுவாகவே வந்து வி ஷுட் பி ஒன் திங் பி வெரி வெரி கிளியர். நீங்க டோனி ஜோசப் உடைய புத்தகத்தை படிக்கணும். அந்த புத்தகத்தை படிக்கும்போது தெளிவு நிறைய கிடைக்கும். நம்ம இந்த ஆரியன் திராவிடன் அப்படிங்கிற பேசுற இந்த விஷயங்கள் வந்து கன்சிடர் தட் டு பி எ ரேஷியல் டிவிஷன். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரையில குருதி கலப்புன்னு சொல்ற பிளட் மிக்ஸ் இருக்குல்ல, இந்த டிஎன்ஏ மெட்டீரியல் மிக்ஸ் வந்து ரொம்ப காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. நம்ம இவங்க சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க, இந்த ஜாதி அந்த ஜாதி, மேல இருந்து வந்தவன் கீழ இருந்து வந்தவன் அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க இட் கனாட் பி சயின்ஸ் இஸ் டிஸ்ப்ரூவிங் தட் இட்ஸ் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் கிளைம்ஸ். தவிர அபார்ட் ஃப்ரம் தட் பொதுவா மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் மிக்ஸ்டு சொசைட்டி ரேசியலி. நீங்க வந்து இவன் ஆரியன் பிளட்டு டிராவிடியன் பிளட்னா அப்படிலாம் வந்து கட்டன் டேட்டா இந்தியாவை பிரிச்சுக்க முடியாது. ஆனா மொழியினுடைய அடிப்படையில பிரிக்கலாம். அதை விட முக்கியமா நான் நினைக்கிறது சித்தாந்த அடிப்படை. நான் வந்து இந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து இட்ஸ் இஃப் ஐ ஹாவ் my another innings, if I have my another journey which I can take, basically I will be further going into the ideological issues which is basically defining the Indian society. Adha enudaiya edhirgala approach ah irukum, adha dhaan na yerne indha puthagathilum and the ideological differences dhaan na kondu varren and approaches ah. Indha ideological difference eppadi varudhu sonna and Aryan Tamil vadakku therku abingira binary irukku pathina, and the binary vandu enakku nama vandu political social அண்ட் ஐடியாலஜிக்கல். அவன் வந்து கலி பரிபாடல்ல வந்து யாராவது நீங்க கூகுள் பண்ணுங்க, பரிபாடல் 9 அப்படின்னு போடுங்க, 11வது வரியிலிருந்து 25வது வரி. இது வந்து முருகவேல் அப்படின்ற முருகன் பற்றிய செவ்வேலை பற்றிய பரிபாடல் பாட்டு. தமிழ் கடவுளாகிய முருகனை புகழ்ந்து பாடுகிற பாட்டு. அந்த பாட்டுல வந்து போற போக்குல அடிச்சுட்டு போறான். அவன் என்ன சொல்றான், நீ வேற நான் வேற, உன்னுடைய கான்செப்ட் வேற, நீ வந்து வேதங்களை சொல்லிட்டு இருக்க, 4 மறை சொல்ற, உன்னுடைய சித்தாந்தம் வேற, என்னுடைய சித்தாந்தம் வேற. எங்களுடைய சித்தாந்தம் வந்து காதலை அடிப்படையாக கொண்டது. அதுலேயும் வந்து எங்களுக்கு வந்து இந்த அகம், எங்களுக்கு வந்து இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், இந்த அகத்தினை அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுலேயும் மட்டும் இல்லாமல் வந்து உடல் இன்பம் அல்லது இந்த மெய்யுறுப்புணர்ச்சி இந்த மாதிரி விஷயம் வந்து காதலே டாப்பு. அதுலேயும் இந்த 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 மெய்யுணர்ச்சி சார்ந்த, மெய்யின்பம் சார்ந்த அப்படிங்கிறது அதுலேயும் விட சூப்பர் அப்படின்னு இந்த பரிபாட்டல் எழுதுறவன் வந்து சும்மா போறவனா வம்புக்கு இழுத்து, நீ வேற நான் வேற, ஓ சித்தாந்த வேற என் சித்தாந்த வேற. அதே மாதிரிதான் வைகை நதியை பத்தி எழுதும்போது வந்து நீங்க பெரிய வேத எல்லாம் படிச்ச பெரிய பண்டிதர்கள்லாம் இருக்கீங்க, பெரிய நீங்க அவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வைகையில வந்து எப்படி வசதி குளிக்கிறதுக்கு பாருங்க, எவ்வளவு வசதி, தண்ணி எவ்வளவு ஓடிட்டு இருக்கு, இதுல வைகையில போறதுல இருந்து நுரை தள்ளிட்டு இவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு, இதுல பாதி வந்து பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் சேர்ந்து குளிச்சுட்டு இருக்காங்க, புனலாடுறாங்க, அவங்களுடைய எச்சில் கலந்து அப்படியே நுரையா வந்து வைகை போட்டிட்டு இருக்கு, எப்படி வசதி குளிக்கிறீங்களான்னு கேட்கிறான். அப்ப இவன் ஒரு ஐடியாலஜிக்கல் விஷயத்தை இந்த இதை வந்து அண்டர்லைன் பண்றான். சிலப்பதிகாரம் இந்த தமிழ் லிங்குவிஸ்டிக் டிஃபைன்டு பாலிடிக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஆக நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிற வேண்டியது, இதை நான் ஒரு ரன்னிங் கமெண்ட்ரியா தான் எடுத்துக்கிறேன்.
ஏன்னா சிலப்பதிகாரம் 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்தது, 1100 வருஷத்துக்கு அது அரௌண்ட் 2000. அது 2000 அதுக்கு முன்னால இருந்த சங்க இலக்கிய பாடல்கள் வந்து இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்சிலே இந்த மாதிரி விஷயங்களை ரெகனைஸ் பண்ணுது. ஆக வடமேற்கு பகுதியிலிருந்து நமக்கு ஒரு நேரலை ஒரு கிடைக்குது, அதுக்கு பின்னால சங்க இலக்கியத்துல ஒரு பதிவு கிடைக்குது. இந்த ரெண்டையும் மனசுல வச்சுட்டு நம்ம கேட்டுக்கிற வேண்டிய கேள்வி வந்து பண்பாடு பயணிக்குமா, பண்பாடு இடம்பெயருமா? இதுக்கு ஆன்சர், இதுக்கு விடை வந்து பண்பாடு பயணிக்கும், பண்பாடு இடம்பெயரும். அந்த இடம்பெயருங்கிறதுக்கு நம்ம எல்லாமே உதாரணம். பண்பாடு லெஸ்டருக்கு இடம்பெயர்ந்திருக்கு, ஆஸ்திரேலியாக்கு இடம்பெயர்ந்திருக்கு, மலேசியாவுக்கு இடம்பெயர்ந்திருக்கு, பர்மாக்கு இடம்பெயர்ந்திருக்கு, முருகன் அங்கே போயிட்டாரு, சிட்னியில் முருகன் கோயில் இருக்கு. பண்பாடு இடம்பெயரும். ஆனால் அங்கே வந்து போகும்போது போகிற மக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து, போகிற இடத்தை பொறுத்து. சில இடங்கள் வந்து இப்போ பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வந்தான், அவன் இந்தியாவுக்கு வராமல் இருந்தான் நம்மகிட்ட நீல்கிரிஸில் வெல்லிங்டன் ஒரு இடம் இருக்குமா? வெல்லிங்டன்னா என்ன? வெலிங்டன்ங்கிறது வெள்ளக்காரன் இந்தியாவுக்கு வந்ததுனுடைய விளைவினுடைய அடையாளம் தான். அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி ஹிஸ்டரி. ஆனால் நம்ம எல்லாம் வந்து ஆங்கிலம் பேசுகிறோமே தவிர, பேண்ட் ஷர்ட்டை போட்டுருக்கோமே தவிர, ஆங்கில முறைகளை நம்ம வச்சுக்கிட்டோமே தவிர, நம்ம ஆங்கிலேயர் கிடையாது. அதே மாதிரி இது ஆங்கில நாடும் கிடையாது, ஆங்கிலம் பேசுகிற ஒரு நாடு அவ்வளோதான். ஆனால் அவங்க வந்த உண்மை வந்து இங்கே வரவு வைக்கப்படுகிறது. ஆனால் அவங்க வந்தவங்க வந்து சில 1000 பேர் தான், அவங்க கோடிக்கணக்கான பேர் வரலை. அதனால தே கெனாட் அப்ரூட் அவர் ஹிஸ்டரி, தே கெனாட் அப்ரூட் அவர் ஐடென்டிட்டி. இன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இந்த பன்மியம் சொல்ற மாதிரி அந்த ப்ளூரல் ஹிஸ்டரி, இந்த ப்ளூரல் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவை வந்து ஒரு யூனிட்டரியா நீங்க கன்ஸ்ட்ரக்டே பண்ண முடியாது. யாராவது இந்தியாவுக்கு வந்து ஒரு யூனிட்டரி ஐடென்டிட்டி, ஒரு 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 பார்வை, அதாவது ஒரு வகையான ஒரு 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 வட்டிபால் எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மத்ததெல்லாம் மட்டம் தட்டிட்டு ஒரு விஷயத்த மேல தூக்கி வைக்கணும்னு யாராவது கனவு கண்டாங்களா, கற்பனை பண்ணாங்கன்னா, தே ஆர் டோட்டலி ராங். பிகாஸ் இந்தியா இஸ் அ ப்ளூரல் கண்ட்ரி. The plural foundation of India is unshakable. India had the past only because of its foundation, plural. India is having its presence because of its plural foundation. If at all India has a future, it will be because of its plural foundation. அது வந்து வேற யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, என்னை மாதிரி ஆள் புரிஞ்சுக்கிற முடியும். நான் வேலை பார்க்குற ஒரிசாவில் வந்து 62 பழங்குடி மக்கள் இருக்காங்க, வகையான பழங்குடிகள். அதில் திராவிட மொழிகள் இருக்கு, முண்டா இனத்தை ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழிகள் இருக்கு, இந்தோ ஆரியன் சார்ந்த மொழிகள் பேசப்படுகிறது. இப்படி பல மொழி கூட்டங்கள், பல மொழிகள் மட்டும் கிடையாது. அப்போ மொழி கூட்டங்கள் பேசுறவங்க பக்கத்து பக்கத்து கிராமங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பன்முகமான ஒரு பண்பாடு தான் வந்து திணைக்கோட்பாடுகளால் கட்டமைக்கப்பட்ட இந்திய பண்பாடு. அந்த இந்திய பண்பாட்டினுடைய ஒரே வாரிசு இலக்கியம் வந்து சங்க இலக்கியம். இப்போ நான் வந்து ஏன்னா இதில் வந்து சிக்கலில் வந்து ஒவ்வொரு தடவையும் ஷேர் ஸ்கிரீன் பண்ணுறதுனால நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னால் வந்து ஐ வில் ரன் த்ரூ சம் ஆஃப் தி விஜுவல்ஸ் டு யூ. அதனால வந்து வி வில் நவ் சே கம் டு கைண்ட் ஆஃப் அவர் ஃபேர் ஐடியா. பண்பாடு பயணிக்கும், பண்பாடு இடம்பெயரும். எதை விட்டு சென்றார்கள், எதை எடுத்து சென்றார்கள்? விட்டு சென்றது வந்து என்ன விட்டு சென்றிருப்பாங்க? இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அசியூமிங் இந்த என்னுடைய ஆர்குமெண்ட் படி சிந்துவெளி பகுதியில் வந்து தமிழருடைய முன்னோர்கள் முன்னோடிகள் அங்கே இருந்தாங்க. அங்கே வந்து ஒருவேளை இந்த தமிழோட தொடர்புடைய ஒரு மொழி தான் அங்கே வந்து ஆட்சி மொழியாக இருந்திருக்கும். அங்கே பல மொழிகள் பேசப்பட்டிருக்கலாம், பல திராவிட மொழிகள் பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் வளர்ந்த ஒரு மொழி தான் வந்து ஒரு நாகரிகத்தை கட்டமைச்சிருக்க முடியும், ஒரு பொது லிங்குவா ஃப்ராங்கா இருந்திருக்கும். அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து தமிழ் இஸ் அ ஸ்ட்ராங் கேண்டிடேட். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பண்ணும்போதுதான், ஐ வாண்ட் டு கோ ஒன்லி பை தி எவிடன்ஸ். இது எவிடன்ஸ் டசன் சப்போர்ட் தென் ஐ எம் நாட் ஹேவிங் எனி ப்ரீகன்சீவ்ட் நோஷன். நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு தடயத்தை தடுறோம் கிடையாது. தடயம் எப்படி என்னுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போதோ, அந்த தடயம் போகிற வழியில தான் நான் டிராவல் பண்ணுறேன். ஏன்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ரிஜுடியூஸ் அபவுட் தி ஹியூமன். எனக்கு வந்து மனிதர்கள் தான் முக்கியம்ங்கிறது, அதுக்கு பின்னால் தான் அவன் யாருங்கிறதெல்லாம், ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் அப்படிங்கும்போது. இப்போ இதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் தேடும்போது தான் இந்த லண்டன், பாரிஸ் இந்த மாதிரியான இடப்பெயர்களை வந்து நம்ம கண்ணு எதிரிலே 500 வருஷத்துக்கு முன்னால் 400 வருஷத்துக்கு முன்னால் இடம்பெயர்ந்தவன் என்ன செஞ்சானோ அதைத்தான் 2000, 2500 வருஷத்துக்கு முன்னாலும் 3000 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் இடம்பெயர்ந்தாலும் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்த பார்சியிலிருந்து வந்த பார்சி மக்களுடைய கேஸ்டடி, யூதர்களுடைய கேஸ்டடி, ஐரோப்பாவில் சில கேஸ்டடிகள், போலந்து, ரஷ்யா, இந்த மாதிரி ஒரு 10-20 வருஷம் நிறைய கேஸ்டடிஸே பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த கேஸ்டடிஸ் பண்ணுறதுடைய நோக்கமே வந்து நான் வந்து தமிழ் சமூகத்தை முன்னால் என்னுடைய கருத்தை உலகத்தின் முன்னால் வைக்கிறதுனால ஐ வாண்ட் டு கன்வின்ஸ் மை செல்ஃப். ஐ வாண்ட் டு பி கிளியர் அபவுட் வாட் ஐ எம் டாக்கிங். ஐ வாண்ட் டு என்ஷூர் தட் ஐ டோன்ட் டாக் நான் சென்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் இன் சர்ச் ஆஃப் சோ மச் எவிடன்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அப்படி நான் கிரியேட் பண்ண அந்த கேஸ் ஸ்டடிஸில் வந்து இந்த இடப்பெயர் வந்து ஒரு முக்கியமானதுன்னு தோணுச்சு. அப்போ அவன் இடப்பெயரை விட்டுட்டு வந்திருப்பான், நினைவுகளை தூக்கிட்டு வந்திருப்பான்.
அதை தூக்கிட்டு வந்த நினைவுகள்ல இடப்பெயர் இருக்கு. அந்த இடப்பெயத்தை வந்து ரீபிளான்ட் பண்ணியிருப்பான். இங்க இருந்து ஐரோப்பால இருந்து போய் அமெரிக்காவுக்கு போனவன் பாரிஸையும் ஆம்ஸ்டர்டாமையும் லண்டனையும் திருப்பி ரீபிளான்ட் பண்ண மாதிரி அவன் ரீபிளான்ட் பண்ணியிருப்பான். அவன் விட்டுட்டு வந்தது வந்து அங்க அது வந்து ஃபாசிலைஸ்டா கண்டினியூ ஆயிருக்கும். ஏன் ஃபாசிலைஸ்டா கண்டினியூ ஆகும்னு சொன்னா, ஒரு புதிய பண்பாடு ஆளுங்க வந்ததுக்கு பின்னால, இப்ப அந்த அந்த சிந்துவெளி பகுதியில் வந்து ஒரு புதுசா வேற குரூப் வந்தான். நீங்க உதாரணமா ஒரு ஒரு ஆரிய மொழி பேசுறவங்க பின்னால வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு வேற மொழியை கொண்டு வர்றாங்க, அவங்க வேற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தனா கூட அங்க இருக்கிற மொழி மக்கள் அப்படியே கன்யூ பண்ணிப்பாங்க, லாங்குவேஜ் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப நான் இங்கிலீஷ் பேசுற மாதிரி அவங்க வேற மொழியை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுடைய பிராகிருத மொழி வேற மொழி, இந்த மாதிரி அங்க கூடிய பஞ்சாபி ஒரியா பெங்காலி இந்த மாதிரி மொழியில் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஊர்பெயர்கள் வந்து உறைந்திருக்கும். அப்படியே ஊர்பெயரை மாத்தினா கூட எந்த ஊர்பெயரை மாத்துவான்னா, எந்த ஊர் வந்து அரசியல் ரீதியா முக்கியமா இருக்கோ அந்த ஊரை மாத்துவான். இப்ப வந்து என்ன பண்ணுங்க, இப்ப நீங்க பாகிஸ்தான் தனி நாடாயிருச்சு, இப்ப நீங்க பாகிஸ்தானுடைய தலைநகரமா வந்து தலைநகரமா இருக்கக்கூடிய ஊர் வந்து பேர் வந்து சீதாப்பூர்னு இருக்க முடியுமா, அல்லது ராம்பூர்னு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது இஸ்லாமாபாத் தான் இருக்க முடியும். ஏன்னா அது அரசியல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ஒரு முக்கியமான விஷயம். ஆனா பாகிஸ்தானுக்கு போனீங்கன்னா ராம் பேர்லையும் லக்ஷ்மண் பேர்லையும் காந்தி பேர்லையும் நேரு பேர்லையும் சீதா பேர்லையும் இந்து கடவுளுடைய பேர்லையும் மூன்று கணக்கான ஊர் இருக்கு. அந்த ஊர் இருந்தா கூட பேர் கூட மாற்ற மாட்டாங்க, ஏன்னா அது வந்து சின்ன கிராமம். அப்ப அவனுக்கு அதான் பழகி போயிடுச்சு. அது மாதிரி சில நேரங்கள்ல வந்து அந்த பழைய பேர்லாம் அந்த மீனிங் கூட இல்லாம போயிடும். ஒரு கனெக்ட் பண்ணாதான் இதை ராம்ங்கிற கடவுளை குறிக்கிறதுங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பல நேரம்லாம் வந்து இதுக்கு மீனிங்கே இல்லாம போய் அப்படியே ஃபாசிலைஸ்ட் ஆயிரும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் முக்கியத்துவம் கிடையாது. அப்படின்னு சொன்னா பொலிட்டிக்கலா முக்கியத்துவமான பேர்கள் கூட மாற்றப்பட்டிருக்கும் பின்னால, ஆனால் குக்கிராமங்கள் சின்ன ஊர்களுடைய பேர்கள் வந்து அப்படியே உறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஹைபோதிசிஸ்ல நான் பார்க்கும்போது, நான் வந்து தமிழ் சமூகம் கொண்டாடுகிற சில பேர்கள் இருக்கு, அந்த பெயர்கள் வந்து வேற எந்த குடும்பமும் எந்த மொழி கூட்டமும் இந்தியாவில் உரிமை கோரவே இல்லை. அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் ஆஃப் தமிழா இருக்கணும். அப்படி எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் ஆஃப் தமிழ் என்ன இருக்க முடியும்? கொற்கை, வஞ்சி, தொண்டி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு நூற்றுக்கணக்கான பெயர்கள் வந்து சங்க இலக்கியம் பதிவு செய்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள், அந்த மதுரையை சுற்றிக்கூடிய நிறைய கல்வெட்டுகள்ல வந்து ஆளுநருடைய பெயர் ஊர்கள் பெயர்கள்லாம் வருது. இந்த பெயர்கள் வந்து சில பெயர்கள் வந்து நீங்க வந்து பிராகிருத பெயர் அப்படின்னு சொல்லலாம், சில பெயர்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் ஆஃப் தமிழ் ஐடென்டிட்டி. ஏன்னா அந்த பேரை நீங்க போய் வேற யார்ட்டையா சொன்னீங்கன்னா அது என்னன்னே அவனுக்கு தெரியாது, அவன் ஏதோ லட்டு பூந்தி நினைச்சிட்டு இருப்பான். இப்போ நீங்க போய் கொற்கைன்னு போய் சொல்லி பாருங்க, நார்த் இந்தியாவில் கொற்கைனா நினைக்கா அவன் கொற்கைன்னா ஒன்றும் இல்லை. வஞ்சி, ஆனா கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை இந்த மாதிரிலாம் சொன்னோம்னா நமக்கு ரத்தம் ஜிபுன்னு ஆயிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி அதுல வந்து வி ஆர் இன்வெஸ்டிங் அவர் ஐடென்டிட்டி. இந்த கொற்கையை வந்து கொண்டாடுறான், கொற்கையோருங்கிறான் சங்க இலக்கியத்துல, வஞ்சியோருங்கிறான், தொண்டியோருங்கிறான். அப்போ பெரிய பெருமிதம் அந்த இதுல இருக்கு. அப்ப நம்ம எதுவும் பெருமிதம் நினைக்கிற இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி, வளாகம்னு அது பேர் கொடுத்தேன், அதெல்லாம் அந்த சிந்துவெளி பகுதியில இன்னைக்கு இருக்கு. நம்ம அந்த பேரை எடுத்துட்டு வந்து இலக்கியத்துல பதிவு பண்றோம், ஊர்களுக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல கொற்கை இருக்கு, இன்னைக்கு தொண்டி இருக்கு, இலக்கியத்துல வஞ்சி இருக்கு. தொண்டி வந்து இன்னைக்கு ராமநாதபுரத்துல தொண்டி இருக்கு, ஆனா சங்க இலக்கியம் வந்து சேரர்கள் பகுதியில சொல்லுது. ஆக அது வந்து ஒரு காமன் கார்பஸா, ஒரு காமன் டினாமினேட்டரா, ஒரு காமன் இன்ஹெரிட்டன்ஸா வந்து இந்த தமிழ் சமூகத்துல வருது. அப்ப அவர்கள் உரிமை கோராத சில விஷயங்களை நாம் கொண்டு வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் கொண்டு வந்த ஒரு விஷயம் வந்து இடப்பெயர். ஆனால் இந்த இடப்பெயர்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே ஐ டென்ட் வாண்ட் டு மேக் அன் ஆர்குமெண்ட். ஏன்னா வந்து பீப்புள் கேன் சே தட் இட்ஸ் அன் ஆக்சிடென்டல் என்ன, பிகாஸ் ஐ ஹவ் அ மெத்தட் டு ப்ரூவ் தட் ஈவன் ஸ்டாட்டிஸ்டிக்கலி த்ரூ அ ரேண்டம் ஸ்டாட்டிஸ்டிக் ரேண்டம் டேட்டா ஆர் தி டார்கெட்டட் டேட்டா வி கேன் மேத்தமெட்டிக்கலி ப்ரூவ் தட் இட்ஸ் நாட் ஆக்சிடென்டல் பட் இட் டசன்ட் மேக் ஃபுல் சென்ஸ். அதனால வந்து நான் வந்து நான் பிளேஸ் நேம், பிளேஸ் நேமுக்கு அவுட் சைடாக இருக்கக்கூடிய ஆர்கியலாஜிக்கல் அண்ட் நான் ஆர்கியலாஜிக்கல் பண்பாடு சார்ந்த மற்ற தரவுகளையும் சேர்க்கணும்னு முடிவு பண்ணேன். ஆக வந்து நான் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணது எதுன்னு கேட்டீங்கன்னா, அட்டம்ப் டு ரீட் தி இண்டஸ் சயின்ஸ். ஏன்னா அதுல வந்து என்னுடைய குருநாதராகிய ஐராவத மகாதேவன் உள்பட நிறைய பேர், அசோக் பற்போலா ஐராவத மகாதேவன் நிறைய பேர் முயற்சி பண்ணி படிச்சு இப்படிதான் திராவிட மொழிதான் தமிழ் அப்படின்லாம் சொன்னா கூட அதை யாரும் வந்து ஃபுல்லா கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டான். ஏன் ஒத்துக்கிற மாட்டான்னா, அது பைலிங்குவல் ஸ்கிரிப்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்க ஒன்னு படிச்சீங்கன்னா எகனை மகனே இன்னொருத்தன் ஏதாவது படிச்சிடலாம். நீங்க இதுல முருகன் எழுதிருக்குன்னு சொன்னா அதுல ராமன் எழுதிருக்கு இன்னொருத்தன் சொல்லுவான். அவன் நீ எப்படி சொல்ற இப்படி இருக்கு எழுதிருக்குன்னு சொல்றேன்னு கேட்டா நீ எப்படி சொல்றேன்னு கேட்பான். இப்ப இது வந்து இட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு இருமொழி பெருப்பு கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய லைஃப் முழுக்கமே நான் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணா கூட ஐ கனாட் மேக் எ ஹெட் ஆர் டைல். நான் வந்து கடைசியில் சொல்லும் போது அவன் வந்து இவர் என்னோ சொல்லிட்டு போறான்னு சொல்லுவான். ஆக ஐ டிசைடட் நாட் டு கோ ஃபார் டெசிஃபர்மெண்ட் ரூட். ஐ வாண்டட் டு கோ ஏ நான் டெசிஃபர்மெண்ட் ரூட்டு.
ஆனா டு டெசிஃபர் தி கல்ச்சர் அப்படி போய் தான் வந்து இந்த கீழ் கிழக்கு மேற்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைபோதிசிஸ் யூ கேன் சீ இட் இன் தி harappa.com தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் இன்புட் விச் ஐ கேவ் ஐராவத மகாதேவன் ரெகனைஸ் தட் அவருடைய எழுதின கடைசி ஆர்டிக்கலுக்கான பேசிக் மெட்டீரியலே அந்த கட்டுரை தான் சொல்லி அவர் ரெகனைஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த மாதிரியான மெத்தடாலஜியை வந்து இந்த நகர அமைப்பு முறை இந்த கோழிச்சண்டை மரபு நம்முடைய ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு மரபு இந்த வன்னி மரத்துக்கும் இதுக்குள்ள தொடர்பு கருப்பு சிவப்பு பாண்டத்தினுடைய முக்கியத்துவம் இந்த இந்த புதைக்கக்கூடிய மரபுகள் இந்த பானையினுடைய மரபு செம்புக்கு கொடுக்குற முக்கியத்துவம் சிவப்பு வண்ணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இப்படின்னு சொல்லி ஒரு இந்த புத்தகத்துல வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்லயுமே வந்து இந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து இந்த புத்தகம் வந்து முன்னால வைக்குது இது வந்து எவிடன்ஸ் பேஸ்டு ஐ வுட் பி டூ ஹாப்பி இஃப் சம்படி இன்வெஸ்ட் ஆன் த 30-35 இயர்ஸ் அண்ட் ஏபிள் டு கம் அவுட் வித் ரிஃபூட்டல் ஃபார் இட் ஐ வில் வெல்கம் இட் அண்ட் சோ தட் ஐ கேன் சால்வ் பண்ணிட் ஃபர்தர் பிகாஸ் பட் இட் ஹஸ் பி எவிடன்ஸ் பேஸ்ட் அதனால தான் இட் டுக் லாட் ஆஃப் 35 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் ஏன்னா இட் ஹாஸ் டு பி பிளேஸ்ட் பிஃபோர் தி தமிழ் சொசைட்டி அண்ட் டு தி வேர்ல்டு தட் இட் வில் பி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் இதுல சில விஷயங்களை தான் நான் வந்து இந்த புத்தகத்தில் பகிர்ந்திருக்கேன் இப்ப இதுல சில இந்த பிரசன்டேஷன் போய் நான் வந்து சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன் அதுல உதாரணமா இப்ப கீழடி வந்து முக்கியத்துவமா இருக்கு இப்ப நமக்கு என்ன பிரச்சனை என்னவா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த கீழடி வர்றதுக்கு முன்னால ஆதிச்சநல்லூர் வந்து ஒரு பெரிய ஒரு 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 லேண்ட்மார்க் ஆர்கியாலஜிக்கல் 1904 அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் போய் அதை வந்து ஸ்டடி பண்ணி பண்றாரு இப்ப 1904 இப்போ வந்து 2020 அப்படின்னா 116 வருஷம் 116 வருஷத்துக்கு முன்னால கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு விஷயத்துல பெருசா வந்து ஹெட்வே பண்ணவே இல்லை அதுக்கு பின்னால் வந்து 2004-05 வந்து என்னுடைய நண்பரும் தொல்பொருள் ஆராய்ச்சி மலருமான சத்தியமூர்த்தி வந்து அவர் போய் திருப்பி போய் அதில் அதே இடத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணார் அப்போ வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் நியூ எவிடன்ஸ் கேம் அந்த தெர்மோலூபிசன் ஸ்டடிஸு அந்த அலாய் மேக்கிங் அந்த அங்கே கிடைச்சக்கூடிய அந்த செம்பு அலாய் இருக்கல கலப்பு உலோகம் அதில் இருக்கக்கூடிய ஆர்சனிக் ப்ரொப்போர்ஷன் இந்த விகிதாச்சாரமும் ஹரப்பா முகஞ்சாதல இருக்கக்கூடிய அந்த அதில் இருக்கக்கூடிய செம்புல இருக்கக்கூடிய ஆர்சனிக் விகிதாச்சாரமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு கிரேட் எவிடன்ஸ் ஆனா அதுக்கு பின்னால வந்து அதை ஃபர்தர் பர்சியூ பண்ணாம என்ன பண்ணிட்டோம் ரிப்போர்ட் வரல இப்பதான் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட் சொன்னதுக்கு பின்னாலதான் வந்து அப்ப எடுத்த மெட்டீரியல் 2004-2005 எடுத்த மெட்டீரியல கார்பன் டேட்டிங்கே வந்து நீதிமன்றம் சொன்னதுக்கு பின்னாலதான் இப்ப அனுப்பிச்சு ரிப்போர்ட் வாங்க இந்த முழு ரிப்போர்ட் இது வரைக்கும் வரல அப்போ ஒரு எலும்பு கூட வந்து அவங்க எடுத்தாங்க 2004-2005 அதை எடுத்து மைசூர் கணிச்சாங்க மைசூருக்கு அனுப்பிச்சா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரிப்போர்ட் அந்த எலும்பு கூட என்னாச்சு தரல அது என்ன இது வரைக்கும் ரிப்போர்ட் வரல இங்க கேட்டா அங்க கேளு அங்க கேட்டா இங்க கேளுக்கிறாங்க ஆக தமிழ் ஆர்கியாலஜியும் சதன் ஆர்கியாலஜியும் வந்து புறக்கணிக்கப்பட்டது அதான் உண்மை ஒரு 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 முக்கியமான ஒரு மெட்டீரியல் ஒருத்தர் சொன்னவர் நான் சொல்லுறானே அது அதுக்கு முன்னால வந்து இந்த ஆதிச்சநல்லூர் டச் பண்ணிட்டு தான் கீழடிக்கு வரணும் இந்த ஆதிச்சநல்லூர் வர்றதுக்கு இந்த சத்தியமூர்த்தி எல்லாம் வர்றதுக்கு முன்னால இந்த 1904 அவர் இந்த ஆதிச்சநல்லூர் பண்ணும்போது சிந்துவெளி ஆராய்ச்சி நடந்திருக்கல யோசி பாருங்க வருஷம் வந்து 1904 சிந்துவெளி ஆராய்ச்சி நடந்தது 1920-21-22 அறிக்கை வந்து 24 அப்பயே இந்த லீடு வந்து சிந்துவெளி வந்ததுக்கு பின்னாலே வந்து இந்த சிந்து ஆதிச்சநல்லூரையும் சிந்துவெளியும் லிங்க் பண்ணி ஒருத்தர் வந்து பேசுறார் அவர் பேசுறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் பேர் கே என் தீட்சித் அவர் வந்து 1931 வந்து சென்னைக்கு வர்றாரு I think it's in 31 or 35. Okay, he comes to Madras University and makes a talk. அது வந்து புத்தகமாக வந்திருக்கு இந்த புத்தகத்தில் நான் அந்த அவருடைய முழு உரையும் கோட் பண்ணியிருக்கேன் நான் அதிலையும் காமிக்கிறேன் அவர் சொல்றாரு அப்பதான் வந்து இந்த காம்பே பகுதியில் குஜராத் பகுதியிலிருந்து நிறைய நியூ எவிடன்ஸ் ஹரப்பன் நாகரிகத்தோட தொடர்புடைய எவிடன்ஸ்லாம் வருது அதில் வந்து அவர் நோட் பண்றாரு இந்த மோஞ்சாத ஹரப்பா பகுதியில் வாழ்ந்தவர்கள் வந்து அவங்களுடைய பொறிப்புகள் அந்த சின்னங்கள்ல வந்து கையில வளையல் போட்டிருக்க மாதிரி இருக்கு சங்கு வளையல் அந்த பகுதியில் இப்பயும் சங்கு வளையல் மாதிரி வெள்ளை கலர்ல அப்படியே வளையலை போட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த சங்கு குளிக்கிற தொழில் வந்து இந்த தூத்துக்குடி கொற்கை பகுதியில் தான் இருக்கு திருநெல்வேலி பக்கம் ஆக சங்கு குளிக்கிறதும் அதை வளையலா கன்வெர்ட் பண்ற தொழில்நுட்பமும் இங்க இருக்கு ஆனா அதை பண்பாட்டு ரீதியில பயன்படுத்துறவங்க மக்கள் வந்து சிந்துவெளி பகுதியில இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த பகுதிக்கும் அந்த பகுதிக்கும் ஏதோ தொடர்பு வந்திருக்கு ஒருவேளை என்னுடைய அகழ்வாராய்ச்சி துறை அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது அவர் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நம்ம பேசுறோம் ஏஎஸ்ஐ
அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய டைரக்டர் ஜெனரல் அவர். அவர் பேசும்போது டைரக்டர் ஜெனரலா வந்து தான் பேசுறாரு சென்னைக்கு. அவர் வந்து ஜான் மார்ஷலுடைய வேலைப்பட்டவர், சார் ஜான் மார்ஷல் மாதிரியான முக்கியமானவங்களுடைய வேலைப்பட்டவர். அப்படிப்பட்டவர் சொல்றாரு, இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிஸ்ட் என்னுடைய துறையை சேர்ந்தவர்கள் இதில் கவனம் செலுத்துவார்கள் என்றால் சிந்துவெளி பண்பாட்டிற்கு ஈக்குவல் ஆய் சமகாலத்திற்காக அல்லது அதைவிட கொஞ்சம் காலம் பின்தங்கியதாக இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டுக்கான கூறுபாடுகளை கண்டறிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எப்ப சொல்லிட்டு போறாரு, கிட்டத்தட்ட 85-90 வருஷத்துக்கு மேல சொல்லிட்டு போறாரு. 85 வருஷம் 85 வருஷத்துக்கு மேல 1935 சொல்லிட்டு போறாரு. அந்த 85 வருஷத்துக்கு சொன்னதுக்கு பின்னாலையும் இந்த கீழடி வர்ற வரைக்கும் யாருமே அந்த பக்கம் திரும்பி பார்க்கல. அதனாலதான் கீழடி முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த கீழடியை பத்தி ஏன் முக்கியத்துவம் பெறுகிறதுங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம். ஆக ஏன் இந்த புத்தகமே வந்து இண்டஸ் டு வைகைன்னு சொல்லு, இந்த கீழடி வந்து இந்த வைகைங்கிற சொல் வந்து ஒரு குறியீடு தான். இது தாமிரபரணிக்கும் பொருந்தும், தமிழகம் முழுவதுக்கும் பொருந்தும், இது கீழடிக்கும் பொருந்தும். இந்த கீழடி எஸ் எ பிராட் ஏ நியூ மெட்டீரியல் எவிடன்ஸ், இதை மறுக்க. அதனாலதான் வந்து கீழடி வந்ததுக்கு பின்னால வந்து இந்த கீழடி வந்து நிறைய பேரை மகிழ்ச்சி காச்சு, நம்மள மாதிரி ஆளுங்களாம் மகிழ்ச்சி ஆளாச்சு. தமிழ் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் மண்ணெல்லாம் எடுத்துட்டு போனாங்க கீழடியில. எனக்கு தெரிஞ்சு கீழடியில மண்ணை எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு அள்ளிட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்க, வீட்டுல கொண்டு போய் பூஜை அறையில வச்சவங்க எல்லாம் இருக்காங்க. சிலருக்கு வந்து கீழடி வந்து தன்னுடைய தொப்புள் குடியை கண்டுபிடிச்ச சந்தோஷம் கிடைக்குது. நான் கீழடிக்கு போயிருந்தப்ப அந்த பானைக்கு பக்கத்துல உட்காந்து போட்டோ எடுத்தேன். நான் போயிருந்தப்ப என்னோட அமர்நாத் ராமகிருஷ்ணனோட போயிருந்தேன். ஆனா சிலர் வந்து கீழடி வந்து சிலருக்கு சிலர் வந்து வருத்தத்துக்கு ஆளாயிருக்கு. நிறைய பேர் வந்து கீழடியில ஒண்ணு இல்லைன்னு சொல்றது விரும்புவாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. ஏன்னா யாரையோ சிலரை வந்து அது வருத்தத்துக்கு, யாரை வருத்தத்துக்கு ஆளாக்குகிறது அப்படிங்கறதான் நம்ம அடையாளம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனா நாம வந்து எவிடன்ஸ் பேஸ்டாதான் போகணும். இட்ஸ் நோ பாயிண்ட் இன் டாக்கிங் அபவுட் மேக்கிங் கிளைம்ஸ். அதனால வந்து இந்த வகையில பார்க்கும்போது இந்த சிந்துல இருந்து தொடங்கின இந்த பண்பாட்டு மரபினுடைய தொடர்ச்சியை வந்து குஜராத் மகாராஷ்டிரா வழியா தான் இந்த புத்தகம் கட்டமைக்குது. அப்படி கட்டமைக்கும் போது நிறைய விஷயங்கள், புதிய புதிய விஷயங்கள் வருது. அந்த பானைங்கிறது வந்து நான் சிலதை சுருக்கமா சொல்றேன். என்னுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிற முடிவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பானை வகைகளில் கருப்பு சிவப்பு பாண்டம் தான் இந்தியாவின் தேசிய பானை. இட்ஸ் எ பான் இண்டியன், நாடு தழுவிய ஒரு பானை வகை என்று ஒரு பானையை அடையாளம் காண வேண்டும் என்றால் அது கருப்பு சிவப்பு பாண்டம். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக அந்த கருப்பு சிவப்பு பாண்டத்திற்கான எந்த விதமான முக்கியத்துவமும் தனிப்பட்ட முறையில் தரப்படவில்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, தென்னிந்தியாவில் தான் அது அதிகம் கிடைக்குது. ஒடிசாவில் கிடைக்குது, பெங்காலில் கிடைக்குது, பீகாரில் கிடைக்குது, அஸ்ஸாம் வரைக்கும் கிடைக்குது, கிழக்கு உத்தரப்பிரதேசில் கிடைக்குது, இந்த பகுதியில் குஜராத்தில் கிடைக்குது, நல் கல்ச்சரில் ராஜஸ்தான் பகுதியில் கிடைச்சிருக்கு, கரப்பன் கல்ச்சரில் லோத்தல் தேசல்பூரில் கிடைச்சிருக்கு, மகாராஷ்டிராவில் கிடைக்குது, என்டையர் இந்தியா ஃபுல்லாக கிடைக்குது. இப்போ என்டையர் இந்தியா ஃபுல்லாக கிடைக்கிற ஒரு முக்கியமான, எல்லா காலகட்டத்திலையும் வர்ற ஒரு முக்கியமான பானையில போய் தலையை விடாம நம்ம வேற பானையில தான் தலையை விட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல, இந்த பானை அடையாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த பானையெல்லாம் வந்து இந்த முதுமக்கள் தாலியோட, இந்த மெகாலித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்ச்சரோட தொடர்பு பண்ணி, யார் கையில கருப்பு சிவப்பு பானை கிடைச்சா கூட ஒண்ணு மெகாலித்திக் கருப்பு சிவப்பு, நான் மெகாலித்திக் கருப்பு சிவப்புன்னு ஒரு குரூப் பண்ணி அப்படி தள்ளி விட்டாங்களே தவிர இந்த பானையை யாருமே சீரியஸா எடுத்துக்கல. அதனாலதான் நான் வந்து பாட் ரூட், நீங்க இண்டஸ்ட்ரி இதுல கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா, யூடியூப்ல பாத்தீங்கன்னா என்னுடைய உரை இருக்கு. இந்த புத்தகத்துல வந்து அது ஒரு முக்கியமான தடயமாக வைக்கப்படுகிறது. நான் அதை பானை தடம் சொல்றேன், யானை தடம் மாதிரி, அல்லது சில்க் ரூட் சொல்ற மாதிரி, ஸ்பைஸ் ரூட், சில்க் ரூட் சொல்ற மாதிரி, இந்திய வரலாற்றினுடைய கட்டமைப்பை, மீள் கட்டமைப்பிற்கு, தமிழருடைய வரலாற்றினுடைய மீள் கட்டமைப்புக்கு இந்த பானை தடம் முக்கியமான சான்று நான் நினைக்கிறேன். அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த சிவப்பு வண்ணத்தினுடைய முக்கியத்துவம், செம்பினுடைய முக்கியத்துவம், அப்புறம் இந்த பானைக்கு கொடுக்குற முக்கியத்துவம், செங்கலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அப்புறம் வன்னி மரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம். இதுல ஒரு வன்னி ரூட்ஸ்னே, ஒரு ரூட்ஸ் ஆஃப் வன்னினே ஒரு கட்டுரை இருக்கு. வன்னி மரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையிலலாம் அந்த மருந்தீஸ்வரர் கோயில்ல அந்த வன்னி மரம் இருக்கு. மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயிலே வந்து வன்னி மரத்தடி விநாயகர் கோயிலே ஒன்று இருக்கு. இந்த வன்னி மரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மரமா இருக்கும். அதை நான் ரன் த்ரூ வினை, ரன் த்ரூ தி பிரசன்டேஷன் ஐ வில் ஷோ டு யூ. அது வந்து சிந்துவெளி பொறிப்புகள்ல அந்த வன்னி மரம் இருக்கு, சிந்துவெளி பொறிப்புகள்ல வன்னிமரம் இருக்கு. அதுக்கடுத்து வந்து சங்க இலக்கியத்துல அந்த வன்னிமரம் பேசப்படுகிறது. மற்றும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அது வந்து முக்கியமான இறை வழிபாட்டோட தொடர்புடைய ஒரு இதா இருக்கு. ஆக இந்த வன்னி தொடர்புகளை வந்து நாங்க இதில் மீட்டெடுக்கிறோம். இப்ப எல்லாரும் கேட்கலாம் வந்து சிந்துவெளி அங்க இருக்கு, இங்க தமிழ்நாடு வந்து இந்த பகுதியில் இருக்கமே, இதுக்கு நடுவுல எப்படி அது பறந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டா,
மை ஆன்சர் வந்து இந்த இந்த குலப்பெயர்வு இந்த இடப்பெயர்வு இந்த தொடர்பு வந்து கடற்கரையை ஒட்டி கடல் மார்க்கமாகவும் நிகழ்ந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படகு ஓட்டுறோம், படகு ஓட்டின்னு தான் போவான். வியாபாரம் கடல் ஓடி வந்து கடல் தான் ஓடுவான். மீன் பிடிக்கிறவன் மீன் பிடிக்கிற கடல் தான் இருப்பான். அவன் போய் மலையில ஏறி தேன் எடுக்க மாட்டான். தேன் எடுக்கிறவன் தேன் எடுப்பான், மீன் பிடிக்கிறவன் மீன் பிடிப்பான். ஆக வந்து இந்த இந்த புலப்பெயர்கள் இந்திய துணைக்கண்டத்துல இது வந்து கடல் வழியாகவும் நடந்திருக்கும். அதனாலதான் பாண்டியர்களுடைய நினைவுகள் எல்லாமே கடல் சார்ந்ததா இருக்கு. பாண்டியன் எப்பயுமே வந்து தரையில நடந்து வந்து தன்னை இழந்ததா அவன் சொல்றதுல, அவன் சொல்றது பக்ருளியாறு பன்மலை அடுக்கம் ஐ லாஸ்ட் மை பிளேசஸ் அப்படிங்கிறான். ஆனா சோழ மன்னர்கள் வந்து மண் மாறி பொழிஞ்சதுனால என் நகரம் போச்சுங்கிறான். யாரே சோழன். அவன் என்ன சொல்றான், சோழனுடைய உறையூர் நகரம் வந்து அழிஞ்சு போச்சான். அழிஞ்சு போனது ஏன்னு கேட்டீங்கன்னா டஸ்ட் ஸ்டாம் சாண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, மணல் வந்து மாறியா வரும். நீங்க ராஜஸ்தான் பகுதியில குஜராத் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஆந்தி காத்துன்னு வரும், இந்த லூன்னு ஒரு கோடை காற்று வரும், பயங்கரமான அனல் காற்று, அப்புறம் வந்து மணல் வந்து அப்படியே அள்ளிட்டு வந்து மூடி போகும். அந்த மணல் வந்து மலையா புழிஞ்சு ஒரு நகரமே காணாம போச்சுன்னா எங்க தமிழ்நாட்டுல நடக்கிற வாய்ப்பு இருக்கா? சரி, சேரன் சோழன் பாண்டியன் பக்கத்துல இருக்கான்னா நம்ம சொல்ற மாதிரி வந்து லெமூரியா கண்டம் அந்த மாதிரி ஒரு கண்டங்களே மூழ்கும்படியான ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குதுனா, அதெல்லாம் இந்த ஜியாலஜிக்கல் பீரியட்ல நடந்த விஷயம். அப்படியே நடந்திருந்தா கூட 5 கோடி வருஷத்துக்கு முன்னால அப்ப வந்து விவசாயமும் தோண்டி இருக்கல, விவசாயம் தோண்டாதனால மன்னர்கள் வரல, மன்னர்கள் தோண்டாதனால புலவர்களுடைய ஆஸ்தான புலவர்களும் கிடையாது, அங்க வந்து கவிதைகள்லாம் எழுதப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அரசுரிமை ஆக்கமே வந்து இந்த தனி உடைமை நில உடைமை எல்லாம் வந்ததுக்கு பின்னாலையும் விவசாயம் எல்லாம் செழித்ததுக்கு பின்னால்தான் அரசுரிமைகள் வருது. ஆக எப்பயோ நடந்த வந்து ஒரு ஜியாலஜிக்கல் இன்சிடென்டோட வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் அல்லது ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஆர் புரோட்டோ ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் வந்து வி கேனாட் மிக்ஸ். அப்படியே ஒரு கண்டங்களே நகர முடியாத ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னா அது எப்படி பாண்டியனை மட்டும் போய், பாண்டியன் பகுதி இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது பாத்தீங்கன்னா பாண்டியன் ரீஜனா ஃபியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான். பாண்டியன் நம்ம எதாவது ஐடென்டிஃபை பண்றோம், மதுரை மாவட்டம், சிவகங்கை, அங்கே ராமநாதபுரம், இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்களை தான் அறிவுபடுத்தி. திருச்சியிலிருந்து போனீங்கன்னா சோழர்ன்றான், இந்த சைடு போனீங்கன்னா தென் இது வரைக்கும் போகும் பார்த்தீங்கன்னா தென்பாண்டியன் தென்காசி பாண்டியர்னு. அப்போ இது தென் தமிழ்நாடு சோழ நாடு, இந்த சைடு கேரளா வந்து சேர நாடுன்னு ஆயிடுச்சு. அப்போ எப்படி கண்டங்கள் மூழ்கும் போது எப்படி சோழர்களையும் சேரனையும் விட்டுட்டு போய் மூழ்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து ஒரு மண் மாறி பொழிஞ்சதுல வந்து சோழ பாண்டியன் ஏரியாவில் மண் மாறி பொழியில சோழன் மட்டும் தலைநகரத்தை மட்டும் எப்படி மண் மாறி பொழிஞ்சது? சேர மன்னன் வந்து தன்னுடைய பாலிங்கிறதையும் செற்றரையும் பேரறையும்லாம் அழிஞ்சது வந்து இயற்கை இல்லாம வேற ஒரு காரணத்துலாம் அவன் அவனுடைய நகரம் அழிஞ்சிச்சுன்னு சொல்றான். ஆனா அவன் வந்து கடலை பத்தி பேசல. ஆக நீங்க இதுல பாத்தீங்கன்னா மொழியால் ஒன்றுபடுகிற சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிற இந்த மரபுகள் தங்களுடைய கடந்த காலம் குறித்த பேரிடர்களை நினைவு வைத்துக் கொள்ளும் போது வெவ்வேறு வகையான பேரிடர்களை தான் நினைவு வைத்திருக்கிறதே தவிர ஒரு பொதுவான பேரிடரை அல்ல. கடல் கொஞ்சம்னா பாண்டியன் தான், சேரன் கிடையாது, சோழன் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கணும், பாண்டிய மன்னர்கள் தான் சங்க இலக்கியத்தோட தொடர்புப்படுத்தப்படுறாங்க. சங்கத்தோட சங்க முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இந்த மூணுக்குமே பாண்டியர்கள் தான் காரணமா காட்டப்படுகிறாங்க. இவங்க ஆளு கொண்டு வச்சிருந்தாங்க சொல்ல, யாருமே சொல்ல வந்து சோழன் வந்து ரெண்டாவது சங்கம் வச்சிருந்தாரு, முதல் சங்கத்தை வச்சு சோழன் வச்சுதான் சொல்ல. ஆனால் சங்கத்தில் எழுதப்பட்ட கவிதைகள் எல்லாம் சோழனையும் பாராட்டுது, சேரனையும் பாராட்டுது. பதிற்றுப்பத்து முழுவதுமே சேரர்களுடைய பெருமை தான் பேசுது. அதுல பாண்டியரை சேரர் தோற்கடிச்சதே எழுதுது. இப்ப யாராவது சொல்ல முடியுமா பாண்டிய மன்னன் தொகுத்த சங்க இலக்கியத்துல வந்து பாண்டிய மன்னனுடைய தோல்வி பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னா அவன் நிகழ்கால பாண்டியனா இருக்க முடியாது. எவனாவது வந்து நிகழ்காலத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சொந்த காசு சூனிய வச்சு புலவரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு தானே தன்னை தோக்கடிக்கப்பட்டதை பத்தி எவனாவது கவிதை எழுதி டாக்குமெண்ட் பண்ணுவானா? ஆனா சங்க இலக்கியம் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பீரியட், அது ஒரு மீள் நினைவு, அது தனக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை வந்து மீள் நினைவா வைக்கிறது. அதனாலதான் சங்க இலக்கியத்துல எலும்பு தின்னும் ஒட்டகம் வருது, வாசனை புள்ளை சாப்பிடுற கவரிமான் வருது, அதனாலதான் வந்து அதுல வந்து அத்திரி என்று சொல்லப்படுகிற கோவேரி கழுதை வருது. அந்த கோவேரி கழுதை வந்து ஒரு சுறாமீன் காலை கடிச்சு அது நொண்டிக்கிட்டே நடந்து போன விஷயம் வந்து சங்க இலக்கியத்துல பதிவாகுது. ஆனா அந்த அத்திரின்னு சொல்லப்படுகிற கோவேரி கழுதை ஆகியிருக்கக்கூடிய ஒயில் தாஸ் என்று சொல்லப்படுகிறது சிந்துலையும் குறிப்புல வருது. அது குஜராத்தை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த அத்திரின்னு சொல்லப்படுகிற கழுதையை ஒயில் ஆசை அதனுடைய காலை வந்து ஒரு சுறா குட்டி கடிச்சிருக்க முடியும்னு சொன்னா அது கட்சி பகுதியை தவிர இந்திய துணைக்கண்டத்தில் வேற எங்கேயுமே நிகழ்ந்திருக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒட்டகம் வந்து சுமை தூங்கு தூக்கி செல்லக்கூடிய விலங்கா பயன்படுத்தப்பட்டு அதனுடைய காலை அது வந்து பட்னியா இருக்கும்போது எலும்பு தின்னுச்சு அப்படின்னு சொல்ற ஒரு காட்சியை வர்ணிக்கிறாதா? அது குஜராத் ராஜஸ்தானை தவிர வேற எங்கேயுமே நடக்க முடியாது.
இந்த புத்தகத்துல வந்து காற்றுகளை பத்தி பேசியிருப்பான். இந்த விண்டு, அந்த வடக்கிலிருந்து வீசும் வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசும் தென்றல் காற்று, மேற்கிலிருந்து வீசும் கோடை காற்று, கிழக்கிலிருந்து வீசுங்கிற குண்டல் காற்று, இந்த நாலு காற்றும் எப்படியெல்லாம் பேசப்படுகிறது அனலைஸ் பண்ணி வி ஹவ் யூஸ் தி விண்ட்ரோஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நவீன விஞ்ஞான தரவுகளையும் வச்சு இந்த காற்று வந்து நம்ம பேசுற லொகேஷன் வேற அப்படின்னு இந்த சங்க இலக்கியம் பதிவு பண்ற லொகேஷன் வேற அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த புத்தகம் வருது. இதுல இருந்து இந்த புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்திய இலக்கியங்களில் ஏதாவது ஒரு இலக்கியத்தை இமயமலையிலிருந்து தென்குமரி வரையில் இருக்கக்கூடிய புவிச்சூழலை அறிந்து வைத்திருந்து விலங்குகளை தாவரங்களை அறிந்து வைத்திருந்த நாடு தழுவிய இலக்கியம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்றார். அந்த நாடு தழுவிய இலக்கியம் சங்க இலக்கியம் மட்டும்தான், வேற எந்த இலக்கியத்துக்கும் இந்தியா முழுமையும் தெரியாது. ஆக சங்க இலக்கியம் தான் இந்தியாவினுடைய முதல் நாடு தழுவிய இலக்கியம், சங்க இலக்கியம் தான் இந்தியாவினுடைய முதல் நகர்மய இலக்கியம். மோஸ்ட் அர்பனைஸ்ட் அர்பன் லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா இஸ் சங்கம் லிட்ரேச்சர். அதுலதான் பட்டினப்பாளை இருக்கு, அதுலதான் மதுரை காஞ்சி இருக்கு, அதுலதான் நகரங்கள் போற்றப்படுகிறது, அதுலதான் வந்து பெண்களுடைய அழகுக்கு நகரங்களுடைய வனப்பு ஓமையாக சொல்லப்படுகிறது. நகரத்தினுடைய துதிப்பாடும் இலக்கியம், நகரத்தை போற்றி கொண்டாடும் இலக்கியம் சங்க இலக்கியம் மட்டும்தான். அதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அர்பன் லிட்ரேச்சர். சங்க இலக்கியம் தான் இந்தியாவுடைய முதல் மேரிடைம் லிட்ரேச்சர். கடல் வணிகத்தை பற்றி அதனுடைய நுவான்சஸை, அதனுடைய நுணுக்கங்களையும், கப்பல் கட்டத்திலிருந்து அதன் கடல் சார்ந்த வணிகம் பொருளாதாரத்தை பற்றி ஆக தெளிவாக பேசுகிற ஒரு இலக்கியம் அதுதான். அதுதான் வந்து இந்தியாவினுடைய முதல் ஆர்கனைஸ்டு செக்யூலர் லிட்ரேச்சர். சிந்துவெளி வந்து ஒரு பெரிய சமயம் சார்ந்த ஒரு பண்பாடா தெரியல, அது வந்து நமக்கு வந்து அதுக்காக வந்து அங்கிருந்தவங்களுக்கு இறை நம்பிக்கையே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப கூட கீழடியில கூட நிறைய பேர் சொல்றாங்க இது வரைக்கும் கடவுள் சிலையெல்லாம் எதுவும் கிடைக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு யாருக்குமே வழிபாட்டு மரபுகள் நம்பிக்கை இல்லைன்னா ஒரு முடிவு பெற முடியாது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த வழிபாட்டு முறையும் கடவுள்களும் மையப்பகுதியா இல்லைங்கிறதா முக்கியம். அங்கதான் வந்து தமிழ் சமூகம் வேறுபடுது. நம்ம இப்ப எதனால இப்ப வேறுபாடு, நம்ம இப்ப என்னதுல வேறுபடணும்னு சொன்னீங்கன்னா, தமிழ் சமூகம் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட உலகத்தில் கட்டமைக்கப்பட்டது கிடையாது. மனிதன் கட்டமைத்த உலகில் கடவுள் தோற்று வர்றார். அதுதான் மனிதன் அவர் என்ன சொல்றாங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்றதுல அந்த கருப்பொருள்கள் பட்டியல்ல வரக்கூடிய ஒருத்தர் தான் கடவுள். தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை அப்படின்னு சொல்ற கேட்லாக், ஒரு 14 ஐட்டம் சொல்றதுல அந்த கேட்லாக்ல ஒண்ணுதான் கடவுள். அந்த கடவுள் வந்து குறிஞ்சி நிலத்துல இருக்க கடவுள் வந்து நெய்தல் நிலத்துல ஐடென்டிஃபை ஆக மாட்டாரு. நெய்தல் நிலத்திற்குரிய கடவுள் வந்து முல்லைக்கு இருக்க முடியாது. ஏன்னா அந்த அந்த புவியியல் தான் அந்த கடவுளின் தேவையையும் வழிபாட்டு முறையையும் மக்களுடைய பண்பாட்டையும் மலரையும் புளோரா ஃபானா எல்லாத்தையும் தீர்மானிக்கிற மாதிரி இது புவி சார்ந்த இலக்கியம். இதுதான் ஃபர்ஸ்ட் இக்கோலாஜிக்கல் லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் மேரிடைம் லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா. ஆக இந்த இந்த ரெண்டையும் வந்து இணைக்கிற இந்த சிந்துவெளிங்கிற புதிரையும் இந்த தென்தமிழ் தமிழருடைய தோற்றம்ங்கிற புதிர், இந்த ரெண்டு புதிர்னு சொன்னா அந்த ரெண்டு புதிருக்குமான விடுகதைக்கான விளக்கம் வந்து சங்க இலக்கியம் தான். இன்னும் சொல்ல போனா நான் வந்து ஐ எம் ஃபீலிங் மோர் எம்போல்டன் வித் மோர் எவிடன்ஸ் தட் இஃப் அட் ஆல் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் த்ரூ எ விண்டோ ஆர் எ கைண்ட் ஆஃப் எ வியூ பாயிண்ட் ஆஃப் அ லிட்ரேச்சர். அதை பற்றி பேசுகிற இலக்கியமா நான் கருதுறது சங்க இலக்கியம் தான். அந்த சங்க இலக்கியம் தூக்கப்பட்டது வந்து தென்கோடி தமிழகமாக இருக்கலாம், ஆனா அதுல பேசுற விஷயம் மட்டும் தென்கோடி தமிழகம் மட்டுமல்ல, அதில் குங்காணம் பேசப்படுகிறது, நன்னன் பகுதி பேசப்படுகிறது, டிரிவிடியன் மகாராஷ்டிரா பேசப்படுகிறது, டிரிவிடியன் குஜராத் பேசப்படுகிறது, ஒட்டகம் பேசப்படுது, கோவிலுக்கு பேசப்படுது, சுறாக்குட்டி அத்திரியை கடிக்கிறது பேசப்படுது, அங்கு வீசுற காற்று வந்து வேறு பூமியான காற்று. ஆக இந்தியாவின் ஆகச்சிறந்த நாடு தழுவிய இலக்கியம் அதுதான். ஆக சிந்துவெளியை புரிந்து கொள்வதற்கும் தமிழர் தோற்றத்தை புரிந்து கொள்வதற்கும் ஆக ரெண்டு புதிருக்குமே ஒரே ஒரு பொது புள்ளி தான் விடையா இருக்கு, அதுதான் சங்க இலக்கியம். அதனால்தான் நான் வந்து தமிழ் சமூகத்தில் பேசும்போது நான் ஒரு சொல்லாடலை தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறேன், சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே. ஒரு தலையை பிடிச்சு வாழை பிடிச்சாலும் சரி, வாழை தொட்டு தலையை தொட்டாலும் சரி, இல்லை நீங்க எங்க ஆரம்பிச்சாலும் அங்கதான் போய்விடும். அதனாலதான் நான் வந்து ஐ எம் நாட் ஈவன் ஃபீலிங் அப்சஸ் டு ஸ்டார்ட் தி ஸ்டோரி ஒன்லி இண்டஸ் யாராவது வந்து இப்ப வந்து இந்த ஸ்டோரி ஹஸ் டு பி ஸ்டார்டட் இன் தி லெய்ஸ்டர்னா ஐ வில் ரைட் அ திங் கிளியர்லி. உங்களிருந்து இந்த கதையை என்னால் ஆரம்பிக்க முடியும். பர்மாவில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு வழியா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வழியா, அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு இப்ப நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு கழித்தொகையில வந்து ஒருத்தன் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறான். இப்ப நீங்க வந்து இந்த இந்த பொங்கல் நேரத்துல வந்து வேற எதுவுமே என்டர்டைன்மெண்ட் வேணாம்,
இப்பெல்லாம் பொங்கல் அந்த ரெண்டு நாள் அந்த அந்த பொங்கலை ஒட்டி இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும்போது காலையில இருந்து அந்த ஜல்லிக்கட்டு தான் பாத்துட்டு இருப்பேன் டிவில. ஏன்னா நாங்கெல்லாம் இருக்கும்போது சும்மா போய் கூட்டமா போய் பாத்துட்டு இருப்போம், எதுவும் மாடுகிட்டு முட்டாம திரும்பி வந்தாலே பெருசுன்னு இருக்கும். இப்ப ஆர்கனைஸா நடத்துறாங்களா, அதுல பரிசுகள்லாம் வேற கொடுக்குறாங்க. இந்த 2017க்கு முன்னால ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதுல அதுல அந்த அந்த நேர்முக வர்ணனை பண்றவங்க இருக்காங்க இல்ல, அவங்க பண்ற இதுக்கே அளவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து கிரிக்கெட் வர்ணனைலாம் நீங்க சொல்ற இதெல்லாம் சாக்கர் ஃபுட்பால்லாம் தோத்து போயிடும். அந்த மாட்டுக்கு ஆதரவாகவும் மனுஷனுக்கு ஆதரவாகவும் அவங்க பண்ற அந்த நேர்முகை வர்ணனை வந்து அவ்வளவு ஈடுபாடாகவும் அவ்வளவு பேஷனேட்டாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நேர்முக வர்ணனை வந்து சங்க இலக்கியம் கொடுக்குது. கலித்தொகையில வந்து இதே மாதிரி ஒரு ஏறுதழுவல் நடக்கும்போது எப்படி வந்து மக்கள்லாம் கூடுறாங்க, எப்படி மாடுகளை கொண்டு வர்றாங்க, எப்படி இளைஞர்கள்லாம் திரள்றாங்க, எப்படி இளம் பெண்கள்லாம் திரள்றாங்க, எப்படி அவங்க வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு மாடு பிடிக்கக்கூடிய வீரனை திருமணம் செய்யும் ஆசை இருக்கிறது, அவன் வந்து எப்படி அந்த மாடு பிடிக்கும் வீரன் வந்து இதிலே சிறந்த மாடை தான் நான் பிடிக்கணும்னு அவன் எப்படி சிறந்த மாடை தேர்ந்தெடுக்க பாக்குறான், சாதாரண மாடெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு. மாடு நினைக்குது இதுல இருக்கக்கூடிய சாதாரண எவனையும் முட்டக்கூடாது, இருக்கிற சிறந்த வீரனை பார்த்தா முட்டணும்னு மாடு நினைக்குது. மாடு என்ன நினைக்குது, காலை மாடு பிடிக்க போன மனுஷன் என்ன நினைக்கிறான், ஏற்பாடு பண்ணவனுங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, பார்க்க வந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன நினைக்குது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் ஒரு நேர்முக வர்ணனை இருக்குன்னு சொன்னா அது கலித்தொகை. அந்த நேர்முக வர்ணனை தான் இன்னைக்கு டிவிலையும் நடக்குது. ஆக இதெல்லாம் விட்டுட்டு நீங்க போய் முகஞ்சதாரளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன ஜல்லிக்கட்டுல பாக்குறோமோ அதே மாதிரியான, ஐ வில் ஜஸ்ட் கோ பிஃபோர் கம் பேக் டு தி திங், ஐ வில் ஜஸ்ட் ஷேர் ஹியர் ஏ ஸ்கிரீன், then we can go for it. இதுதான் பேசிக்கலி திஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். இந்தியாவுடைய மக்கள் எப்படி டோனி ஜோசப் சொல்ற மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த தைத்திரிய பிராமணம் பேசிட்டோம், தமிழ் சுவலபில் இதெல்லாம் திராவிட மொழிகள், இந்த ஈரான்ல இருந்து வந்த டாட்டா நாரிமன் இந்த மாதிரி பெயர்கள், இந்த அந்த பகுதியில் கூடிய கொற்கை சேரன் சில பேர்களை மட்டும் படிக்கிறேன், புகார் யாழூர் கச்சி பாலி மலை ஈழம் மிலை பிண்டன் வன்னி. பார்த்தீங்களா வன்னி வன்னி ஈழம் யாழ்ங்கிற பேரை பார்த்தோம்னா என்ன யாவும் வரும், நம்ம தமிழ்நாட்டு யாவும் மட்டும் வராது, நம்முடைய ஈழத்தினுடைய யாவும் வரும். வன்னின்னு பார்க்கும்போது கொங்கு தோன்றி குன்று திதியன் தித்தன் இது எல்லாம் பூம்புகார் தோட்டி இது எல்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதியில இருக்கு. கிள்ளி அரையன் மாறன் வழுதி அதியமான் இந்த மாதிரியான பெயர்கள் இந்த பகுதிகளில் வருதுன்னா அது வந்து இதை வந்து விபத்தாலாம் எடுத்துக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த 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 ஸ்லைடை நீங்க பாருங்க, நான் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கடைசியில நீங்க பாக்குறது வந்து டைஸ் பவுண்ட் இன் லோத்தல், இந்த லோத்தல்ங்கிறது வந்து குஜராத்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கணஸ் ஒரு கியூபிக் டைஸ், இந்த கடைசியில் பொருந்தல்ல பாத்தீங்கன்னா இது வந்து ரெக்டாங்குலர் டைஸ். இந்த ரெக்டாங்குலர் டைஸ்ல வந்து ரெண்டு பகுதியில தான் இந்த இந்த பாத்தீங்கன்னா வந்து இதுல அதிகபட்சம் எட்டு தான் வரும், ஒரு சைடு நாலு இன்னொரு சைடு நாலுனா எட்டாம் நம்பர் வரைக்கும் தான் கிடைக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டைஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டைஸ் பவுண்ட் இன் லோத்தல், இதை பாத்துங்க. இது வந்து ஒரு கணசதுர ஒரு கியூபிக் டைஸ், இதுல வந்து ஆறு புள்ளி ஆறு ஓட்டப்பட்டிருக்கு பாத்தீங்களா, ஆறு புள்ளி போட்டிருக்கோம் அப்புறம் அஞ்சு இருக்கும் நாலு ஒட்டி இருக்கும். இங்க நடுவுல நீங்க பாக்குறது இந்த ரெண்டு வகையான பொருந்தல கிடைச்ச மாதிரியே இது வந்து கீழடியில கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து இது கீழடியிலே வந்து இந்த கியூபிக் டைஸும் கிடைச்சிருக்கு. இத பாத்துங்க, இந்த டைஸ் வந்து சிந்து வெளியில கிடைச்சிருக்க டைஸ் மாதிரி பகடைக்காய் மாதிரி இன்னொரு பகடைக்காய் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது வந்து கீழடியில பகடைக்காய் நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு, பொருந்தல்ல கிடைச்சிருக்கு கீழடியில கிடைச்சிருக்கு எல்லா இடத்துலயும் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த லோத்தர்ல கிடைச்சது மாதிரி இந்த இந்த பகடைக்காய் கிடைச்சிருக்கிறது வந்து தந்தத்திலையும் கிடைச்சிருக்கு சுடுமண்லையும் கிடைச்சிருக்கு. இதை பார்த்துட்டு நீங்க வந்து இந்த இந்த பாடலை பாருங்க. இந்த பாடல் வந்து கலித்தொகை 136. நீங்க வந்து ஐ வாண்ட் யூ டு நாளைக்கு வந்து சண்டே தான், யூ கோ ஃபார் ஏ கூகுள் சர்ச் ஃபார் தி கலித்தொகை 136 அல்லது கோ டு தி சைட் ஆஃப் தி லேர்ன் சங்கம் தமிழ், அந்த இதில் போய் நீங்கள் வந்து இந்த கலித்தொகை அப்படின்னா நீங்கள் ஆங்கிலத்திலும் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும், யூ மே பி ஃபைண்டிங் இட் ஈஸி டு ரீட் இட். இதில் வந்து ஒரு ஒரு பெண் வந்து தன்னுடைய காதலனுக்காக காத்திருக்கிற நேரத்தில் அவளுடைய மனசில் வேறக்கூடிய உணர்ச்சி, அவள் என்ன மாதிரி சந்தோஷப்படுறா என்ன மாதிரி வருத்தப்படுறாங்கிறத வந்து பகடை விளையாடும் போது என்ன ரிசல்ட் கிடைக்குது
அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணியே ஊமை சொல்லிட்டு வரான் ஒரே பாட்டில். இந்த ஒரே பாட்டில் வந்து இவன் கவடு உற்ற வடு ஏய்க்கும் காமொரு பூங்கடல் சேர்ப்ப இங்கே வந்து அது ஒரு கடற்கரை இதுல அந்த கடற்கரையில வந்து அலை அடிக்கிற கடற்கரையில வந்து இந்த நண்டெல்லாம் ஓடி 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 வந்து அந்த நண்டு தன்னுடைய பொந்து இருக்குல்ல அதுல போட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி பண்ணீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா கடற்கரையில போய் பாத்தீங்கன்னா அந்த நண்டு விளையாண்ட இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன மணல் இது மாதிரி இருக்கும் நண்டு விளையாண்ட இடம்னே தெரியும். இவர் சொல்றான் அது எப்படி அந்த நண்டு விளையாண்டது அந்த அந்த சுவடுகள் எப்படி தெரியுதுன்னா அடிக்கடி வந்து இந்த தாயத்தை உருட்டி இந்த பகடையை உருட்டி விளையாண்ட இடத்துல எப்படி தெரியுமோ அது மாதிரி நண்டு விளையாண்ட இடம்னு பகடைய அந்த நண்டு விளையாண்ட இடத்தை பார்க்கும்போது கடற்கரையில இவனுக்கு இந்த பகடை ஞாபகம் வருது. அதே ஞாபகத்துல வந்தவன் இந்த பெண்ணு வந்து ஒரு சந்தோஷமாகிறா. எப்படி சந்தோஷமாகிறா? அவனை பார்த்தவனே இடைத்தங்க அவன் வந்து அவளுடைய லவர் வந்து அவனுடைய காதலன் வந்து அவளை வந்து சேர்ந்தாங்கிற மகிழ்ச்சி வந்து எப்படிப்பட்ட மகிழ்ச்சியாருன்னா ஓமை வந்து இந்த பகடை விளையாடும் போது ஒருத்தனுக்கு 10 கிடைச்சிச்சுவங்க. இங்க பாரு அந்த இடத்துல 10 உருவம் பெற்றவன் மனம் போலன்னு பாத்தீங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஆர்கியலாஜிக்கல் ஸ்டோரி சிந்துவெளி லோத்தல் சங்க இலக்கியம் கீழடி இவ்வளவு பெர்ஃபெக்டா நீங்க இந்திய வரலாறையே நீங்க மகாபாரதத்துல வச்சு சகுனி விளையாண்டாரு அது விளையாண்டாரு தாயம் உருட்டினாருன்னு நம்ம கதையெல்லாம் படிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து ஆர்கியலாஜிக்கலி ப்ரூவன் லிட்டரலி ப்ரூவன் கான்செப்ட் வந்து வேற எங்கேயுமே கிடையாதுங்கிறத எந்த சபையிலையும் என்னால வலியுறுத்தி சொல்ல முடியும். ஐ கேன் கோ டு எனி லெங்க் ப்ரூவ் தட் பிகாஸ் இட்ஸ் அன் எவிடன்ஸ் பேஸ்ட். இவன் வந்து அவளுடைய சந்தோஷம் எப்படி இருக்குன்னா அந்த பகடை விளையாடும் போது 10 கிடைச்சா என்ன சந்தோஷப்படுவானோ அவனுடைய சந்தோஷம் மாதிரி இவருடைய மகிழ்ச்சி கிடைக்கும். சரி, அடுத்து வந்து எப்ப வந்து இத ரெண்டு வகையான மனநிலை, ஒன்னு 10 உருவம் கிடைச்ச மனம் போல இருக்கிறதா அல்லது வித்தத்தால் தோற்றான் போல் அல்லது அதே நேரத்துல அவன் வராம போயிருந்தானா அவனுடைய மயில் தோல்வி மனமானது வந்து இதுல தோற்றுப்போனவனுடைய மனநிலமா இருக்கும். இன்னொன்று வந்து நெறியெல்லாம் கதி ஓடி உடைப்பது இழந்தான் போல் மறுவித்தம். இது மறுவித்தம்ங்கிற வார்த்தை, இது வந்து 10 உருவம், இது வந்து மறுவித்தம். மறுவித்தம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பகடை விளாடும் உனக்கு 4 வருதுன்னு வைங்க அல்லது 5 வருது, நீங்க 5 வச்சுட்டு மறுதாயம் பண்ணுங்க. அப்படி திருப்பி சுட்டும் போது திருப்பி 5 திருப்பி ரிப்பீட் 5 அப்படின்னு கேட்டு திருப்பி 5 விழுந்து திருப்பி 5 நம்பரே வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து மறுதாயம் பேர் மறுவித்தம்னு. அப்போ அது ஒரு டபுள் சந்தோஷம். அந்த சந்தோஷம் மாதிரி அவனுடைய மனநிலை இருக்கு. மறுவித்தம் இட்டவன் மனம் போல பாருங்க, இங்க 10 உருவன் பெற்றவன் மனம் போல, இங்க வந்து மறுவித்தம் விட்டவன் மனம் போல. இங்க வந்து ஒருத்தியுடைய மனசு வந்து ரொம்ப துயரமா இருக்கு. அவருடைய துயரம் எப்படி இருக்குன்னா சிறு வித்தம் இட்டான் போல். அவனுக்கு நம்பர் வந்து மூவ் பண்ணும், அந்த தாய கட்டையில அந்த வல்ல பலகையில மூவ் பண்ணும். அவன் ஒவ்வொரு தடவையும் போகும்போது 1-2 விழுந்துருச்சுன்னா மூவ்மெண்ட் சரியா இருக்காதுல்ல, அவ வந்து சிறு வித்தம் கிடைச்சவன் வந்து மனசு கஷ்டப்படுவான்ல, அது மாதிரி அவளுடைய மனநிலை இருந்ததுன்னு. இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு நீங்க பாருங்க, இதை வந்து landsangamtamil.com போய் இது போய் நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அமேசிங், இட்ஸ் சம்திங் அன்பிலீவபிள், இட்ஸ் சம்திங் அன்பேரலல் இன் மை வியூ. ஒரு ஆர்கியாலஜி ஆர்கியாலஜிக்கலா கிடைக்கிற ஒரு விஷயம், இந்தியாவினுடைய ஒரு பகுதியில் கிடைக்கிற ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்துல கிடைச்சதும் இதே வந்து இப்ப கீழடியில இது கிடைக்கலன்னு வைங்க, இதை கற்பனைன்னு பேசிட்டு இருப்பான், எவனாவது கலித்தொகையை வந்து சீரியஸா எடுத்துக்கிடுவானா, ஏதோ இலக்கிய எழுதிட்டு போயிருக்கான். ஆனா அவன் எவ்வளவு ஆத்தென்டிக்கா எழுதியிருக்கான், அவன் அந்த ஆத்தென்டிக்கா எழுதிட்டு போனதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆத்தென்டிக், அதனாலதான் இன்னைக்கு கீழடி முக்கியத்துவம். அதனாலதான் கீழடியை பார்த்து நிறைய பேர் பயப்படுறான். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரியான வேற எங்கும் இந்தியாவில நீங்க வேற எங்கேயாவது போய் காட்டுங்க. லிட்ரேச்சர்ல இப்படி இருக்கு, கீழே தோண்டி பார்த்தா அது இருக்கு. எந்த எந்த மதுரை எந்த மதுரை தமிழகம் சங்க இலக்கியம் பேசுறதோ அதே மதுரை இப்பதான் இது கிடைக்குது. இலக்கியம் பேசுறதா கீழடியில கிடைச்சிருக்கு. அது வந்து பூமிக்கு கீழே போட்ட சாக்கடை குழாயா இருக்கட்டும் வடிகாலா இருக்கட்டும் அவங்க என்னென்ன பேசுறதெல்லாம் அங்கெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆக இந்த நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் திஸ் திங். இது வந்து விண்டு டைரக்ஷன் பற்றிய நான் சொன்னது ஃப்ரீக்வன்சி ஆஃப் விண்ட் பேட்டர்ன் இன் சங்கம் லிட்ரேச்சர் சத்திங். இது எலும்பு தின்னும் இது இந்த வன்னி மரம் இல்ல இந்த சங்க சிந்துவெளியில வந்து இந்த வன்னி மரத்துல வந்து ஒருத்தி தஞ்சம் பூகிறது அந்த மாடு கட்டியிருக்கிறது வந்து ஒன்னு அரச மரம் வேம்பு அப்புறம் வன்னி. இதே மாதிரி ராஜஸ்தான்ல வந்து வன்னி மரம் தான் அந்த அரசாங்கத்தினுடைய மரமே. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல கூட அதுதான் நேஷனல் ட்ரீ. இந்த வன்னி மரம் தான் சோழர்களுடைய காவல் மரம், ராயல் ட்ரீ. அதுதான் வந்து இன்னைக்கு மைசூர் உடையார் வந்து தசரா அப்போ கொண்டாடும் போது இந்த வன்னி மரத்துக்கு தான் வணக்கம் செலுத்துவாங்க. இந்த வன்னி மரம் வந்து கம்ப்ளீட்டா டிராவல் பண்ணுது. இன்னைக்கு இந்த வன்னியர் அப்படின்னு சொல்ற வகுப்பை சேர்ந்தவர்கள் வந்து அவங்களுடைய ஹிஸ்டரியை சொல்லும் போது
இந்த வன்னி இது இந்த புத்தகத்துல அதை பத்தி டீல் பண்ணிருக்கேன். இது வந்து அவங்களுடைய இதை வந்து நீங்க வன்னி பண்டார வன்னியன் வன்னிங்கிற விஷயத்த வந்து இந்த வன்னி மரத்தோட தொடர்பு போடுறதுனால தவிர இப்ப நிறைய தமிழ் சமூகத்திலையும் வந்து இந்த வன்னி மரம்ங்கிறது இந்த திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள வந்து வன்னி மரம் மிக முக்கியமான பொறுப்பை ஆற்றுகிறது. இந்த வன்னி மரத்தை தான் சாட்சி சங்க இலக்கியம் வந்து வன்னி மரம் வந்து ஒரு சாட்சி மாதிரி காட்டப்படுது. அதுல இருந்தான் அந்த கல்யாணம் பண்ணும்போது இதுல இந்த யாகம் எல்லாம் வளர்க்குறாங்கல்ல, இப்ப அதை வளர்க்கும் போது வந்து இந்த யாகத்துல வந்து தூண்டி விடுறதுக்காக ஒரு குச்சி எடுத்துருவாங்க, அது வன்னி குச்சி தான். அதை வந்து அதுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த வன்னி குச்சியை பயன்படுத்துறதுனால அதை அக்னி ஆக்கி அதை அக்னி சாட்சி ஆக்கி அதை அப்புறம் அக்னி குலம் ஆக்கி நம்ம என்னென்னமோ பண்ணிட்டோம். ஆனா அதனுடைய தோற்றுவாய் வந்து வன்னி தாங்கிறத இந்த புத்தகம் நிறுவுகிறது. இப்ப இந்த ஹைவெஸ்ட் லோயிஸ்ட் டைகாட்டமியை பத்தி நான் சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் டேக் மச் ஆஃப் டைம். இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பானைகளினுடைய பாட்ரி சீக்வன்ஸ் இன் நார்த் இந்தியா. அதே மாதிரி இந்த பிளாக் அண்ட் ரெட் பேர் பாட்ரி, அந்த வட இந்திய பாட்ரி, அதே மாதிரி ஆரியர்கள் கொண்டு வந்ததாக கருதப்படுகிற பெயிண்டட் கிரேவேர் பாட்ரி, ஒரு தீவு மாதிரி இருக்கிறத, இந்த மாதிரியான ஒரு மேப்பே நம்ம தான் முத முதல்ல இந்த புத்தகம் தான் இந்தியாவிற்கு அளித்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்தியா முழுவதும் தேடி தேடி வாங்கி பல்வேறு மியூசியங்கள்ல இருந்தே பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு வரலாற்று பேராசிரியர்களை தொடர்பு கொண்டு வெஸ்ட் பெங்கால் குஜராத் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இப்படி பல்வேறு சோர்சஸ்ல இருந்து எடுத்த பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி, இந்த மாதிரி இந்த இந்த டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல அப்படியே ரெட் அண்ட் பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரியே ரெண்டு பக்கத்துல பதிப்பு பண்ணதே இந்த புத்தகம் தான் முதல் முதல்ல கொண்டு வந்து இந்த பணியை செய்திருக்கிறது. இந்த இதோட நான் முடிச்சுக்கலான் இருக்கேன். இப்ப நம்ம வந்து இந்த லெய்ஸ்டர் நேரலையில இருந்து தான் இந்த உரையை நான் தொடங்கினேன். அங்கிருந்து நான் வந்து பர்மான் போனேன். இந்த நீங்கெல்லாம் நடத்தின இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி நினைவு கூர்ந்தேன், மெரினாவில் நடந்த போராட்டத்தை நினைவு கூர்ந்தேன். இப்போ வந்து நீங்க வந்து இந்த இந்த ஸ்லைடு நீங்க பாக்குற ஸ்லைடில் வந்து ஒரு ஓரத்தில் ஒன்று பாருங்க, ஒரு 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 சிந்துவெளி பொறிப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது சார், கண்டிப்பாக. அந்த சிந்துவெளி பொறிப்பு பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து 1, 2, 3, 4, 5 பேரை தூக்கி அடிக்குது. நாங்கள் வந்து நானே என்னுடைய நண்பர் எங்கள் ரோஜா முத்தியார் லைப்ரரியில் அப்படியே சுந்தர்லாம் அதை பற்றி பேசும்போது எங்களுக்கு ரெண்டு டவுட் வந்தது. ஒருத்தனையே தூக்கி அடிக்கிறத வந்து அது வந்து ஒரு அசை ஊட்டம் மாதிரி ஒரு ஒரு வாட்டிபால் ஒரு அனிமேஷன் பிக்சர் மாதிரி அவன் வெவ்வேறு லெவலில் போய் விழுகிறத காட்டுதான ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் நான் வந்து அந்த சந்தேகத்தை வந்து இல்லை, இது 5 பேரும் 5 வெவ்வேறு ஆளுங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ரெண்டு டயமெட்ரிக்லி ஆப்போசிட் சைட்ல போய் விழுவாங்க, எப்பவுமே ஒரே சீக்வன்ஸ். அதனால வந்து வி கம் டு எ கன்க்ளூஷன், இது வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள், இட்ஸ் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் ட்ரைங் டு டீல் வித் தட் பர்டிகுலர் அனிமல் புல் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி டாசிங் தம் அரவுண்ட். இது வந்து சிந்து வெளியில. இங்க வந்து கலித்தொகையில 102வது பாடல் இது. இந்த அந்த கலித்தொகை முழுவதுமே நான் சொன்ன மாதிரி ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி. நீங்க அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு இன்னைக்கு சன் டிவிலையும் அல்லது புதிய எந்த தொலைக்காட்சியிலையும் நீங்க அன்னைக்கு வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணும்போது என்ன மாதிரி வர்ணனை பண்றாங்களோ அப்படி ஒரு வர்ணனை வந்து கலித்தொகை கொடுக்குது. யங் ஹெர்டர் மேன் அட்வான்ஸ் டுகெதர் டு ஜம்ப் ஆன் தி புல்ஸ் ஃபேசிங் தம் அண்ட் சீயிங் தம் தி புல்ஸ் ரைஸ் அப் வித் தர் அப்படின்னு தட் மாடரஸ் பவுஸ் வெண்ட் தர் ஹெட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா தகை வகை மிசை மிசை பாயியர் ஆர்த்து உடன் எதிர் எதிர் சென்றார் பலர் கொலை மலி சிலை நெறி செய் அயிர் சினம் சிறந்து உறுத்து எழுந்து ஓடின்று மேல் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். இதை விட ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால ஏறு தழுவலை பற்றி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி அப்படி 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 கேட்டாலே ஜிவுன்னு ஆகிற மாதிரி ஒரு கலித்தொகை வந்து உங்களுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குது. இது வந்து காட்சி பூர்வமா முகஞ்சதரவுல வந்து சிந்துவெளி பகுதியில பொறிப்புல வந்து ஒரு மாடு வந்து இப்படி தூக்கி அடிக்கிறது. இதை வந்து இப்ப நீங்க பாக்குற அந்த மீதி 3 படம் இது மாதிரியான 100க்கணக்கான படங்களை நாங்க எடுத்திருக்கோம். இவருடைய புகைப்பட நண்பர்கள் எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஸ்பெஷலா சொல்லி வச்சேன் இந்த படம் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் போய் ஆளுங்க விழுவாங்க. நான் பாத்திருக்கேன், காலேஜ் படிக்கும் போது நான் பாத்திருக்கேன், மேல போய் விழுகிறதெல்லாம் பாத்திருக்கேன், அதே மாதிரி எடுக்கணும்னு சொல்லி இங்க பாருங்க. இந்த இந்த மொகஞ்சதரால் சிற்பத்துல இருக்கிற மாதிரி சிந்துவெளி சிற்பத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஆள் எப்படி போய் விழுகிறான் பாருங்க. இது மாதிரியான 100க்கணக்கான படங்களை இன்று தமிழகம் கண்கூடாக தொலைக்காட்சியிலும் நேரடியாகவும் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து ஒருத்தன் வந்து கலித்தொகையில 2000 வருஷத்துனால எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் அப்படின்னு சொல்றான். இந்த 3 விஷயம், இந்த சிந்துவெளி பொறிப்பு, இந்த கலித்தொகை, இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சி, இது மாதிரி ஒரு பண்பாட்டினுடைய பயணத்தை
ஆர்கியலாஜிக்கலி அண்ட் த்ரூ லிட்ரேச்சர் அஸ் அ கண்டினியூங் லிகேசி. 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த ஜல்லிக்கட்டை நிறுத்தணும்னு சொல்லி சொன்னப்ப மெரினாவில் போய் போராடினவன், மென்பொருள் துறையில வேலை பார்க்குறவன், படித்த இளைஞர்கள் இந்த மாதிரியான பலர் போய் வந்து இதுல போராடி இது பண்ண இறங்கினாங்க. அப்ப அந்த அந்த அதற்கான காரணம் என்ன? அது வந்து நீங்க ஏன் நீங்க வந்து லெய்ஸ்டர் தமிழ்ச்சங்கத்தினுடைய இலச்சினையில வந்து நீங்க போய் லோகோல போய் ஜல்லிக்கட்டை போட்டீங்க? நீங்க ஜல்லிக்கட்டு பிடிக்கிறீங்களா? இப்ப ஜல்லிக்கட்டு பிடிக்கிறவனும் இருக்கான் தமிழ்நாட்டுல, ஜல்லிக்கட்டுக்காக போராடுறவனும் இருக்கான். ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு, அது அந்த மாட்டுக்கும் பேரு காளை, அதை பிடிக்கிறவன் பேரும் காளை தான், காளையர் தான். இவன் நம்ம யார சப்போர்ட் பண்றோம்னே தெரியல. மாடு ஜெயிச்சா அதுவும் சந்தோஷமா இருக்கு, மனுஷன் ஜெயிச்சா அதுவும் சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மரபை வந்து தொடர்ந்து நாம் சுமந்து கொண்டிருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன், நம்ம வந்து சிந்து வெளியிலே நம்முடைய முன்னோர்கள் இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் இழந்திருப்போம். நாம் நல்ல வேலை நகர்ந்து வந்தோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் நகர்ந்து வந்தவர்கள் தான் நாகரிகத்தை சுமந்து வருவார்கள், இருந்தவர்கள் வந்து ஏமாந்து போவார்கள். அவன் வந்து நடந்து வந்தவன் தான் நாகரிகத்தை படைப்பான். நாகரிகத்தில் வந்து நடப்பது என்பது இன்றியமையாத தேவை. ஏனால் நடப்பதும் நகர்தலும் தொடர்புடையவை. ஆக இந்த வகையில் இந்த மாதிரி அந்த இந்த ஒயில் தாஸ் நான் சொன்ன சிந்துவெளி பொறிப்புல வரக்கூடிய காட்டுக்கழுதை, குஜராத்திற்குடைய காட்டுக்கழுதை, இதுதான் இந்த லேப்பஸ் லசூலி. கொடுமண்ணல்ல கிடைச்சிருக்க லேப்பஸ் லசூலியில் புலியினுடைய உருவம். இந்த லேப்பஸ் லசூலி மொகஞ்சதோரோ ஹரப்பால இருந்து 1500-1900 கிலோமீட்டர் தூரத்தில் ஆப்கானிஸ்தானில் எடுத்து வரப்பட்டு சிந்துவெளி வணிகர்களால் சுமேரியாவில் வணிகம் செய்யப்பட்டு இங்கிருக்கூடிய கைவினைஞர்களாலும் கொடுமணல் பகுதியில் பயன்படுத்தப்பட்டது. இதை விட வேற என்ன லிங்க் வேணும்? ஆக கீழடி மாதிரி இப்ப இது வந்து சிந்துவெளியினுடைய புரிப்பு. ரெண்டு பக்கமும் ரெண்டு புலிய ஒருத்தன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் ஹீரோ ஸ்டோன் அண்ட் மஞ்சநாயக்கன் பட்டி நியர் கரூர், ரெண்டு புளிய ஒரு மனுஷன் வந்து ரெண்டு கையில, வலது கையில ஒண்ணு இடது கையில ஒண்ணு தாக்குறது மாதிரியான இந்த மரபு வந்து சிந்துவெளியில பார்க்கலாம். திருப்பி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலதான் பார்க்கலாம் இந்த மாதிரி தென்பகுதியில. இது வந்து சங்க இலக்கியத்துல வர்ற பாடல் வரிகளே அப்படியே அச்சடிச்சது மாதிரி மகாராஷ்டிரா பகுதியில வந்து சட்டசாயி அப்படின்னு சொல்லப்படுகிற அதை அகம் 700 நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கூட என்னுடைய ஃபேஸ்புக்ல வந்து நேற்று கூட ஒன்று ஷேர் பண்ணியிருந்தோம். I don't want to take much of time. இதுதான் வந்து இணைப்பு பாலம் மாதிரி. இந்த இலக்கியம் வந்து பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட, ஆனா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்தை படிச்ச மாதிரியே இருக்கும். இது வந்து தான் செக்யூலர் லிட்ரேச்சர். இந்த மாதிரியான இலக்கியத்துக்கும் பின்னால் வந்த சமஸ்கிருத இலக்கியத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. இது சாமியை பத்தி இலக்கியம் கிடையாது, நம்ம மாதிரி சங்க இலக்கியத்துல வர மாதிரி இருக்கும். இதனுடைய தாக்கத்தை வந்து காளிதாசன் வந்து ஓரளவுக்கு உள்வாங்கி அதை அவரே உள்வாங்கி அவருடைய இலக்கியங்கள் எழுதுவதற்கு முயற்சி செய்திருப்பார். இது வந்து சங்கு வளையல், இது கொடுமணல்ல கிடைச்சது, குலாதோரால கிடைச்சது சங்கு வளையல், இன்னைக்கு கீழடியிலையும் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இதை விட வேற ஒன்றும் சான்றே வேண்டியதில்லை. கீழடியில கிடைச்ச பானையும் சிந்துவெளியில கிடைச்ச சைன் நம்பர் 225, இது மாதிரி நாங்கள் சில உதாரணத்தை மட்டும் தான் நான் காட்டுறேன். இது மாதிரி நிறைய இந்த சிந்துவெளி பொறிப்புகள் வந்து எழுத்து பொறிப்புகளுக்கு பின்னால் வந்தக்கூடிய தமிழி என்று சொல்லப்படுகிற, தமிழ் பிராமி என்று சொல்லப்படுகிற எழுத்து வடிவத்துக்கும் சிந்துவெளி பொறிப்புகளுக்கும் இடையிலான இணைப்பு பாலமாக இது இருக்கு. இவர் தான் கே என் டீச்சுக்கு வந்து 1939 1935 அவர் 1939 வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இப்படி பேசிட்டு போயிருக்காரு. திருநெல்வேலி பக்கம் போய் தேடுங்கடா, கொர்க்கை பக்கம் போய் தேடுங்கடா, மெட்ராஸ் பிரசிடென்சியை தேடுங்கடா, தேடினீங்கன்னா சிந்துவெளி மாதிரி ஒன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதை 80 வருஷமா நம்ம காதில் வாங்கல. அதனால இந்த பண்பாட்டு பயணம்ங்கிறது வந்து தொடர்ந்து நடக்கிற பயணம். பயணத்தை இல்லாமல் மனித வரலாறை நாம் மீட்டெடுக்க முடியாது. நமக்கான வரலாற்றை நாம் கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது தரவுகளால். நாம் தரவுகளால் தரவுகளின் துணையோடு நமது வரலாற்றை நாம் கட்டமைக்காவிட்டால் கட்டுக்கதைகள் வரலாறு என்ற பெயரில் நம் மீது கட்டவிழ்த்து விடப்படும். ஆக வந்து நீங்க தமிழ் மக்களாகிய நம்ம எல்லாம் வந்து இவ்வளவு நேரத்தை இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி, நான் ஐ எம் வெரி கீன் டு கலெக்ட் ப்ராபப்ளி வி வில் ட்ரை டு க்ரௌட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து உலகம் முழுவதும் எத்தனை தமிழர்கள், எத்தனை தமிழ் சங்கங்கள் இந்த மாதிரியான ஜூம் கான்ஃபரன்ஸ் மற்றும் இணையத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு வரலாற்றையும் துன்பத்தையும் மரபையும் பேசினார்கள் என்பதை அறிந்து கொள்வதில் நான் ஆவலாக இருப்பேன். கட்டாயம் வி வில் கலெக்ட் த டேட்டா. சட்டன்லி ஐ எம் வெரி மச் கன்வீன்ஸ், ஐ டோன்ட் திங்க் தட் எனி அதர் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் கீன்லி இன்ட்ரெஸ்டட் இன் அ நைட் டைம் and talking about their own past which is 5000 year old and that is our pride and yaadum ure yavarum kelir endu dhaan tamil samugam tamil panbaadum nagariyamum namakku kattu koduthirukkum paadam. inda corona vai kaaga naam poraadum nerathil
நாம் மனதில் வைச்சுக்கொள்ள வேண்டிய விஷயமே வந்து மானுடம் வெல்லும் அப்படிங்கறதான். இந்த மானிடம் வெல்லுங்கிற ஒரு கான்செப்டை வலியுறுத்திய நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான பேரிடர் வரும்போது நகரங்கள் தான் அழியும். நீங்க வேணா பாருங்க, இந்த விஷயத்தினால ரொம்ப நொந்து நூலா போறது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விழுகிறது வந்து விவசாயிக்கு பிரச்சனை கிடையாது, அது நியூயார்க்ல இருக்கிறவன் பிரச்சனை, பாம்பேல இருக்கிறவன் பிரச்சனை. நகரங்கள் தான் லக்ஸரி கூட்ஸ், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு நாளைக்கு 50,000 சாப்பிட்டவன் 40,000 சாப்பிட்டவன் தான் நொந்து போயிடுவான், அதுக்குதான் போவான். கடைசி திருப்பி வந்து வேளாண்மை தான் நிற்கும். அதனாலதான் வந்து நீங்க பொதுவா இந்த மாதிரியான பேரிடர்கள் வந்து கிராமங்கள் வந்து குறைவாக பாதிக்கப்படும், நகரங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படும். அதைத்தான் இந்த கொரோனாவும் நமக்கு சொல்லியிருக்கிறது. ஒருவேளை மொஹஞ்சதாரோ ஹரப்பா போன்ற நகரங்கள் அழிந்து நலிவடைந்ததற்கு கூட இந்த மாதிரியான ஒரு பெரிய பேரிடர் காரணமாக இருந்திருக்க கூடும் என்ற ஆய்வையும் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சூழலில் வந்து உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் அனைவருமே உங்களுடைய உடல்நலத்தை மிகவும் கவனமாக காட்டு, நாம் அனைவரும் இந்த போராட்டத்திலிருந்து மீள்வோம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு செஷன் சார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. உங்க நீங்க சொன்னீங்க கள்ளித்தொகையில் அந்த பாட்டு கேட்கும்போது, கள்ளித்தொகையில் அந்த பாட்டு கேட்கும்போது ஜிவ்வன் இருக்குன்னு சொன்னீங்க. உங்க ஸ்பீச் கேட்டோம்னா எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஜிவ்வன் இருக்குது. இப்போ ரொம்ப நல்லா இருந்தது சார். நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் அங்கங்க பிரிஞ்சு இருந்தது வந்து ஒரு பசில் மாதிரி அங்கங்க இருந்ததை வந்து அந்த கரெக்டா அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி எல்லாருக்கும் அந்த பசில் சால்வ் பண்றதுக்கு வந்து வித் எவிடன்ஸ் வந்து நீங்க சொன்னது வந்து நிஜமாவே ரொம்ப அருமையா இருந்தது சார், ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இப்ப ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எனக்கு 2-3 க்வெஸ்சன்ஸ் இருந்தது, பட் வந்து இப்ப நீங்க ஓகேன்னா நான் அந்த 2 க்வெஸ்சன்ஸ் மட்டும் சொல்லிட்டு நம்ம we can take 2 questions. ஓகே சார், 2 க்வெஸ்சன்ஸ். முதல் க்வெஸ்சன் வந்து நீங்க வந்து உங்க வீடியோஸ் நாங்க நிறைய பார்த்திருக்கோம் சார். இந்த க்வெஸ்சன் வந்து வித்யாசாகர் ஃப்ரம் லெஸ்டர் தமிழ் சங்கம், அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா வந்து நீங்க வந்து இந்த கொங்கு பீப்புள் பத்தியும் இந்த செட்டியார் சமூகத்தை பத்தியும் வந்து ஒரு வணிக இந்த காரக்குடி செட்டியார் சமூகத்தை பத்தியும் வந்து கேஸ் ஸ்டடிஸ் பண்ணிருக்கீங்க, இதை வந்து ரிலேட் பண்ணி பண்றதை பத்தி. அதை பத்தி உங்களால ஏதாவது பிரீஃபா ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இது அதோ அந்த கேஸ் ஸ்டடியோட இன்னொரு கேஸ் ஸ்டடி தான் வந்து இந்த குயவர்கள் பற்றி, பாண்டி வேளாளர் வேளார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ் ஸ்டடி இந்த புத்தகத்தில் இருக்கு. அது வந்து தேர்ட் ஸ்டடி. ஃபோர்த் கேஸ் ஸ்டடி ஐ கேன் டேக் தி 1 இயர் கேஸ் ஸ்டடி ஆல்சோ பிகாஸ் ஐ ஹாவ் எவிடன்ஸ் அபவுட் இட். ஆனால் அது ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எதுக்கு இந்த கேஸ் ஸ்டடிஸை கையில் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வேர் இன் அ ஸ்லைட்லி டிஃபிகல்ட் டைம்ஸ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நேரத்துல வந்து இந்த மாதிரியான மகிழ்ச்சி நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே இன்னைக்கு உட்காந்து இந்த மாதிரி மரபுகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமோ நம்மளாதான் இருக்குன்னு சொல்லும் போது இன்னொரு பகுதியில வந்து எனக்கு வந்து பயமா கூட இருக்கு. அது அப்கோர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கடந்துதான் நம்ம வந்திருக்கோங்கிறது வேற விஷயம். இதை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து முதல் காரணம் வந்து அந்த மாதிரியான நான் கேஸ் ஸ்டடிஸ்ல எடுத்திருக்கிற எந்த இதுலயும் என்னைய லீங்க் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நான் வந்து கிராமத்துல பிறந்தோன்னா இருந்தா கூட நான் ஒரு உலக மனிதன், பேசிக் பை ஹார்ட் ஐ அம் எ குளோபல் மேன். நான் வந்து பிறந்து வளர்ந்தது மாதிரி மதுரையில இருந்தா கூட நான் வந்து தமிழ் படித்தேன், திருப்பி நான் ஒரிசாவுக்கு வந்தேன், தமிழ்லேயே எழுதி ஐஏஎஸ் வந்தேன். நான் இங்கே வந்து இந்த மொழியை கற்றுக்கிட்டேன். இந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் வந்து அவங்க பண்பாட்டுத்துறையினுடைய செயலாளராக நான் ஆகலாம்னு என் மேல நம்பிக்கை வைக்கும்படியா அந்த பண்பாட்டு பற்றி ஆராய்ச்சி பண்ணி கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அதனால இந்த மாநிலத்தினுடைய பண்பாட்டு மொழித்துறையினுடைய செயலாளராகவே நான் 4 வருஷம் இருந்திருக்கேன். இங்கே நான் கடைசியாக வெளியிட்டது, நான் ரிட்டையர் ஆகி போற அன்னைக்கு கடைசியாக வெளியிடப்பட்டதே என்னுடைய ஒரிசாவை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை தான் இங்கே வெளியிடப்பட்டது. இங்கே வந்து யாருமே வந்து என்னை வந்து வேற யாருன்னு பார்க்கறதே கிடையாது. என்னை கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து நான் வந்து ஒரு தடவை நான் வந்து வேற மத்திய அரசு பணிக்காக போனப்ப கூட வேற எந்த இடத்துக்கு போனா கூட இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து முதல்வருக்கே கடிதம் எழுதுவாங்க, எதை வேணாலும் மாத்துங்க, வந்து பண்பாட்டுத்துறையை மட்டும் அவர்கிட்ட மாத்த வேணான்னு சொல்லுவாங்க. இது வந்துதான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரிய வெற்றிகள்ல ஒன்னா நினைக்கிறேன். அதாவது முகம் தெரியாத மனிதர்கள், புதிய மனிதர்கள், அந்த மனிதருடைய பண்பாட்டை வந்து நம்ம நேசிக்கிறக்கூடிய மனநிலையை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது சங்க இலக்கியம் தான். என்னுடைய தமிழ் படிப்பினாலதான் நான் வந்து நல்ல ஆபீஸரா கூட இருக்க முடியுது. இப்ப நான் இன்னைக்கு கொரோனால வேலை பாக்குறது கூட இது எல்லாத்துக்குமே என்னுடைய இலக்கிய படிப்பை தான் நான் காரணமா நினைக்கிறேன். அந்த ஓப்பன் மைண்டோட தான் நான் இந்த கேஸ் ஸ்டடிஸ பண்றேன். இதை ஏன் நான் இந்த ரெண்டு இதையும் ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடியே வந்து கொங்கும் நகரத்தார் பண்ணது காரணமே வந்து யூ வில் பி சர்ப்ரைஸ்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தி அவுட் கம் ஆஃப் இட், பட் யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட், இட்ஸ் மெட்டீரியல் இஸ் அவைலபிள் இன்டர்நெட்,
ஈவன் ஐ கேன் ஷேர் தி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வித் யூ. பட் நான் எதை நான் சொல்ல வரேன்னா, இதை எடுத்தது காரணம், இந்த ரெண்டு குரூப்ஸும் வந்து இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய கரண்ட் லொகேஷன்ல அவங்க வந்து கோடி வருஷமா இருந்ததுல, லட்சம் வருஷமா இங்கேதான் இருந்துட்டு இருக்கோம், இங்கேதான் கொட்டை போட்டுட்டு இருக்கோம்னு சொல்ல, அவங்க அவங்க தங்களை பத்தி எழுதி வச்ச வரலாறுலயே, இப்ப கொங்கு மக்கள் எடுத்துக்கிறோம், நான் கொங்கு நாங்க இப்ப இருக்கிறோம், இந்த பகுதியில் இருக்கிறோம், ஆனா இது எங்க பூர்வீகம் கிடையாது. நாங்க வந்து இங்க வந்தது வந்து சோழர் இளவரசிய சேர மன்ற இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப அங்க வந்து என்ன சீருவேன்னு கேட்டப்ப அவர் வந்து நகை வேணும் அது இதெல்லாம் கேட்க மாட்டார்ல. அப்ப இந்த ஏரியாவில நிறைய வந்து உழுகாம நிறைய நிலம் இருக்கான், இடமெல்லாம் இருக்கான், அதெல்லாம் விவசாயம் பண்ண முடியும். அப்படின்னா வந்து தி ப்ராசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒன்று பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் இன்னைக்கு வந்து பீப்புள் ஆர் லிங்கிங் வித் டிஎன்ஏ பீப்புள், டிஎன்ஏ ஸ்டடி பண்ற ஜெனோமிக் ஸ்டடி பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பான்ஷன், இரிகேஷன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இரிகல்ச்சர் இரிகேஷனுங்கிறதே வந்து ஒரு 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 வகையான கனெக்டிங் லிங்க் மாதிரி எடுத்துதான் வந்து டிஎன்ஏ ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தட் மீன் இட்ஸ் அ கோ டெர்மினஸ் வித் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி இரிகேஷன். அது வந்து இந்த ஃபர்டைல் கிரசன்ட் என்று சொல்லப்படுகிற இந்த ஈராக் ஈரான் பகுதியிலிருந்து வந்த வந்து மைக்ரேஷன்ஸ்க்கு அவங்க வந்து கனெக்ட் பண்றதே வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி பாப்புலேட்டிங் ஆஃப் இந்தியா. இதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் மைக்ரேஷன். இது வந்து இதனுடைய ஒரு டெல்டெயில் விஷயம் மாதிரி. நீங்க எப்பயுமே வந்து இந்த 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 கொங்கு இந்த சோழ நாட்டை மட்டும் பார்க்க கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க, அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது 49,000 வேளர்களை வேளாளர்கள் வந்து அவங்க வந்து சீரா கொடுத்து விட்டாங்களாம் அந்த இளவரசியோட. அவங்க சீரா வந்தவங்க வந்து இங்க வந்து விவசாயம் பண்ணி காணி நிலங்களை அமைச்சு கூட்டங்கள் அமைச்சு காணி ஊர்களை அமைச்சு நாங்க இங்க வந்து இருக்க ஆரம்பிச்சோம். அப்ப வந்து பிரச்சனை வந்து அங்கே ஏற்கனவே இருந்த வேட்டுவர்கள் சேர மன்னர்கள் பிறந்த அந்த வேட்டுவர்களுக்கும் இந்த வேளாளர்களுக்கும் பிரச்சனை வருது. அப்ப அதை பத்தினா நீங்க போய் கொங்கு மண்டல சதகம் இந்த காணி பாடல்கள் காணியூர் காணி பாடல்கள் பத்தி பட்டயங்கள் செப்பேடுகள் எல்லாம் படிச்சீங்கன்னா இந்த முரண்பாடுகள் இந்த வேளாளர் வேளாளர் வேளாருக்கும் வேட்டுவருக்கும் உள்ள முரண்பாடுகள் அது பேசப்படும். அது வந்து சமூக விஷயம், இட்ஸ் அன் எக்கனாமிக் இஷ்யூ ஆல்சோ, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அவங்க சொல்லுவாங்க வந்து இங்க திடீர்னு வந்த இந்த விவசாயமா வந்த சோழ நாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை வந்து நீங்க மந்திரின்னு சொல்றீங்களே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நாங்க இங்கே தானே இருந்துட்டு இருந்தோம். அப்ப அவங்களையும் போய் நீங்க மந்திரி சொல்றோம், உடனே சேரமன்னர் சொல்றாரு இல்ல இல்ல உங்களுக்கும் அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்லி சமாதானம் பண்ணி வச்சாருவாங்க. இந்த பொன்னர் சங்கர் கதையிலிருந்து இன்னைக்கு நான் கொங்கு பகுதி ஃபுல்லா டிராவல் பண்ணியிருக்கேன். டிராவல் பண்ணி அந்த கூட்டம் பெயர்கள் காணியூர் பெயர்கள் அங்கிருடைய கோயில் பெயர்லாம் திரட்டி பண்ணும் போது லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் இவங்க நீங்க போனீங்கன்னா சொல்லுவாங்க நாங்க வந்து சோழ நாட்டுல இருந்து வந்தோமே தவிர அந்த சோழ நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னால அந்த தொண்டை மண்டலத்துல இருந்து வந்தோம்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த கொங்கு மண்டல சதகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா இந்த காணி பாடல்கள் காணியூர் இதை பற்றி படிச்சீங்கன்னா அதுல வந்து ரெண்டு விஷயம் கிடைக்கும். கொங்கு மண்டலத்துக்கு சோழ மண்டலத்திலிருந்து வந்தோம், சோழ மண்டலத்துக்கு தொண்டை மண்டலத்திலிருந்து வந்தோம் அப்படின்னு ஒரு கன்ஃபஷன் இருக்கும். இந்த கன்ஃபஸ் பண்ணி அவங்களே எழுதி வச்சது வந்து நாம் பொறுப்பு கிடையாது. இப்ப யாராவது வந்து என்னை கேட்ட என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நீங்க உங்களுடைய ஆராய்ச்சியில வந்து நாங்க இங்கிருந்து அங்க வந்தோம் அங்கிருந்து இங்க வந்தோம்னு சொல்லிட்டீங்களே நாங்க இங்கதான் கோடி வருஷமா இருக்குன்னு சொன்னா நான் நீ தானே எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிடுவேன். எனக்கு அந்த கன்வீனியன்ஸ் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்க வேண்டியது. நான் வந்து இங்க ஒரிசாவை பற்றிய பல கருத்துக்கள் நான் சொல்லியிருக்கேன், இந்த பண்பாட்டை பற்றிய பல கருத்துக்களை நான் முன் வச்சிருக்கேன். அப்ப கூட வந்து அந்த மாதிரியான கேள்விகள் வந்தது கிடையாது. ஆனா நம்ம இருக்கக்கூடிய சமூக அமைப்புல வந்து ஒரு ஒரு வகையான ஒரு அது வந்து நான் ஒரு வக்கரமா தான் நினைக்கிறேன். அதனால வந்து நான் வந்து உண்மையிலேயே சொல்ல போனா ஐ வாண்டட் ஐ செலக்டட் தீஸ் பீப்புள் பிகாஸ் தே தெம்செல்ஃப் ஆர் அட்மிட்டிங் அபவுட் தி ஃபேக்ட் ஆஃப் தி மைக்ரேஷன். அது எனக்கு ஒரு கன்வீனியன்ஸ் ஆயிடுச்சு. அதை பண்ணி அந்த கன்வீனியன்ஸை பயன்படுத்தி நான் உள்ள போகும்போது ஐ வாஸ் டோட்டலி ஃபிளாபர்காஸ்ட். இட் டேக்ஸ் நீங்க காங்கேயத்தை வாழை பிடிச்சீங்கன்னா போதும், காங்கேயத்துடைய காலையை வாழை பிடிச்சிட்டே போனீங்கன்னா காங்கேயத்தை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிட்டு போனீங்கன்னா அது சோழ நாட்டுல கொண்டு போய் தொண்டை மண்டலத்தை கொண்டு போய் வெளியில கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் சிந்து வெளியில விட்டுரும். இந்த கொங்கு மண்டல பீப்புள் இருக்கக்கூடிய கூட்டம் பேர்னு ஒண்ணு இருக்கும், சில லிஸ்ட் வந்து 125 இருக்கும், சிலது 150 இருக்கும். அதுல ஒரு 100-120 வந்து எல்லா இலக்கியத்திலும் வரக்கூடிய அவங்க எல்லா லிட்ரேச்சர்ல அவங்களுடைய ஆவணங்கள்ல வரக்கூடிய கூட்டம் எடுத்தீங்கன்னா கூட அந்த கூட்டம் பேரே எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க போய் விட்டுரும். தென் ஐ கிரியேட்டட் அன் எக்ஸல் சீட், யூ ஒன்ட் பிலீவ் அபவுட் 10-12 இயர்ஸ் பேக் ஐ கிரியேட்டட் எ மேட்ரிக்ஸ், இந்த டெரிட்டோரியல் நேம்ஸ் ஆஃப் தி கொங்கு, தி காணி நேம்ஸ் ஆஃப் தி கொங்கு அண்ட் தி கூட்டம் நேம்ஸ். I created a matrix and tallied with the Kongu Nadu, Chola Mandalam and the Thondai Mandalam and tallied with the Maharashtra, Gujarat region and tallied with the Indus Valley. அப்போ வந்து இதை விட எனக்கு என்ன வேற சான்றுகள் தேவைப்படும். அதே மாதிரி நகரத்தார் நீங்க போய் போனீங்கன்னா இப்போ வந்து செட்டிநாடுன்னு சொல்லி சிவகங்கை பகுதியில் இருக்கு காளையார் கோயில் இந்த செட்டிநாடுன்னு இருக்கு. அங்க எல்லாம் அங்கே போனீங்கன்னா அவங்க அவங்க ஒரு கதை வச்சிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த செட்டிநாடு வந்து செட்டிநாடு பார்த்தீங்கன்னா சிவகங்கை பகுதி வந்து பாண்டி நாட்டை சேர்ந்தது. இந்த பாண்டி நாட்டு அது வந்து ஒரு ரூரல் ஏரியா,
அங்க வந்து இந்த ரூரல் ஏரியால வந்து கிராமத்து பகுதியில வந்து பாண்டிய ராஜா கூட்டதுனால வந்து தங்கியிருந்தோம். ஏன் இங்க இருந்து வந்தோம்னா, இது வர்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து காவிரி பூம்பட்டினத்துல புகார்ல இருந்தோம். அங்க இருக்கும் போது வந்து ராஜா வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாரு. அவர் வந்து எங்களுடைய செல்வத்தை பார்த்து அவருக்கு பொறாம இந்த 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 நகரத்தார் இந்த செட்டியாருடைய இந்த வணிகம் பண்றவருடைய இதை பொறுத்து ஒரு தடவை அங்க ஒரு வெள்ளம் வந்துருச்சான் புகார்ல. உடனே வந்து ராஜா என்ன சொல்றாரு, வீட்டுக்கு ஒரு ஆம்பளையால் வந்து ஒரு ஒரு இது மணல் அள்ளி போடணும். நீங்க பெரிய மதுரையில போனீங்கன்னா அந்த புட்டுக்கு மண் சுமந்த கதைன்னு தனியா இருக்கும். தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில இருந்து மீண்ட கதையா இருக்கும், மதுரையில இருக்கும். அதே மாதிரி பூம்புகார்ல வெள்ளம் வந்தபோது ராஜா சொல்லியிருக்காரு, சோழ மன்னர் வந்து ஆளுக்கு ஒரு வாலி மணல் அள்ளி கொட்டுங்கடான்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் போய் மணல் அள்ளி கொட்டும் போது இந்த நகரத்தார் இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்களுக்கு மட்டும் ரொம்ப கையில பயங்கரமான காசு நிறைய புழங்குது, செல்வ செழிப்பு. ஓய் யார மண் அள்ளி போய் கொட்டுவான், சும்மா அந்த இந்த இது இதெல்லாம் கதையா தான் இருக்கும். ஆனா அந்த கதைக்குள்ள வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சைக்காலஜி வரும். நீ போய் சும்மா வீட்டுல வந்து இந்த மணி வைரங்கள் முத்து இதெல்லாம் குட்டி கிடக்குது, அதுல போய் எடுத்து ரெண்டு வாளியை கொட்டி விடுறான்னு சொல்லி விட்டான். இவன் வந்து மண் அள்ளி கொட்டாம மணி முத்து இந்த மாதிரி வைரங்களை போட்டு கொட்டி உனக்கு தேவைன்னா ஒரு வாளி கொட்டணும் அவ்வளவுதானே, ஆளுக்கு ஒரு வாளி கொட்டிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ராஜாவே ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டாராம். இப்ப ராஜா எப்படி ஜெலஸ் ஆவாரு, நீங்க சிலப்பதிகாரத்துல போய் பாருங்க. கண்ணகி கல்யாணத்தையும் கோவலன் கல்யாணத்தை வந்து யானை மேல உட்காந்து சொல்றாங்க. மாணவர்க்கு ஈந்தார் மனம் வர் வள்ளுவர், இவர் இளங்கோவடிகள். இந்த ரெண்டு பேர் கல்யாணம் பண்றத இன்விடேஷன் கொடுக்க போறவன் யானையில போய் உட்காந்து சிட்டியில போய் எல்லாரும் வந்து சாப்பிட்டுப்பாங்களான்னு சொன்னானா, ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு ஜெலஸா இருக்கும். இந்த கதைய அவங்க சொல்லும் போது, நாங்க பூங்குவார்ல இருந்தோம், அவங்க வந்து எல்லாரும் குடும்பப்படுத்தினதுனால எங்களில இருந்து இப்படி எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, 9 இளைஞர்கள் மட்டும்தான் மீதி இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்றதுன்னு சொன்னப்ப பாண்டியராஜா வந்து கூப்பிட்டு, நீங்க அங்க சேஃபா இல்லைன்னா நீங்க இங்க வந்துருங்க, இங்க வந்து செட்டில் ஆகுங்க. அவங்க நாங்க எப்படி எங்க வம்சத்தை நான் எப்படி விருத்தி பண்ணணும் சொல்லும் போது, நீ வேணா வேளாளர் பொண்ணை வேணா கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தாரு. அதுல இருந்து நாங்க அவங்களையும் கல்யாணம் பண்ணிட்டு நாங்க இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். ஆனா பூம்புகாரில் இருந்துமே தவிர, அதுக்கு முன்னால அது பூம்புகார் எங்களுடைய நேட்டிவ் கிடையாது. அதுக்கு முன்னால நாங்க காஞ்சியில இருந்தோம், தொண்டை மண்டலத்துல. அதுக்கு முன்னால வந்து நகராங்கிற இடத்துல நாங்க வந்து சந்தியாங்கிற ஒரு நாட்டுல நகராங்கிற ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து முடிக்கிறான். அதை எடுத்துட்டு நீங்க தேடி போனீங்கன்னா, அந்த 9 கோயில் இவங்க சொல்ற வரலாறு எல்லாம் தேடி 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 போனீங்கன்னா, அந்த நகரா சந்தியா போய் அப்படியே கொண்டு போய் மகாராஷ்டிரா குஜராத் எல்லாம் கவர் பண்ணி சிந்துவெளியில திருப்பி உட்கார வச்சிருக்கோம். ஆக இந்த ரெண்டு பேரும் நான் எதுக்கா இந்த ரெண்டையும் எடுத்தீங்கன்னா, விவசாயி இல்லாம ஒரு நாகரிகம் வராது. அது ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வேளாண் அப்படின்னு சொல்லி தன்னை விவசாயத்தோட ஐடென்டிஃபை பண்றவங்க. சிந்துவெளியினுடைய விஷயமே வந்து வியாபாரம் தான், கடல் கடந்த வணிகம். இந்த வணிகம் சார்ந்த ஒரு குடி, 3வது குடியா தான் நான் வந்து குயவர்களை எடுத்தேன். அது வந்து ஏன்னா வந்து அவங்க தான் டெக்னாலஜி ரிலேட்டட் பீப்புள், அதாவது பீப்புள் ஹூ ஆர் கனெக்டட் டெக்னாலஜி அண்ட் தி ஆர்டிசன் கிளாஸ். இந்த மாதிரியான குரூப் ஸ்டடிஸ் வந்து வில் ஹெல்ப். இட்ஸ் தி ஐடியா இஸ் நாட் டு சிங் எனிபடிஸ் குளோரி ஆர் டிகிரேட் எனிபடி. இட்ஸ் ஐடியா இஸ் டு ப்ரூவ் அ பாயிண்ட். ஏன்னா த்ரூ யூ நீட் சயின்டிபிக் கேஸ் ஸ்டடிஸ். அதனாலதான் நான் ஸ்பெசிபிக்கா வந்து நான் வந்து இந்த மாதிரியான ஒப்புக்கொள்கிற சமூகத்தை இல்லைன்னு நீங்க வேற யாராவது போய் நீங்க போய் ஒரு ஸ்டோரி பண்ணிடுவீங்க. நீங்க வந்து சயின்டிபிக்காவே கொடுப்பான், நீங்க டிஎன்ஏ வரும்போது அது தெரிஞ்சு போயிடும். நீங்க போய் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா நம்ம அவர் என்ன டிஎன்ஏ தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். சயின்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். ஆனா நீங்க போய் ரிசர்ச் பண்ணி போய் நீங்க யாராவது ஒரு சொல்லிடுவீங்க, நவ் ஐ கேன் கோட் தி நகரத்தாருடைய ஸ்தல புராணங்கள், அவங்களுடைய புராணங்கள், இவங்க எழுதி வச்சிருக்கதான் நான் கோட் பண்ணி நீ தானே சொன்னேன்னு சொல்லிட்டு ஐ ஆம் சயின்டிபிக்லி ப்ரூவிங் அல்லது எவிடன்ஸ் பேஸா ப்ரூவ் பண்றேன். அதுக்காக தான் இந்த கேஸ் ஸ்டடி எடுத்தேன். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட் பிகாஸ் அல்டிமேட்லி நீங்க எந்த ஹைபோதிசிஸையும் யூ டு லிங்க் டு தி பீப்புள். ஏன்னா இது வந்து மக்களுடைய வரலாறு, இது ராஜா வரலாறுன்னு கிடையாது. ராஜா வரலாறுலாம் வந்து எந்த ராஜாவாவது தன்னை கெட்டவண்ணே எழுதி வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் எந்த ராஜாவை பாருங்க, ராஜாவை பத்தி யாராவது ஒருத்தர் நல்ல முறையில் எழுதி வச்சிருந்தானா காசு கொடுத்துருப்பாங்க, புலவர் நல்ல முறையில் எழுதியிருப்பாரு. அதை ஒருத்தர் கல்வெட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தானு வைங்க, நல்லா தானே எழுதியிருப்பாங்க. மெய்கிருத்தி அதே 23 புலிகேசி 6 மடி போட்ட படம் வரைஞ்சாங்கல்ல, அது மாதிரி தான் வரைஞ்சிருப்பாங்க. அதனால வந்து மக்கள் வரலாறு தான் எனக்கு முக்கியம், மன்னர்களுடைய வரலாறு எனக்கு முக்கியம் இல்லை. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு இப்ப உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் க்வெஸ்சன்ஸ் வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஒன்னு என்னன்னா, உங்க ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன்ன்ற புக் வந்து அமேசான் மாதிரி தளத்துல எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சாட்ல நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. சோ அது வந்து எங்க வாங்கலாம், எங்க கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் இன்ஃபர்மேஷன் எடுத்து. இந்த புத்தகம் வந்து நாங்க டிசம்பர் 16 வெளியிட்டோம். டிசம்பர் 16 வெளியிட்டு உடனே எனக்கு இங்க கொஞ்சம் ஒர்க்கு லோட் வந்து, நாங்க தட் வாஸ் டைம் வேர் வி வேர் ஆக்சுவலி ட்ரைங் டு புட் இட் த்ரூ டிஃப்ரெண்ட் சேனல்ஸ். அமேசான்ல இருக்கு, அதே மாதிரி தமிழ் புக் .com வந்து இந்த பாரதி புத்தக நிலையத்துக்கு நாங்க இந்த புத்தகத்தினுடைய முழு
இது வந்து இந்த புத்தகம் வந்து இப்ப கையில எடுத்தவனே எல்லாருமே இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை நாங்க வந்து இன்னுமே க்ரௌட் சோர்ஸ் பண்ணி தான் அந்த புக் பண்ணதுனால இந்த புத்தகத்தினுடைய எல்லா ப்ரொசீடுமே வந்து ரோஜா முத்தியா லைப்ரரிக்கு தான் போகும். ஐ ஆல்ரெடி கிவன் தி என்டையர் ப்ரொசீட் டு தட் லைப்ரரி. அந்த லைப்ரரியில 400,000 டாக்குமெண்ட் தமிழ் டாக்குமெண்ட் இருக்கு. அந்த லைப்ரரி காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழர்களுக்கு உண்டு. இதனுடைய முழு விற்று வர்றது வந்து அந்த லைப்ரரிக்கு தான் போகும். ஆனா இந்த புத்தகத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறாங்க, அதுக்கு நடுவில் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் கேட்கறாங்க, அவங்க வந்து இத்தனை பெர்சன்டேஜ் அதுன்னு கேட்கும் போதுனா அதனாலதான் இது வந்து 3000 ஆச்சு. அமேசான்ல இருக்கு கிடைக்குதுன்னா சொன்னாங்க, அமேசான்ல வாங்கியிருக்காங்க. இன்னொரு மெத்தட் என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்கனவே ஒரு 40 புத்தகம் வரைக்கும் போயிருச்சு. இங்கிருந்து வாங்கி மொத்தமா அனுப்பிச்சு விட்டு தமிழ் சங்கங்கள்லாம் அது பண்றாங்க. இன்னும் சுந்தரி இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். இந்த டிசம்பர் 16 வந்ததுக்கு பின்னால நாங்க கிட்டத்தட்ட ஜனவரியில வி வர் இன்டு அதர் ஒர்க், இந்த ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பிப்ரவரியில இருந்து வி காட் இன்டு தி கொரோனா மேனேஜ்மெண்ட், அப்புறம் லாக்டவுன் ஆயிடுச்சு மார்ச்ல. ஆக வந்து வி டிட் ஹவ் அ போஸ்ட் புக் இந்த பப்ளிகேஷன் வந்து வி குட் ஹாவ் அ டைம். இவன் பாரதி புத்தக நிலையமே இப்ப முடிதான் இருக்கு. இப்ப திருப்பி ஏதோ 11ஆம் தேதி என்னமோ திறக்க போறாங்க. அதுக்கு பின்னால வி வில் ஃபைண்ட் அ மெத்தட். வி ஆர் ஆல்சோ திங்கிங் we got a plan to do we had an invite from FETNA and over 6 more cities from US. We were planning to go sometime there for a US program. We also had an invite to come to Europe also. Some other countries also I have an invitation. We thought that we will have a book launch in Delhi or Calcutta kuda na or launch pandrada irundha, but I cancelled it because of the corona issue. Then last month there was a book reading program, so probably we'll find a method. ப்ராபப்ளி ஒன்று, ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரியான வியாபார ரீதியான அணுகுமுறை இல்லாதனால இது எப்படி எப்படி மக்கள் தமிழ் நான் என்னுடைய கடமை வந்து இதை வந்து வெளியில கொண்டு வந்து டேபிளில் வைக்க வேண்டிய வேலை. ஐ திங்க் தட் லைப்ரரி அண்ட் அதர் பீப்புள் ஆர் தேர் லாட் ஆஃப் பீப்புள். ஏற்கனவே நிறைய புத்தகம் அமெரிக்கா போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, சொந்தக்காரங்க அங்கங்கே வாங்கிலாம் கூட அனுப்புறாங்க, கூரியர் பண்ணுறாங்க. இந்தியா போஸ்ட்ல வந்து சொன்னாங்க இட்ஸ் அ ரீசனபிள் ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ப்ராபப்ளி இந்த அமைப்புகள் வேணா மொத்தமா வரவழைச்சு அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு கொடுக்கலாம். ஒன்ஸ் வி ஆர் அவுட் ஆஃப் இட், பிகாஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் இன் திஸ் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். இங்கே ஒரிசாவில் நிறைய கேட்டுக்கலாம், அப்புறம் தான் ஒரு 100 புத்தகத்தை வரவழைச்சு இங்கே ஒரு கடையில போட்டேன். நிறைய ஊர்ல தமிழ்நாட்டில் கடைகள் அங்கங்க கேட்டு வாங்கியிருக்காங்க. வி வில் ஃபைண்ட் அ மெத்தட். ஆக்சுவலி ஐ வில் ஆல்சோ டெல் மிஸ்டர் சுந்தர் ஆஃப் தி ரோஜா முத்தியா லைப்ரரி அண்ட் அதர் பீப்புள் டு டேக் இட் ஃபார்வர்ட். நான் வந்து ஐ டென்ட் வாண்ட் டு ரியலி ஹானஸ்ட்லி ஐ டென்ட் வாண்ட் டு ரியலி கெட் ஸ்டக் வித் தி further because my hands are full with other works, but it will reach. We have sufficiently printed. We are also working on Tamil translation. I'll be glad. I think it's up to the Tamil society to take it forward. We'll find a method for it. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் உங்க பேச்சு, நிஜமாவே ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு ஓவராலா வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஒரு படம் ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்தது. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருந்தது வந்து ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அநேகமா உங்களுக்கு கொரோனா ஒர்க்கு இதெல்லாமே நீங்க பிஸியா இருக்கிறதுனால நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் உங்களை. நீங்க நம்ம இன்னொரு நீங்க வாய்ப்பு அளிச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. லெஸ்டர் தமிழ் சங்கம் சார்பா வந்து ஒரு பெரிய வணக்கம் சார் உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச் சார்.